வணக்கம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓ நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வரப்போகுது. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வெப்சைட்லேயே ஜூன் மந்த் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆமாம் தானே, அது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேசிட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே படிக்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா சில வருஷங்கள் வந்து எஸ்ஐ எக்ஸாம் வருமா வராதான்னு சொல்லி சில பேர் டவுட்லேயே படிக்காமல் இருப்பாங்க. இந்த வருஷம் வந்து ஜனவரி மந்த் பிப்ரவரி மந்த்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறத வந்து என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடியே வெப்சைட்டில் இன்டிமேட் பண்ணிட்டாங்க, சரிங்களா. அப்போ நோட்டிஃபிகேஷன் ஜூன் மந்த் வரதான் போகுது. ஒரு தோராயமாக ஒரு 450 வேகன்சி வரப்போகிறதா சொல்கிறாங்க, சரிங்களா. அதேமாரி அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமு இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி நடத்திக்கிட்டு இருந்தாங்க, அது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக எடுத்து நடத்துகிறதா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதான் ஆர்டிஐ மூலமாக வந்த பதில் மூலமாக நம்ம சொல்கிறோம் நம்ம, சரிங்களா. ஸோ அது வந்து டிஎன்பிசி நடத்தினாலும் டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தினாலும் இந்த வருஷம் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் இந்த வருஷம் வரப்போகுது. அதேமாதிரி பிசி எக்ஸாம், போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமும் இந்த வருஷம் வரப்போகுது, சரிங்களா. இதை தாண்டி இது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐன்னு சொல்லுவாங்க, இது கைரேகை இந்த உதவியாளர்னு சொல்லுவாங்கள்ல, சார்பு ஆய்வாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸாம் வந்து லாஸ்ட்டாக 2018 நடந்துச்சு, அதுவும் இந்த வருஷம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இந்த 4 விதமான எக்ஸாம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திஸ் இயர் 2024, சரிங்களா. இந்த வருடம் ஒழுங்காக நீங்கள் கடுமையாக நேர்த்தியாக திட்டமிட்டு உழைச்சிங்க அப்படின்னா, 2024 நீங்கள் ஒழுங்காக வந்து படிச்சிங்க அப்படின்னா, 2025 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூனிஃபார்ம் என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம், சரிங்களா. ஸோ இதை தாண்டி ஃபாரஸ்டர்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மே மந்த் நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஆனுவல் பிளான் விட்டுருக்காங்க. மே மந்த்து மேக்ஸிமம் 90% நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அப்படி இல்லைனா ஜூன் மாதம் அதிகபட்சம் வந்துடும், சரிங்களா இல்லையா, ஃபாரஸ்டர் எக்ஸாம் வந்துடும். ஸோ இது எல்லாமே இப்போ நான் சொன்ன எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தினா யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேஸ்டு உள்ள எக்ஸாம், சரிங்களா. அதாவது பார்த்தினா காக்கி சட்டை போடுற அந்த ஒரு போஸ்டிங்கில் உள்ள ஒரு எக்ஸாம் தான் இது எல்லாமே, சரிங்களா. இது சார்பாக இது அடிப்படையாக வச்சு நம்மளுடைய இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி சார்பாக ஃபாரஸ்டருக்கு தனியாக டெஸ்ட் பேட்சு, ஃபாரஸ்ட் கார்டு ப்ளஸ்ஸு வாட்சருக்கு வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓக்கு தனியாக ஒரு 50 டெஸ்ட் போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஷெடியூல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி பிசிக்கு தனியாக ஒரு ஷெடியூல் போட்டிருக்கோம். இது எல்லாமே டெஸ்ட் ஆல்ரெடி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா. ஸோ இன்னையிலிருந்து நம்ம இது ஒரு டெமோ கிளாஸாக மட்டும் இல்லாமல் ப்ளஸ்ஸு இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வீடியோவாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னையிலிருந்து கிளாஸஸ் வந்து டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே டெய்லியும் வந்து என்ன பண்ணுவோம், ஸோ கிளாஸஸ் இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸுங்கிறதால 10 to 1. ஸோ நாளையிலேருந்து கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7:30 டெய்லியும் ஈவினிங் இருக்கும். அது ஆன்லைன் ஆஃப்லைனாகவும் இருக்கும், சரிங்களா இல்லையா. அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே ஃபுல் டே இருக்கும். நீங்கள் வீக்கெண்டு வர மாணவர்களாக இருந்தாலும் ஓகே தான், ஓகேங்களா. ஸோ அதாவது மண்டே டு ஃப்ரைடே வந்து 5 o'clockலேருந்து 7:30 வரைக்கும் டெய்லி கிளாஸஸ் இருக்கும் ஆன்லைன் ஆஃப்லைனில். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே 10 to 5 o'clock இது வந்து ஃபுல் டே கிளாஸஸாகவும் இருக்கும், சரிங்களா. ஸோ இதில் நம்ம அகாடமி ஓரியன்டாக நம்ம ஏன் வரோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்மளை யாராவது ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணி மோல்ட்டு பண்ணுறதுக்கு யாராவது ஒரு நபர்கள் தேவை, சரிங்களா. நீங்கள் படிக்கும்பொழுது சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே நல்லா படிப்பாங்க, ஆனால் வந்து மைண்டு டைவெர்ட் ஆகிறதாலேயோ சரியான முயற்சி பயிற்சி இல்லாமல் இருக்கிறதாலேயோ அவங்களால சரியாக என்ன பண்ண முடியாது, ஷார்ட் டைம் பீரியடில் வந்து பாஸ் பண்ண முடியாது, ரொம்ப டைவெர்ட் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ படிப்பாங்க. எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு தெரியாமல் இப்போ சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சயின்ஸ் பிடிக்குதுன்னா நல்லா சயின்ஸே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதேமாதிரி ஹிஸ்ட்ரி பிடிக்கிறதா ஹிஸ்ட்ரியை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு எக்ஸாமில் எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு படித்தா மட்டும்தான் அந்த எக்ஸாமில் வந்து நம்ம தேர்ச்சி அடைய முடியும், சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இந்த செஷன் வந்து நம்ம 2 types நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரியன்டேஷன், சரிங்களா. அதாவது பார்த்திங்கன்னா என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான தகுதிகள் என்ன, அதை நம்ம எப்படி வந்து எல்லா எக்ஸாமுக்கும் உள்ள காமன் சிலபஸ் என்ன, ப்ளஸ் நம்ம இந்த பேட்சை வந்து நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் ஸ்டார்டிங்கில் 1 வீடியோவில் பார்த்துடலாம், சரிங்களா. Part 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோ கிளாஸ் நம்ம நடத்த போகிறோம், சரிங்களா. அந்த டெமோ கிளாஸ் ஸோ அப்போ இன்றைக்கி மட்டும் இல்லை டெமோ கிளாஸு, ஸோ நாளைக்கு நாளா அன்னைக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த 5 டெமோ வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கிளாஸையும் பார்த்துக்கலாம், இன்றைக்கி நான் எப்படி எடுக்க போகிறேங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் அடுத்து வந்து சைக்காலஜி ப்ளஸ் சயின்ஸு இங்கிலீஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியுமே எப்படி அவங்க சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கிறத பார்த்துக்கலாம் நீங்கள், சரிங்களா இல்லையா. ஸோ நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த வித ஆசிலேஷன் மைண்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே ஒரு உங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமுக்காக உங்களை ஒப்படைச்சிக்கணும்னு சொல்கிறேன் நான், சரிங்களா இல்லையா. நான் வந்து பார்ட் டைமாக அந்த ஒர்க்கை பார்க்குறேன் இந்த ஒர்க்கை பார்க்குறேன் அப்படிங்கலாமல் ஃபுல்லாக ஓகே தான் என்னுடைய லைஃப், நான் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டம் இருந்தாலும் இன்னொரு அட்டம்பில் வேலை வாங்கி ஆகணும், அல்லது ஃபஸ்ட் அட்டம்பில் நான் வேலை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு நேர்த்தியான ஒரு முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடணும், அதுக்கான உழைப்பை முழுசாக உங்களை அர்ப்பணித்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும், சரிங்களா இல்லையா.
ஸோ அப்போ நான் இந்த வருஷம் ஃபுல்லாக படிக்கிறேன், அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கில் இருக்கணும், இந்த வருஷம் எக்ஸாம்லேருந்து பாஸ் பண்ணி அடுத்த வருஷம் நான் ட்ரெயினிங்கில் இருக்கணும் அப்படின்னு ஒரு எய்மில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும்னு சொல்ல வரேன் நான், சரிங்களா இல்லையா? ஓகே. ஸோ அப்போ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ சொன்னோம்ல, ஒவ்வொரு எக்ஸாமை சொன்னோமா இல்லையா, அதில் எஸ்ஐ வந்து ஜூன் மாதம் வரப்போகுதுங்களா? ஓகே. ஸோ இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேஸ்டு, சரிங்களா? ஸோ இதில் வந்து இப்போ பாருங்கள், TNUSRB, சரியா, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்கர்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த போர்டு கீழே தான் அந்த எஸ்ஐ எக்ஸாம் நடத்த போகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், எஸ்ஐ அண்டு எஸ்எஃப்ஓ, சரிங்களா, இது ஒரு எக்ஸாமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெயிலர் ஏஜே எக்ஸாம், இதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி எக்ஸாம், இதுவும் அந்த போர்டில் தான். அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, சரிங்களா? ஸோ இது எல்லாமே எந்த போர்டுக்கு நடக்க போகுது எக்ஸாம், சரிங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2024 இந்த எக்ஸாம்லாம் வரப்போகுது, ஓகேவா? இதில் இந்த எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓ இருக்குல்ல, இந்த எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 450 வேகன்சிஸ், எவ்வளவு, 450 ப்ளஸ் வேகன்சிஸ் ஜூன் மந்த்து நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? ஜூன் 2024 நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு 80 நாள் கணக்கு வச்சா கூட, சரிங்களா? ஜூன் பார்க்கும்பொழுது ஜூன் ஜூலை ஆகஸ்ட், சரிங்களா? ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் வந்து உங்களுக்கு எக்ஸாமாக இருக்கும், சரிங்களா? ஆகஸ்ட்டு அல்லது செப்டம்பரில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ இதுக்கான இந்த சிலபஸ்ன்னு பார்க்கும்பொழுது நம்ம எதை படிக்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே 6 to 12 நியூ புக்கு, சரிங்களா இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா பொது அறிவு மற்றும் பொது அறிவியல் பகுதினு சொல்கிறோமா இல்லையா, புது புக்கை தான் நம்ம வரி வரியாக படிக்கணும். அதை எப்படி கான்செப்ட் ஓரியண்டடாக படிக்கணும், புரிஞ்சிக்கிட்டு படிக்கணுங்கிறதான் நமக்கு வந்து கிளாஸ் வரப்போகிறோம், சரிங்களா? இதை தாண்டி 6 to 12 தாண்டி அடுத்து வந்து மேக்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, சரிங்களா? இது எல்லாமே சேர்ந்தது தான், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த எஸ்ஐக்கு நம்ம வந்து ஃபுல்லாக படிக்க போகிறோம், சரிங்களா இல்லையா? இது எஸ்ஐக்கு. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நடத்துனுச்சு. எது நடத்துனுச்சு? டிஎன்பிசி, அதாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் பேப்பர் 1 அப்புறம் பேப்பர் 2 ரெண்டு இருந்தது, சரிங்களா? அதில் பேப்பர் 1 பேப்பர் 2ங்கும் போது அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் அதாவது பொறுத்த பொதறிவு பகுதி அப்படின்னு ஒரு பேப்பர் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ், இந்த மனித உரிமைகள்னு சொல்கிறோமா இல்லையா, அப்படின்னு ஒரு பேப்பர் இருந்துச்சு. இந்த ரெண்டு பேப்பரும் இது ஓல்டு பேட்டர்ன், டிஎன்பிசி நடத்துனாங்க, இதுக்கு வந்து ஃபிசிக்கல்லாம் இல்லை. எது டிஎன்பிசி நடத்தும் பொழுது ஃபிசிக்கல் இல்லை, சரிங்களா இல்லையா? ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ பேட்டர்ன், சரிங்களா? நியூன்னு பார்க்கும்பொழுது TNUSRB இவங்க எடுத்து இந்த எக்ஸாம் எடுத்து நடத்தும் பொழுது இது எப்படி நடத்தலாம், சரிங்களா, அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 மெர்ஜி, சரிங்களா? மெர்ஜி அப்படின்னா எஸ்ஐ கூட மெர்ஜி பண்ணலாம், சரிங்களா இல்லையா? எஸ்ஐ எக்ஸாம் ஆல்ரெடி இருக்குல்ல, எஸ்ஐ கூட எஸ்எஃப்ஓ இருக்கா இல்லையா, எஸ்ஐ எஸ்எஃப்ஓ ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அதேமாரி ஏஜேவை கொண்டு வந்து இது கூட சேர்த்து புது நோட்டிஃபிகேஷனை கூட வரலாம், சரிங்களா இல்லையா? அல்லது இதை வந்து மெர்ஜி பண்ணலாம், இது ஒரு ஆப்ஷனு. அல்லது செப்பரேட்டு, சரிங்களா இல்லையா? செப்பரேட்டாக எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக என்ன பண்ணலாம், ஏன் செப்பரேட்டாக வைக்கிறாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் பேப்பர் இருக்கா இல்லையா, சரியா இல்லையா? ஹியூமன் ரைட்ஸ் பேப்பரை கண்டிப்பாக ஜெயிலர் எக்ஸாம், சரியா, ஜெயிலராக இருக்கிறவங்க கண்டிப்பாக மனித உரிமைகள் சம்மந்தமான விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அங்கே இருக்க அந்த கைதிகள் இருக்காங்களா இல்லையா, கைதிகள்ட்டு நீங்கள் எப்படி வந்து பழகிறீங்க, அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, கொஞ்சமாவது மனித உரிமைகள் சம்மந்தமாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஹியூமன் ரைட்ஸ் பேப்பரை கொண்டுகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக செப்பரேட்டாக தான் எக்ஸாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது, சொல்கிறது புரியுதா இல்லையா? ஸோ அப்போ வந்து ஹியூமன் ரைட்ஸ் பேப்பர் இருந்தால் செப்பரேட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் பேப்பர்லாம் தேவையில்லை, பொதுவாகவே நான் வந்து சயின்ஸு, புரியுதுங்களா இல்லையா, பொது அறிவு சயின்ஸு ப்ளஸ் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மேக்ஸு இந்த மாதிரி படித்தா மட்டும் போதுன்னா எஸ்ஐ கூட சேர்த்துடலாம். இல்லை ஹியூமன் ரைட்ஸ் பேப்பர் வேணும், அவங்களுக்கு அந்த நாலேஜ் வேணும் அப்படின்னா தனியாக வைக்கலாம். இதுதான் இதில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா இல்லையா? ஸோ இது இந்த வருஷம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதில்
டிஎன்யூஎஸ்ஆர்பி எடுத்து நடத்தும் பொழுது இன்னொன்று என்ன நடக்கிறதுல வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ளஸ் இன்டர்வியூ ரெண்டுமே நடக்கும். இதில் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எடுத்து நடத்தும் பொழுது என்ன நடக்கும், ஃபிசிக்கல் எஸ்ஐக்கு நடக்கிற மாதிரி ஃபிசிக்கல் எங்கேயும் நடக்கும், இங்கே நடக்கும், இன்டர்வியூ நடக்கும். இதெல்லாம் எதிர்பார்க்கறது இப்படி தான் நடக்கும்னு சொல்லி நாம் ஒரு எதிர்பார்க்குறோம், சரிங்களா இல்லையா? சரிங்களா, இது வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சிக்கணும். சரிங்களா, இதுக்கு என்ன தான் படிக்க போகிறீங்க, இங்கே பாருங்கள். அதாவது ஹியூமன் ரைட்ஸ் பேப்பர்னு ஒரு பேப்பர் வந்துச்சு அப்படின்னா அது கூட என்ன வரும், தமிழும் வரும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் இருக்குல்ல, சயின்ஸு மேக்ஸு ஃபிசிக்ஸு இது எல்லாமே நீங்கள் எஸ்ஐக்கும் படிப்பீங்க, ஏஜியாவுக்கும் நீங்கள் எதாவது படிக்கணும். அதே இந்தியன் பாலிட்டிக் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமி கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே எஸ்ஐக்கு எஸ்எஃப்ஓக்கும் படிக்க போகிறீங்க, ஏஜியாவுக்கும் படிக்க போகிறீங்க. செப்பரேட்டாக வச்சா ஹியூமன் ரைட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணும், செப்பரேட்டாக வைக்கலன்னா எஸ்ஐ சிலபஸ் தான் இருக்கும். சொல்கிறது புரியுதா இல்லையா? இது ரெண்டு புரிஞ்சு போச்சா? ஓகே, அடுத்து வந்து பாருங்கள் பிசிஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th to 10th நியூ புக்கு தான். என்னது 6th to 10th நியூ புக்கு, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சிலபஸ். 6th to 10th நீங்கள் வரி வரியாக படிச்சிங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, அப்புறம் வந்து சைக்காலஜி, சரியா? ஸோ அப்போ 6th to 10th மேக்ஸ் சைக்காலஜி இதை மட்டும் கவர் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் ஒரு 6 months லைட்டாக டச் கொடுத்தீங்கன்னா போதும், ஈஸியாக வந்து இதில் வந்து என்ன பண்ணிடலாம், நீங்கள் வேலை வாங்கிடலாம், சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன், இது வந்து டிகிரி, இதுவும் டிகிரி, ஏஜியா டிகிரி. இப்போ பிசி வந்து பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரிங்களா? 10th குவாலிஃபிகேஷனு 6th to 10th நியூ புக்கு மட்டும் படித்தா போதும், மேக்ஸு சைக்காலஜியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. இந்த மூணு ஏரியாவிலையுமே கோர் பாயிண்ட் என்ன வருது, மேக்ஸு சைக்காலஜி, சரிங்களா? எஸ்ஐலையும் அதே தான் வருது, ஏஜிஐவிலும் அதே தான் வரப்போகுது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிலையும் அதே தான் வரப்போகுது. அப்போ எஸ்ஐக்கு உள்ள அதே வந்து மேக்ஸ் சைக்காலஜி தான் பிசிக்கும், பிசிக்கு வந்து ஸ்டாண்டர்டு கம்மியாக ஈஸியாக கொஸ்டின் கேட்பாங்க, இது கொஞ்சம் ஓரளவுக்கு டிகிரி லெவலில் கேட்பாங்க, அவ்வளோதான் முக்கியமாக, சரிங்களா? இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம். இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2018 தான் லாஸ்ட்டாக நடந்துச்சு, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐங்கிறது 2018 லாஸ்ட்டாக நடந்துச்சு. ஸோ இந்த வருஷம் 2024 வரது வாய்ப்பு இருக்குது, சரிங்களா இல்லையா? ஸோ வந்த உடனே உட்காந்து அடித்து பிடிச்சி படிக்கிறத விட ஓகே இதெல்லாம் வரப்போகுது, இதுக்காக நான் வந்து தயாராக இருக்கிறேன், சரிங்களா இல்லையா? முன்னாடியே நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இதுக்காக என்னுடைய ப்ரிப்பரேஷனை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? இப்படி தான் வரும்னு நினைக்கக்கூடாது, எப்படி வேணாலும் வரும், அதை நான் எப்படி வேணாலும் தயாராகிக்கணும். அப்போ நம்ம போகிற போகிறது வந்து போர், சரிங்களா? அப்படி தானே. ஸோ அப்போ வந்து சண்டைக்கு போகும்பொழுது, வாருக்கு போகும்பொழுது நம்மளை எதிரி வந்து இப்படி அட்டாக் பண்ணுவோம், அப்படி அட்டாக் பண்ணுவோம்னு ஓரளவுக்கு அனுமானிக்கலாம். ஆனால் நம்ம அனுமானிக்கிறது எல்லாமே அங்கே நடந்துடாது அந்த கிரௌண்டில், திடீர்னு இந்தாண்ட 4 பேர் வருவான், இந்தாண்ட 1-4 பேர் வருவான், எந்த பக்கம் எப்படி குத்துவானே தெரியாது, சாக வேண்டிதான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், ஆனால் அது ஃபுல்லாகவே அப்படியே பூர்த்தியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க. ஸோ அப்போ எதுவும் எப்படி வந்தாலும் நான் இறங்கி அடிப்பேன், சொல்கிறது புரியுதா இல்லையா? எப்படி வந்தாலும் நான் இறங்கி அடிப்பேன், எப்படி வந்தாலும் நான் வந்து படிப்பேன், எப்படி வந்தாலும் நான் சர்வீஸ் நான் வந்து வாங்கிடுவேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும், சரிங்களா இல்லையா? அப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ பொறுத்தவரைக்கும் 2018 லாஸ்ட் நடந்தது, 2024 கடைசியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மேக்ஸிமம் எல்லாம் மப்டியில் தான் இருப்பாங்க, சொல்கிறது புரியுதா? இவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம்லாம் எதுவும் இருக்காது, மப்டியில் தான் எப்பயுமே இருப்பாங்க, இவங்களுக்கு எல்லாத்தையும் யூனிஃபார்ம் இருக்கும், உங்களுக்கு புரியும், சரிங்களா இல்லையா? ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதாவது சயின்ஸ் டிகிரி என்னது, சயின்ஸ் டிகிரி உள்ளவங்க தான் இதுக்கு வந்து எலிஜிபிள், சரிங்களா? சயின்ஸ் காலேஜில் படிச்சிருப்பீங்கள, சயின்ஸ் பேக்ரவுண்டு உள்ள டிகிரி தான் இதுக்கு வந்து எலிஜிபிள், எல்லாரும் மேலே எலிஜிபிள் இல்லை, இது ஒன்று. ரெண்டாவது இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சைக்காலஜி என்னது, இந்த சைக்காலஜி அதே தான் மேக்ஸு எஸ்ஐ. 2018 எஸ்ஐக்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கும் கொடுத்துருந்தாங்க, 2018 சேம் சிலபஸ், எஸ்ஐக்கு என்ன சிலபஸ் இருந்ததோ அதே வார்த்தை தான் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் 2024 வந்து எக்ஸாம் வருது அப்படின்னா இதுக்கு என்ன சிலபஸோ அதே தான் எங்கேயும் வரும், இதுக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சொல்கிறது புரியுதுங்களா? வேறு எதுவும் பெருசாக கேட்டுற மாட்டாங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேஸ்டு உள்ள எக்ஸாமில் வேறு எதுவும் வித்தியாசமாகவோ பெருசாகவோ எதுவும் என்ன பண்ணிட மாட்டாங்க, கேட்டுற மாட்டாங்கன்னு சொல்ல வரேன் நான், சரிங்களா? ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸு சைக்காலஜி சயின்ஸு இந்த மூணு ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்னென்னது மேக்ஸு சைக்காலஜி இந்த சயின்ஸு இந்த மூணு ஏரியாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேஸ்டு எக்ஸாமை வந்து நீங்கள் தட்டி தூக்கிடலாம், சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து மேக்ஸ் வராது சார், எனக்கு சயின்ஸு புரியாது சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, சரிங்களா இல்லையா? அதுதான் வந்து நம்ம பள்ளி பருவங்கள்லேருந்தே அப்படி தான் நம்ம வந்து படிச்சிருப்போம், எனக்கு புரியாது வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணிக்குவீங்க, சரிங்களா? ஸோ அது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான், அதை எப்படி படிக்கணும்,
எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வருது, எப்படி நீங்கள் சொன்னால் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத ஒரு அகாடமியோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ நீங்களே ஓனாக படித்து டெஸ்ட் எழுதும் பொழுது சில பேர் வந்து பாஸ் பண்ணலாம், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் டைம் பீரியடில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்கே அகாடமி ஓரியன்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சோ இல்லை வந்து கிளாஸ் நடத்தும் பொழுது முக்கியமான பாயிண்ட்டு அதிகமாக கொஸ்டின்ஸ் வர ஏரியாவெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி நடத்தும் பொழுது ஒரு உங்களுக்கான வெற்றிக்கான இலக்கை வந்து ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடில் நீங்கள் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் நான், சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கணும். ஸோ வெறும் எஸ்ஐக்கு படிக்கிற பசங்க எஸ்ஐக்கு மட்டும் படிக்க மாட்டாங்க, சொல்கிறது புரியுதுங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு எஸ்ஐ எக்ஸாம் வந்தோன்னே எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி எஸ்ஐக்கு எக்ஸாம் படிக்கிறவங்க பிசி எக்ஸாம் எழுதுவாங்க, அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வந்து அதுக்கும் எழுதுவாங்க, சரிங்களா? ஃபாரஸ்டர் வரப்போகுது அதுவும் எழுதுவாங்க. ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு எக்ஸாமில் நோக்கி போக மாட்டாங்க. சிலபஸ் காமன் தானே இதுக்கு. இப்போ பாருங்கள் அது எல்லாத்துக்குமே காமன் சிலபஸ் என்னது, சயின்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், சைக்காலஜி ஸ்ட்ராங்காக இருக்கணும், இது மூணும் எல்லாத்துக்குமே பொருந்தும், சரி புரியுதுங்களா? ஸோ அப்போ மற்றபடி எல்லா எக்ஸாமுக்குமே காமனாக இருக்கிறது என்னது, இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறது புரியாது, இது எல்லா எக்ஸாமும் படிக்கணும். ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக தனியாக வச்சாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸுங்கிற பேப்பர் வந்ததுனா மட்டும் செப்பரேட்டாக எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதுவும் வந்து எஸ்ஐ கூட சேர்த்துட்டானா நீ எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியதில்லை, எஸ்ஐக்கு படிக்கிறதா எதுக்கும் படிக்க போகிறேன், ஹியூமன் ரைட்ஸ் பேப்பர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு புதுசாக வந்தது அப்படின்னா இது கூட நீங்கள் சேர்த்து படிக்க போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஓகே நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேஸ்டு ஏதோ ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்னா எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓ, ஐசன் ஜெயிலரு, பிசி, அப்புறம் என்னது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, இதுதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேஸ்டு உள்ள எக்ஸாம், சரிங்களா? ஸோ நார்மலாகவே இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் 18 to 28 அப்படி இருக்கும் சம்திங், சரிங்களா இல்லையா? 10th குவாலிஃபிகேஷனுங்கிறதால ஏஜு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கும் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயசுலேருந்து, சரிங்களா? 32 எம்பிசி பிசிக்கு, 21 வயசுலேருந்து, 35 வந்து எஸ்சிஎஸ்டி, இதுதான் உங்களுக்கு ஏஜியாக இருக்க போகுது, சரிங்களா? மற்றபடி ஹைட்டு இந்த ஏஜ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஸோ எக்ஸாம் அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஈஸியாக நீங்கள் போகணும் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேஸ்டு உள்ள எக்ஸாமை படிச்சிங்கன்னா ஈஸியாக போயிடலாம். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு தான் 50% வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட்டு, 50% வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ கண்டென்ட் நாலேஜுங்கிறது ஒரு 50% எதிர்பார்ப்பாங்க, சப்ஜெக்ட் நாலேஜ். அதே 50% எது எதிர்பார்ப்பாங்க, ஃபிசிக்கல், சரிங்களா? நல்லா ஹைட்டாக இருக்காங்களா, வெயிட்டாக இருக்காங்களா, ஓடுறாங்களா, ஓடியாறாங்களா, ஜம்ப் பண்ணுறாங்களா, சொல்லது புரியுதுங்களா? ஸோ அப்போ ஃபிசிக்கல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் ரெண்டுமே எதிர்பார்க்குறதால ஓரளவுக்கு ரெண்டுமே ஆவரேஜாக ஓரளவுக்கு நல்லா படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக வேலை வாங்கிடலான்னு சொல்ல வரேன் நான், இது ஒன்று, சரிங்களா இல்லையா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்டர் என்னது, சரியா? ஃபாரஸ்டர் இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் அதாவது பார்த்தீங்கன்னா ஆனல் பிளானரில் வந்து மே மாதம் வரதா சொல்லியிருக்காங்க, என்னது மே மாதம் வரதா சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா சயின்ஸ் டிகிரி ப்ளஸ் ஆல் இன்ஜினியரிங் டிகிரி, சரியா? சயின்ஸ் டிகிரி ஆல் இன்ஜினியரிங் டிகிரி வந்து இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லி நம்ம ஆல்ரெடி பல வீடியோ போட்டிருக்கோம், திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக 21 ஏஜ்லேருந்து, ஸோ இதுக்கு வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் வந்து 37 எல்லாத்துக்குமே, எல்லா காஸ்ட்டுக்குமே அதிகபட்ச வயது வரம்பு எவ்வளவு 37. அப்போ எஸ்ஐ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐலாம் இருக்குல்ல, அதில் வந்து லாஸ்ட் அட்டம்ப்ட் கொடுக்குறவங்க அல்லது வந்து ஏஜ் பார் ஆனவங்க எல்லாமே அடுத்த ஒரு டார்கெட்டாக இருக்கிறது எங்கே வந்து எழுதுவாங்க, அதில் 35-32 வயசு வரைக்கும் தான் எழுத முடியும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பாரான உடனே தான் திடீர்னு ஞானம் வரும், ஐயோ கடைசி வாய்ப்பை விட்டுட்டுமே, இந்த கடைசி கண்டிப்பாக வேலை வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகம் அந்த உத்வேகம் வந்து சின்ன வயசில் வராது. எப்போ வரும், லாஸ்ட் அட்டம் இல்லையோ அல்லது முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் புத்தி வருங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி வந்து அந்த ஆர்வம் அப்போ தான் வரும். அந்த ஆர்வத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 35-36 வயசில் திரும்பி உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து உட்காந்து எழுதுவாங்க, பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்கும், சொல்லது புரியுதுங்களா இல்லையா? அப்போ இது வந்து 37 வயசு வரைக்கும் எழுதலாம், இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க ஃபாரஸ்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ இது வந்து கொஞ்சம் ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு, ஸோ கொஞ்சம் கேப் விட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு, திரும்ப வந்து அந்த ரீஸ்டார்ட் சொல்கிறாங்களா இல்லையா, ரீஸ்டார்ட், ஸோ அதுமாரி வந்து பார்த்தா திரும்ப படிக்கணுங்கிற மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாம் ஒரு வரப்பிரசாதம். இதுவும் லாஸ்ட்டாக வந்து 2018-19 தான் நடந்துச்சு, இப்போ 2024 கன்ஃபார்ம் வரப்போகுது. ஸோ இதில் ஒரு குழப்பம் வந்து பல மாணவர்களுக்கு இருக்குது, அதாவது சார் இது வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்டு வாட்சர் இது வந்து குரூப் 4 சேர்த்துட்டாங்க சார், சேர்த்துட்டாங்க, சரிங்களா? ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சர் எது கூட சேர்த்துட்டாங்க, குரூப் 4 சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி வந்து ஃபாரஸ்டர் எக்ஸாமை வந்து குரூப் 2 சேர்ப்பாங்களா,
சரிங்களா, குரூப் டூவில் சேர்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா இல்லையா? என்னுடைய அனுமானம், என்னுடைய தனிப்பட்ட கருத்தா, என்னுடைய எதிர்பார்ப்பா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சிக்கணும். சில எக்ஸாம் உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அங்கே பாருங்கள், அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் வந்து டிஎன்பிசி நடத்துனுச்சா, அதை வந்து குரூப் டூ குரூப் ஒன்றில் சேர்க்கலை, செப்பரேட்டாக தான் வச்சாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம். ஜெயிலர் எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா எதில் சேர்க்கலை, டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூவில் சேர்க்கல. அதான் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு ஈக்குவலானது, சேர்க்கலை. ஜெயிலர் எக்ஸாமுங்கிறது குரூப் ஒன்னுக்கு ஈக்குவலானது, சேர்க்கலை. சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசிஎஃப் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் கேடரு, இதுலேயும் சேர்க்கலை. சரியா, குரூப் ஒன்ல சேர்க்கலை. சரியா, தனியாக தான் வைக்கிறாங்க. இந்த எக்ஸாமில் எங்கே வைக்கிறாங்க? தனித்தனியாக தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரேஞ்சர்னு சொல்லுவாங்க. என்னது ரேஞ்சர் போஸ்ட் இருக்கா இல்லையா? ரேஞ்சர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டார் சப் இன்ஸ்பெக்டர் ரேஞ்ச். இவங்க ஃபாரஸ்டருங்க என்ன ரேஞ்சு, சப் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சு. இவங்க வந்து ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் அந்த ரேஞ்சருங்கிறவங்க வந்து இன்ஸ்பெக்டர் ரேஞ்சு. சரி, கன்னு ஜீப்பெலாம் கொடுத்துருவாங்க இந்த போஸ்ட்டுக்கு. சரிங்களா, இதுவும் தனியாக தான் வைக்கிறாங்க. இது வந்து குரூப் ஒன் கேடர், இதுவும் தனியாக தான் வைக்கிறாங்க. இது வந்து குரூப் ஒன்ல சேர்க்கலை. சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? ஏன் இதெல்லாம் சேர்க்கலை? அடுத்து பாருங்கள், ஏஏஓ எக்ஸாம் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ கேடரு, இதுவும் சேர்க்கலை. எதில் சேர்க்கலை? குரூப் டூவில் சேர்க்கலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஓ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் கேடரு, எதில் சேர்க்கலை? குரூப் ஒன்ல சேர்க்கலை. இவ்வளோ எக்ஸாம் வந்து இது எல்லாமே குரூப் ஒன் குரூப் டூ லெவலில் தான் இருக்குது. ஆனால் எதுவுமே என்ன பண்ணலை, அந்த எக்ஸாம் கூட சேர்க்கலை. ஏன் சேர்த்து வச்சுருக்கலாம்ல? ஏன் சேர்க்கலை அப்படின்னா இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் நாலேஜ் தேவை. சொல்லது புரியுதுங்களா இல்லையா? ஒரு ஜெயிலராக இருக்கிறவன், ஐசன் ஜெயிலராக இருக்கிறவன் ஹியூமன் ரைட்ஸை பற்றி என்ன பண்ணுறீங்க, நாலேஜ் தெரியணும். ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகளை பற்றி தெரியாமல் ஒரு அதிகாரி வந்து அங்கே ஜெயிலில் இருந்தாருன்னா கைதிகள்கிட்ட எப்படி நடந்துக்குவார், சொல்லது புரியுதுங்களா இல்லையா? அதை பற்றி ஒரு அடிப்படை அறிவு இருந்தால் தான் கைதிகள்கிட்ட ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் டீல் பண்ண முடியும், பேச முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு அடிப்படை அப்போ ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கிறதால ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு பேப்பர் வச்சால் தான் அந்த ஒரு சரியான நபர்களை தேர்வு செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அது தனியாக வைக்கிறாங்க எக்ஸாம். இல்லைனா அது குரூப் ஒன் குரூப்பில் சேர்த்துட்டு ஒரே எக்ஸாமில் கொண்டு போயிருப்பாங்க, செலவு மிச்சம். தனித்தனியாக வச்சால் தானே செலவு அதிகம். அப்போ அதே மாதிரி தான் அங்கே பாருங்கள் ஏசிஎஃப் எக்ஸாம். சரிங்களா, ஃபாரஸ்ட் எக்ஸாம், ஃபாரஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரி லெவலில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், சயின்ஸ் நாலேஜ் இருக்கணும். அதனால் தனியாக வைக்கிறாங்க, சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறதால. இப்போ வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின் அதிகம் கேட்க மாட்டான், இம்பார்ட்டன்ட். நார்மலாக டிஎன்பிசி படித்து பாஸ் பண்ணுற பசங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சயின்ஸே சரியாக படிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சயின்ஸ் அதிகமாக படிக்கணும், ஆப்ஷனல் பேப்பர் வேறு இருக்குது. சரிங்களா இல்லையா? மெயின்ஸ் பேப்பர் வேறு இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸு, சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், சயின்ஸ் நாலேஜ் இருக்கணும், சயின்ஸுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் தான் இதை தனியாக வைக்கிறாங்க. இல்லைனா இது குரூப் டூவில் சேர்த்துட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி பாருங்கள் ஏஓ எக்ஸாம், சொல்கிறது புரியுதா? இதுவும் என்ன பண்ணணும், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்ல சேர்க்கல. ஏன்னா சயின்ஸ் பேக்ரவுண்டு, சயின்ஸ் நாலேஜ் உள்ள நபர்கள் தான் வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தனியாக அதுக்கான சிலபஸ் செட்டப் பண்ணி தனியாக என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க. அதேமாதிரி ஃபாரஸ்டருங்கிறது ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் தானே, ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன், டபுள் ஸ்டார் உள்ள எஸ்ஐ லெவல் போஸ்ட்டு அப்படி தானே? சரிங்களா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 45,000-50,000 சம்பளம் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல போஸ்ட் இது. சரிங்களா இல்லையா? ஒரு ஆஃபீஸர் லெவலில் இருக்கிற போஸ்ட்டு உள்ள ஒரு அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது ஒரு சயின்ஸ் நாலேஜ் உள்ளவங்க, எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட்டு சயின்ஸ் பேக்ரவுண்டு உள்ள ஒரு நாலேஜ் உள்ள ஒரு நபர் தான் வேணும் அப்படின்னா தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வாட்சருங்கிற ஃபீல்டு ஒர்க் செய்கிறவங்க, சொன்னால் செய்கிறவங்க இப்படி தான் ஃபீல்டு ஒர்க் போய் செய்கிறவங்க, அவங்களுக்கு நாலேஜ் பெருசாக சயின்ஸ் பற்றி நாலேஜ் இருக்கணும் அவசியம் இல்லை. போய் ஒரு 6 ஒர்க் பண்ணாவே ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிடும். சொல்கிறது புரியுதுங்களா? சொல்கிற வேலையை செய்கிறது தான் அவங்க இருக்காங்க. இவங்க ஓரளவுக்கு ஆர்டர் போகிற ஸ்டேஜில் இருப்பாங்க, ஃபாரஸ்ட் ரேஞ்சராக இருந்தாலும் சரி, ஃபாரஸ்டராக இருந்தாலும் சரி. அப்போ உங்களுக்கு சயின்ஸ் நாலேஜ் வேணும். சொல்கிறது புரியுதுங்களா? சயின்ஸ் நாலேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சர்வைவல் பண்ண முடியும் அந்த போஸ்ட்டில், அந்த அந்த இதில். சரிங்களா இல்லையா? அந்த போஸ்ட்லன்னு சொல்ல வரேன் நான். அதனால் உங்களுக்கு இதை தனியாக தான் வைப்பாங்கங்கிறது என்னுடைய அனுமானம். சொல்கிறது புரியுதுங்களா? இது வந்து சப்போஸ் மாற்றி கூட நடக்கலாம். சார், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே இப்படி ஆகிப்பிடிச்சு, இப்போ டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் இருக்குல்ல, குரூப் ஒன் கூட வந்து குரூப் டூ மெர்ஜ் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்கிறது புரியுதா இல்லையா? டிஎன்பிசி குரூப் ஒன் இருக்குல்ல, அது கூட குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டு மெர்ஜ் பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அது நடக்கலை. என்ன காரணம்னா, சொல்கிறது உண்மைதான், எப்படி ரெண்டு மெர்ஜ் பண்ணலாங்கிறது ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த வருஷம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ ப்ரொப்போசல் அதற்கு அதுக்கான வந்து ஜிஓ இது எல்லாமே செக்ரட்டரியேட் பெஞ்சுக்கு போச்சா, அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்களாம், இப்போ ஒதுக்கி இது தேவைன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்களாம். சொல்கிறது புரியுதா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அதை வந்து சில நேரம் நடக்கும் நடக்காமல் கூட போடும். ஃபைனல் ஸ்டேஜில் வந்து திடீர்னு போய் அவங்க செக்ரட்டரியேட்டில் வந்து சைன் போட்டால் தானே மாறும். சப்போஸ் சைன் போடல, அதை ஏற்றுக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அது மாறல. ஸோ அதேமாரி இப்போ நம்ம ஃபாரஸ்டர் வந்து தனியாக வைக்கிறதா சொல்லிகிட்டு இருக்கிறோம், தனியாக தான் நடக்கும்.
அந்த அடிப்படையில் சப்போஸ் தனியாக நடந்தாலும் உங்களுக்கு நல்லது தான், சேர்த்தாலும் நல்லது தான், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், செப்பரேட்டாக வைக்கிறாங்க அப்படின்னா சயின்ஸ் நாலேஜ் வேணும். இங்கே பாருங்கள், ஓல்டு பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சிக்கணும். என்னது ஓல்டு பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ ரெண்டு இருந்துச்சா, சரியா? இதில் பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே, அதாவது பார்த்தீங்கன்னா பொது அறிவு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கங்க. சிக்ஸ்த்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் சயின்ஸு, என்னது சயின்ஸு நைன்த்து டென்த்து மட்டும்தான் லாஸ்ட்டு, இது பழைய பேட்டர்ன் இது, சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு சிக்ஸ் டு டுவெல்த்து, அதில் வந்து இந்தியன் பாலிடிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் இதெல்லாம் வந்துடும். அதேமாதிரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து டென்த் சயின்ஸ் மட்டும்தான், இது பழைய பேட்டர்ன், சரிங்களா இல்லையா? ஈச் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸு, அதை வந்து 0.27 வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த 150 கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க. என்னது 100 மார்க்குக்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க, 100+100 200. அப்புறம் இன்டர்வியூ வச்சு ஃபிசிக்கல் அந்த வாக்கிங் டெஸ்ட் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக வேலை கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல்லாம் யாரும் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவாக வரது வாய்ப்பே இல்லை. வாக்கிங் டெஸ்ட் தான், ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க ஃபேட்டாக இருக்கிறவங்க கூட ஈஸி நடந்துருவாங்க, சரியா? எஸ்ஐயோடைய ஃபிசிக்கல் ட்ரைனிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? 1500, 400 அப்புறம் 100 மீட்ரு ஹைட் ஜம்மு, லாங் ஜம்மு சொன்னது பிடிங்களா இல்லையா? ஸோ அப்போ இது மாதிரிலாம் ஓடணும். அப்புறம் ரோப் கிளைம்பிங்கு இதெல்லாம் ஓடணும். இதை பொறுத்த வரைக்கும் வாக்கிங் தான், வேகமாக காலை எட்டி எட்டி வச்சு நடக்கணும். சொன்னது பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் வந்து பாய்ஸு, 16 கிலோமீட்டர் வந்து கேர்ள்ஸு. வேகமாக காலை எட்டு எட்டி வச்சு நடந்தால் போதும், ஓடக்கூடாது, வேகமாக நடக்கணும். இதான் வந்து அதுக்கான இது. ஸோ அப்போ இது வந்து பழைய பேட்டர்ன் படி நடந்துச்சு, அப்படியே இது பழைய பேட்டர்ன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஎன், அதாவது பார்த்தீங்கன்னா TNFUSRC தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட் போர்டு அப்படி தான் நடத்துனாங்க. இப்போ அது எங்கே மாறிடுச்சு, TNPSC மாறிடுச்சு. இந்த எக்ஸாம் எதில் மாறிடுச்சு, TNPSC மாறிடுச்சு. TNPSC மாறினதால சில பேர் பயந்துகிட்டு இருக்காங்க, ஏன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேஸ்டு வர எக்ஸாம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு லோ குவாலிட்டி தான் இருக்கும். ஓரளவுக்கு எதை கம்பேர் பண்ணும்போது, TNPSC குரூப் ஒன் குரூப் டூ கம்பேர் பண்ணும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேஸ்டு வர எக்ஸாம்லாம் ஈஸியாக தான் இருக்கும் கொஸ்டின். இப்போ எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், வாட் இஸ் வாட்டை ஈஸியாக தான் இருக்கும். உடனே உட்காந்து படிச்சுன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சயின்ஸு, சைக்காலஜி, மேக்ஸ் மூணு தரவாக இருந்தேன் நீ வேலை வாங்கிடுவேன். ஸோ அப்போ TNPSC மாறினதால பல மாணவர்கள் வந்து பயந்து போயிருக்காங்க, ஐயோ TNPSC கொஸ்டின் இப்படி கேட்பாங்களே அப்படி கேட்பாங்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் TNPSC படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆல்ரெடி வந்து நமக்கு போட்டியாக வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் பயப்படுறாங்க. இதை தாண்டி வந்து அதை வந்து குரூப் டூவில் மெர்ஜ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, குரூப் டூவில் மெர்ஜ் பண்ணிட்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா புதுசாக என்ன படிக்கணும் சார்? சப்போஸ் மெர்ஜ் பண்ணிட்டாங்க சார், மெர்ஜ் பண்ணாத வரைக்கும் இப்போ என்ன பண்ண போகிறேன், சயின்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ண போகிறேன். இப்போ தனியாக தான் சார் வைக்கிறாங்க, TNPSC வந்து ஃபாரஸ்டர் தனியாக தான் வைக்கிறாங்கன்னா எதை ஸ்ட்ராங் பண்ணணும், சயின்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ அப்போ சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணுறத விட புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும். ஏன்னா மனப்பாடம் பண்ணனா எல்லாரும் மனப்பாடம் பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 60 மார்க் எடுப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோட படித்தா மட்டும்தான் அந்த 60-70 மார்க் வந்து வரும், அந்த ரேஞ்ச் வரும், சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் நல்லா படிக்கணும், அதேமாரி மேக்ஸ் நல்லா படிக்கணும், ரீசனிங் நல்லா படிக்கணும். இது மூணு தான் இங்கேயும் ஸ்கோரிங் ஏரியா. இதுலேயும் வந்து நீங்கள் மற்றவங்களோட நான் பெட்ரு, மற்றவங்களோட நான் டேலண்ட்டு, நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறேன், நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எஜ்ஜி காமிக்கக்கூடிய ஏரியா இது. அப்போ நீ எஸ்ஐக்கு தான் படிக்க போகிறேன், சரியா இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண தான் போகிறேன், வேறு வழி இல்லை. நீ ஃபாரஸ்டர்னா சயின்ஸ் நாலேஜ் வேணும், சயின்ஸ் தான் ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நான், சரியா? சப்போஸ் சார் நீங்கள் சொன்னதால நான் சயின்ஸ் படிச்சிட்டேன் சார், திடீர்னு வந்து குரூப் டூவில் சேர்த்துட்டாங்க சார், இல்லை சிலபஸ் மாற்றிட்டாங்க சார், என்ன சிலபஸ் மாற்ற போகிறாங்க நீங்கள் சொல்லி பார்ப்போம். 6-12 போகிற புது புக்கு தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க, அப்படி தானே? எப்படி கேட்டாலும் எதில் தான் கேட்க போகிறான், இல்லை NCERT புக்கு கொஸ்டின் கேட்க போகிறானா, இல்லை அமெரிக்கன் சிலபஸ்லேருந்து கேட்க போகிறானா? ஒன்றும் இல்லை, ஸ்டேட் போர்டு புக்ஸு, சமச்சீர் புக்ஸு, நியூ சமச்சீர் புக்ஸில் 6th to 12th வரைக்கும் கேட்க போகிறான். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வெயிட்டேஜ் மாறுபடுது, வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th to 12th நியூ புக்கை தாராளமாக படிச்சிங்கன்னா எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். அதில் முக்கியமாக சயின்ஸு, மேக்ஸ், ரீசனிங் படிச்சிங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேஸ்டு உள்ள எல்லா எக்ஸாமும் நீங்கள் கிளியர் பண்ணலாம். இது மூணு தான் அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இதை தாண்டி சார் நான் நீங்கள் சொன்னதால நான் இந்த ஏரியாவெலாம் படிச்சிட்டேன் சார், ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டேன், திடீர்னு கடைசி சமயத்தில் வந்து குரூப் டூவில் சேர்த்துட்டாங்க, எதை ஃபாரஸ்டர் சேர்த்துட்டாங்க, அப்போ பயப்பட தேவையில்ல, என்ன படிக்க போகிற, இங்கே படித்தது அப்படியே தான் இருக்க போகுது, அதே ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், ஜாகிரபி, எக்கனாமி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், ரீசனிங் இது எல்லாத்தையும் தான் படித்து வச்சுருப்பேன், அதே தான் இங்கேயும் சிலபஸ் வரப்போகுது. TNPSC எக்ஸ்ட்ரா நீ என்ன படிக்கணும், சப்போஸ் TNPSC சேர்த்துட்டா எக்ஸ்ட்ரா நீ என்ன படிக்கணும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா நீ என்ன படிக்கணும் அப்படின்னா நல்லா கொடுச்சிக்கணும். அந்த யூனிட் 8 யூனிட் 9 ரெண்டு ஏரியா இருக்குது,
டிஎன்பிசியில். எக்ஸ்ட்ரா நீ என்ன படிக்க போகிற? இப்போ எஸ்ஐபிசிக்கு படிக்க மாணவர்கள் எக்ஸ்ட்ரா டிஎன்பிசியில் இதை சேர்த்துட்டா என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஆர்ச்சியாலஜின்னு இருக்கா இல்லையா, ஆர்ச்சியாலஜி அகழ்வாய்வுகள், கீழடி, கொற்கை, பொற்பனை கோட்டை, சரிங்களா இல்லையா, அரிக்கமேடு, குடியம் குகை, இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள், அவங்க அந்த வாழ்ந்த தடயங்கள், அவங்க பயன்படுத்திய ஈட்டிகள், இப்படிலாம் இருக்கா இல்லையா, கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, அதுதான் ஆர்கியாலஜின்னு சொல்கிறாங்க. அகழ்வாய்வுகள், தொல்பொருள் பொருட்கள், புரிஞ்ச தொல்லாய்வு பொருட்கள், அகழ்வாய்வுகள், இது வந்து எக்ஸ்ட்ரா படிக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் எக்ஸ்ட்ரா படிக்கணும். என்னது திருக்குறள் இருக்கா, 6th to 12th வரைக்கும் திருக்குறள், அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து 108 வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும் திருக்குறள், சரிங்களா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ். இங்கே தமிழ்நாட்டில் வந்து காலை உணவு திட்டம் ஸ்டாலின் கொண்டு வந்தாரா இல்லையா, ஸோ இது மாதிரி திட்டங்கள் இருக்கா இல்லையா, ஸ்வச் பாரத் திட்டம், சரிங்களா இல்லையா, இந்த ஜல் ஜீவன் திட்டம் இப்படின்னு சொல்கிறோமா இல்லையா. ஸோ இது மாதிரி ஸ்கீம்ஸ் ஓரியன்டாக எக்ஸ்ட்ரா படிக்கணும், திருக்குறள் எக்ஸ்ட்ரா படிக்கணும், ஆர்கியாலஜி எக்ஸ்ட்ரா படிக்கணும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் சேர்த்தால் இது எக்ஸ்ட்ரா படிக்க போகிறேன். இந்த மூணு ஏரியா தான் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறேன், மீதி ஏரியா எல்லாமே நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க, எஸ்ஐக்கு படிக்கிறவங்க எல்லாமே சேம் சிலபஸ் தான், சரியா. அப்போ சிலபஸ் விட்டு நீ சிலபஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் 6th to 12th அதை ஸ்ட்ராங் பண்ணிவிடு, சயின்ஸை ஸ்ட்ராங் பண்ணிவிடு, மேக்ஸை ஸ்ட்ராங் பண்ணிவிடு, ரீசனிங் ஸ்ட்ராங் பண்ணிவிடு, சொல்கிறது புரியுதா, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் பண்ணிவிடு, எல்லாத்தையும் ரெடியாரு. நோட்டிஃபிகேஷன் வந்து நாம் நினச்ச மாதிரி வந்ததுன்னா திரும்ப ரிவிஷன் ஓட போகிறேன், இறங்க படிச்சதை சப்போஸ் மாற்றி வந்துடுது சார், இப்படி வந்துடுச்சு சார், என்ன சார் பண்ணுறதுனா எக்ஸ்ட்ரா இதை மட்டும் தான் படிக்க போகிறேன், இந்த மூணு ஏரியா தான் படிக்க போகிறேன், என்னென்ன படிக்க போகிறேன், ஆர்கியாலஜி, திருக்குறள், ஸ்கீம்ஸ், திட்டங்கள், இது மூணு தான் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து 80 டைம் இருக்க போகுது, அப்போ அதிலிருந்து இந்த மூணு ஏரியா மட்டும் கவர் பண்ண முடியாதா? ஆனால் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வரைக்கும் எதை கவர் பண்ணுறீங்களோ, மற்ற ஏரியாவெல்லாம் கவர் பண்ணுறீங்களோ, நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் வரைக்குமே கடைசி வரைக்கும் கவர் பண்ணிகிட்டே இருப்பான் நம்மளு, லாஸ்ட் நாள் வரைக்கும் புக் எடுத்து புதுசாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஓகேவா, அப்படிலாம் படிக்கக்கூடாது. அப்படி இருக்க மாணவர்கள் தான் கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீ சிலபஸ் முடிச்சிடணும், எல்லாத்தையும் தரவாக எழுதி முடிச்சிடணும், படித்து முடிச்சிடணும். லாஸ்ட் 1 month வந்து ரிவிஷன் 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 ரிவிஷன், ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர், ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர், மல்டிபிள் ரிவிஷன், அப்புறம் மல்டிபிள் ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ வந்து குறைஞ்சது எக்ஸாமுக்கு வரது மாதிரி ஒரு 4 to 5 நீங்கள் ரிவிஷன் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் எந்த எக்ஸாம் வேணாலும் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ அப்போ மல்டிபிள் ரிவிஷனுங்கிறத அங்கே வந்து ஒரு கோர் பாயிண்ட்டு, எல்லாருமே படிப்பாங்க, லாஸ்ட் நாள் வரைக்கும் படிச்சுட்டே இருப்பான், புதுசு புதுசாக படிச்சுட்டே இருப்பான், சொல்லது புரியுதுங்களா. ஸோ அப்போ வந்து படிச்சுட்டே இருக்கவங்களுக்கு ரிவிஷன் இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இதுதான். படிச்சுட்டே இருக்கவங்க படிச்சுட்டே தான் இருப்பாங்க, ஆவரேஜாக மார்க் வாங்குவாங்க, ரிவிஷன் மல்டிபிள் ரிவிஷன் விடுறவங்க டாப் ரேங்க் வாங்குறாங்க, ஸ்டேட் ரேங்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க, சொல்கிறது புரியுதா. ஸோ அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கான இலக்கை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், இதுதான் அப்படின்னா கண்ணை மூடிட்டு படிக்க ஆரம்பிச்சிடணும், அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடணும். அதுக்கான சப்போர்ட் எங்கே கிடைக்குது அங்கே வந்து இது பண்ணிக்கணும், அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதை விட்டு ஆசோலேஷனில் இருந்துக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் வரட்டும் போர் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னா நான் கூட அடிக்கடி வாட்ஸ்அப்பில் எழுதி போடுவேன், போர் வரட்டும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான், சொல்கிறது புரியுதுங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது, ஆனால் போட்டிகள் வந்து லட்சக்கணக்கான இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது அதில் வந்து நம்ம பெட்டராக இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு முன்னாடியே காலைல ஏந்திரிக்கணும், மற்றவங்களோட அதிக நேரம் படிக்கணும், மற்றவங்கள விட தெளிவான மனநிலைமையோடு படிக்கணும், மற்றவங்களோட அதிகமாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும், மற்றவங்களோட அதிகமாக ரிவிஷன் விடணும், மல்டிபிள் ரிவிஷன் விடணும், மற்றவங்களோட அதிகமாக ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்கணும், மற்றவங்களோட அதிகமாக சிலபஸை புரிஞ்சுக்கணும். என்ன தான் சிலபஸில் கொடுத்துருக்கான், சிலபஸுக்கும் கொஸ்டினுக்கும் சம்மந்தம் இருக்குதா, இல்லை சிலபஸுக்கு தாண்டி கொஸ்டினில் ஏதாவது வேறு ஏதாவது இடம் முடக்கான் கேட்டு வச்சுருக்காங்களா, இல்லை சிலபஸை ஒழுங்காக படித்தாவே கொஸ்டினில் எல்லா கொஸ்டின் வருது அதை மட்டும் படித்தா போதுமா, இது எல்லாமே உனக்குள்ளே நீயே உணரணும். அதை உணர்ந்துட்டு அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ அப்போ இப்போ நாம் வந்து இந்த பேட்சுங்கிறது இப்போ April 21 ஸ்டார்ட் பண்ணுற பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு காமன் சிலபஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வச்சுனா, எதை படித்தாலுமே காமன் தான், அந்த காமன் சிலபஸ் அடிப்படையாக வச்சு தான் உங்கள் நீங்கள் எஸ்ஐபிசி, எஸ்எஃப்ஓ, ஐசன் ஜெயிலரு, அப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட், எஸ்ஐ, ஃபாரஸ்டர், எதுவாக இருந்தாலுமே காமன் சிலபஸ்னு ஒன்று இருக்கா இல்லையா, அதை அடிப்படையாக வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் அந்த பேட்ச் மூவ் பண்ணுவோம். ஸோ அப்போஸ் புதுசாக எந்த நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு முடிக்க பார்ப்போம், சொல்கிறது புரியுதுங்களா. அதுதான் காமன் சிலபஸை நடத்துவோம், ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் வருதோ அதுக்கான சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அதை சிலபஸை முடித்து உங்களுக்கு மோல்ட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் வச்சு அனுப்பிவிடுவோம், சரியா. ஸோ அதேமாதிரி அடுத்தடுத்த டெஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அடுத்தடுத்த எக்ஸாம் நீங்கள் படிச்சிக்கலாம், எஸ்ஐ எழுதுறீங்களா, அடுத்து பிசி எழுதுறீங்களா, ஃபாரஸ்டர் எழுதுறீங்களா, இது எல்லாத்துக்கும் காமனாக சேர்ந்து தான் ஒரு பேட்ச் நாங்கள் போட்டிருக்கோம், அது ஒரு காம்போ ஆஃபரில் போட்டிருக்கோம். இதுதான் வந்து நாம் இந்த ஒரு 6 மாத காலங்கள், இனி வரக்கூடிய 6 மாத காலங்கள் நம்மளுடைய திட்டமிடல் என்னது, இது அடிப்படையாக வச்சு தான் இருக்க போகுதுங்கிறத நான் சொல்லிட்டேன் நான், ஓகேவா.
ஸோ இப்போ இது புரிஞ்சதில்ல, இதுதான் வந்து இதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. பேட்ச் வந்து ஒரு 6 மாதம் கோர்ஸில் நம்ம இதை அடிப்படையாக வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானாமி, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், ரீசனிங், இது எல்லா எக்ஸாமும் காமன் தானே, எல்லா எக்ஸாமுக்குமே காமனு. இதைத்தான் நாங்கள் நடத்த போகிறோம், சொன்னது புரிஞ்சுங்களா இல்லை, இதை நடத்தி உங்களுக்கு நான் போய் புரிய வைக்க போகிறோம். ஸோ அப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேஸ்டுக்கு சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட், இந்த இப்போ நான் சொன்ன ஒரு 5-6 எக்ஸாம் எல்லாத்துக்குமே சயின்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். சயின்ஸ் தான் பாதி பேருக்கு வரலாதும்பா, மேக்ஸ் பாதி பேருக்கு வரலம்பா. ஸோ அப்போ நீ இந்த ரெண்டு ஏரியாவிலையும் ஸ்ட்ராங்காக இரு, ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா மற்றவங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவும் உனக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சது என்னதே பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, மற்றவங்களுக்கும் தெரியணும், உனக்கும் தெரியணும். மற்றவனுக்கு தெரியாத ஏரியா என்னதே மேக்ஸு சயின்ஸு, அது உனக்கு நல்லா தெரியணும் சொன்னது புரியுது. அப்போனா தான் நீங்கள் டாப் ரேங்க் வாங்க முடியும். அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேட்சை நம்ம ரன் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேட்ச் ரன் பண்ணுறத தொடர்பாகவோ இல்லை இந்த எக்ஸாம் தொடர்பாகவோ ஏதாவது டவுட் இருந்தால் இப்போயே கேட்டுருங்க, நம்ம அடுத்த செஷன் போயிடலாம். ஏதாவது டவுட் இருக்கா இந்த எக்ஸாம் வரதை பற்றியோ, இப்போ நான் சொன்னதில் ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். எது இல்லையா? ஓகே தானே? அதாவது பிசி வந்து 10th குவாலிஃபிகேஷனு, டிகிரி முடிச்சிருந்தா எஸ்ஐ படிக்கலாம். ஆமாம், போர்ஷன் வந்து எல்லாத்துக்கும் காமன் தாம்மா, கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வேறுபடும். பிசினா ஈஸியாக கேட்பாங்க சரிங்களா, அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டால் எஸ்ஐ புரியுதுங்களா. பிசி படிக்கிறவங்க அதே சைக்காலஜி தான் படிப்பாங்க, எஸ்ஐ படிக்கிறவங்க அதே சைக்காலஜி தான் படிப்பாங்க, மேக்ஸ் படிப்பாங்க. கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும், இங்கே கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். டிகிரினா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கொஸ்டின் கேட்டு வைப்பாங்க, இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் சரிங்களா. ஸோ இது வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் நம்மளோட பேட்ச் பற்றியோ இப்போ வர எக்ஸாம் பற்றியோ நான் தெளிவுபடுத்திட்டேன். ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெமோ கிளாஸ் சரிங்களா. ஒரு கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இது இன்றைக்கி நான் ஒரு சப்ஜெக்ட் எடுப்பேன், அதேமாதிரி அடுத்தடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வந்து டெலகாஸ்ட் ஆகும் சரிங்களா. யூடியூப்பில் வந்து அடுத்து சைக்காலஜி, இங்கிலீஷு, சயின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, பாலிட்டி, எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸாக ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் மாதிரி போடுவோம். காலையில் 10 மணிக்கு ஒரு லைவ் செஷன் வரும், ஒரு கிளாஸ் வரும், ப்ளஸ் ஈவினிங் 5 o'clock ஒரு கிளாஸ் வரும். ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் வரும், அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சப்ஜெக்ட் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க, முடிச்சுருவாங்க சரிங்களா. ஸோ ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் நீங்கள் உங்களுக்கான இலக்கை நீங்கள் அடையணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அகாடமி சார்ந்து ஒரு டெஸ்ட் பேட்சோ ஒரு கிளாஸோ போட்டு நீங்கள் படித்தா மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும், கால விரயம் ஆகாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களால் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. ஸோ அப்போ உங்களுக்கான சரியான ஒரு கைடு வேணும் சரிங்களா, கைடன்ஸ் வேணும். அது இல்லாமல் நீங்கள் மட்டும் ஸோ செப்பரேட்டாக படிச்சிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நீங்கள் சரின்னு நினச்சிட்டு படிக்கிறது எல்லாமே எக்ஸாமுக்கு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மாட்டிப்பீங்க சரிங்களா. உங்களுக்கு இது சரி, இதை பண்ணுங்க, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு அகாடமி ஓரியன்டாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இந்த டெமோ கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். என்னது ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம், ஹிஸ்ட்ரி சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸில் ஹிஸ்ட்ரி சரிங்களா. ஓகே, இதில் உங்களுக்கு இந்த வரலாறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் இண்டியான்னு ஒன்று இருக்குமா, ஏன்ஷியன் இண்டியான்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்தோன்னா பண்டைய கால வரலாறு. என்னது நம்ம பண்டைய கால வரலாறுன்னு ஒரு சிலபஸ் இருக்குது சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இண்டியா, மாடர்ன் இண்டியா, நவீன கால இந்தியான்னு சொல்லுவாங்க சரிங்களா. நவீன கால இந்தியா எல்லாத்தையும் எழுதிக்கிங்க சரிங்களா, நவீன கால இந்தியான்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரி இந்தியா, கான்டெம்பரரி கான்டெம்பரரி இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா, சமகால இந்தியான்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. என்னது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இப்படி ஒரு 4 விதமாக தான் நம்ம இந்த வரலாறு பகுதியை பிரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நடத்த போகிறோம் சரிங்களா. ஓகே, ஸோ இதில் ஏன்ஷியன் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டோன் ஏஜ்னெலாம் ஒன்று இருக்கும் சரிங்களா. ஸ்டோன் ஏஜ் இது கற்காலம்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்டோன் ஏஜ் இது கற்காலம், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க கற்காலத்திலேருந்து ஓகேங்களா.
ஹர்ஷா எம்பரியர் வரைக்கும், ஹர்ஷா கிங்டம், ஹர்ஷா கிங்டம்னு சொல்லுவாங்க. ஸ்டோன் ஏஜிலிருந்து ஹர்ஷா கிங்டம், ஹர்ஷ பேரரசு, சரியா? கற்காலத்திலிருந்து ஹர்ஷ பேரரசு வரைக்கும் இருக்கிற அந்த சிலபஸ் எதில் கவர் ஆகும் அப்படின்னா ஏன்ஷியன் இந்தியாவில் கவர் ஆகும். சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இது. அதை வரைக்கும் இருக்கிறது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஏன்ஷியன் இந்தியாவில், பண்டைய கால இந்தியாவில் கவர் ஆகிடும், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ், ஹிஸ்டாரிக் ஏஜ் ரெண்டு இருக்கும். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், வரலாற்று காலம். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வந்து ஸ்டோன் ஏஜ் இருக்கும். ஸ்டோன் ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக் ஏஜ் பழைய கற்காலம், மீசோலித்திக் ஏஜ் இடைக்கற்காலம், நியோலித்திக் ஏஜ் புதிய கற்காலம்னு சொல்லி மூணு கற்காலம் இருக்கும். இது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி வரலாற்று காலம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கா இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து தொடங்கி அடுத்து வந்து ஆரியர்கள் வருகை, அப்புறம் ஜெயினிசம், புத்திசம், சரிங்களா? அப்புறம் வந்து மௌரிய எம்பரர், சரிங்களா? குப்தா எம்பரி, ஹர்ஷா எம்பரர், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஏன்ஷியன் இந்தியா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிங்க. அதேமாரி மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1600லிருந்து 1947 வரைக்கும் இருக்கிறது. 1600 இருக்குல்ல, 1600 ஆங்கிலேயர்கள் எல்லாரும் வருவாங்க. 1600 முன்னாடி கூட 1500 சம்திங்கிலிருந்து போர்ச்சுகீஸ் உள்ளார வந்திருப்பாங்க, சரியா? போர்ச்சுகீசியர்கள் உள்ளார வராங்களா, யூரோப்பியன் இன்வேஷன், ஐரோப்பியர்கள் வருகை, சரியா? ஐரோப்பியர் வருகையிலிருந்து இந்தியா சுதந்திரம் வாங்குற வரைக்கும் படிக்கிறது பேர் மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்த மாடர்ன் இந்தியாவை ரெண்டு விதமாக படிக்கலாம். அதாவது 1600லிருந்து 1857 வரைக்கும் ஒரு மாடர்ன் இந்தியா, சரிங்களா இல்லையா? இது மாடர்ன் இந்தியாவில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்னு சொல்லுவாங்க, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லுவாங்க. இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னா 1857லிருந்து 1947 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது உங்களுக்கு ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சிலபஸ், சரிங்களா? சிம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வரலாறு பகுதியில் மாடர்ன் இந்தியாவை ரெண்டு இதாக பிரிச்சுட்டோமா, நவீன கால இந்தியாவை. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கான்டெம்பரரி இந்தியா அப்படின்னா சமகால இந்தியான்னு சொல்லுவாங்க. சமகால இந்தியா 1947 to 2024 மோடி ஜி வரைக்கும் நம்ம படிக்கணும். சொன்னது புரிஞ்சுக்கலாம். 1947 நேரு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனதுலேருந்து, சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 பிரைம் மினிஸ்டர் வந்து பேர் இருக்கா, மோடி வரைக்குமே இருக்கிற அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன என்ன அரசியல் நகர்வுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கான்டெம்பரரி இந்தியா ஸ்கீம்ஸ் ஓரியன்டாக படிக்கணும், சரிங்களா? இதை தாண்டி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கம் ஏஜ், என்னது சங்கம், சங்ககாலம், சரியா? சங்ககாலத்திலிருந்து அதாவது 1917 வரைக்கும், பிஃபோர் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, நீதி கட்சி தொடங்குவதற்கு முன்பாக, சரியா? அதான் நாயக்கர்கள்னு சொல்லலாம். என்னது மீனிங்க, நாயக்ஸ், நாயக்ஸ், நாயகர்கள். இது ஒரு ஏரியா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில், இது ஒரு பார்ட்ஸ், சங்ககாலத்திலிருந்து நாயக்கர்கள் வரைக்கும். அதேமாரி 1917 ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, ஜேபி நீதி கட்சின்னு சொல்லுவாங்க, தெரியுமா? நீதிக்கட்சியிலிருந்து உங்களுக்கு வந்து நம்ம 1947 சுதந்திரம் வாங்குற வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன கட்சிகள் இருந்துச்சு, நீதிக்கட்சி, அப்புறம் திராவிட கழகம்னு மாற்றினாங்க பெரியார், அப்புறம் திராவிட கழகத்து திமுக பிரிஞ்சுது, திமுகவிலிருந்து அதிமுக பிரிஞ்சுது, அதிமுகவிலிருந்து யார் யார் பிரிஞ்சாங்க, சரிங்களா? இப்போ இருக்கிற ஓபிஎஸ் இபிஎஸ்லேருந்து அப்புறம் திமுகவில் இப்போ ஸ்டாலின் வரைக்கும் இப்போ என்ன பண்ணாங்கங்கிறது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க. ஸோ 47 சுதந்திரம் வாங்குறாங்களா, 47லிருந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வரைக்கும், இதுதான் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. சொல்லது புரியுதா? இது ஃபுல்லாகவே இதுதான் வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரி, இந்த ஓரியன்டாக ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்குறேன் நான். இந்த வரலாறு பகுதியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம. இதில் நாம் ஒரு ஏரியாவை பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இருக்கா இல்லையா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் வந்து சுதந்திர போராட்ட காலம் இருக்கா இல்லையா, எது சுதந்திர போராட்ட காலங்கிறது 1947 இருக்குல்ல, 1947க்கு முன்னாடி சுதந்திரம் வந்து பண்ணணும் வந்து பார்த்தினா, அதாவது பார்த்தினா 17th and 18th செஞ்சுரின்னு சொல்லுவாங்க. 17 மற்றும் இப்போ வந்து நம்ம 21st நூற்றாண்டு 22nd நூற்றாண்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். 17 மற்றும் 18th நூற்றாண்டுகளில் பிரிட்டிஷ் வந்து வந்திருப்பாங்கல்ல இந்தியாவுக்கு, சரியா? 1600 பிரிட்டிஷ் வந்தாங்களா, அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க தானே பிரிட்டிஷு. அப்போ சவுத் சைடு இருக்கா இல்லையா, மதுரை, சிவகங்கை, ராமநாடு, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த ஏரியாவில் அங்கே இருக்க பாளையக்காரர்கள் எப்படி வந்து பிரிட்டிஷுக்காக நெஸ்டாக வார் செஞ்சாங்க. பாளையக்காரர் புரட்சிலாம் படிச்சிருக்குமா இல்லையா, புலித்தேவன், இந்த கட்டபொம்மன், இது மாதிரிலாம் படிச்சிருக்குமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி புரட்சிகள் யார் யார் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். சொல்கிறது புரியுதா இல்லையா? இவ்வளோ இது ஃபுல்லாக ஹோல் ஹிஸ்ட்ரி,
இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்களா இல்லையா, அவங்கள பற்றி நம்ம ஒரு டெமோ கிளாஸாக இன்றைக்கி நம்ம பார்த்து முடிச்சிருவோம். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி இருக்கிற கிளாஸ் மாதிரி இன்றைக்கி நான் எப்படி நடத்துகிறேங்கிறத இன்றைக்கி பார்த்துக்குங்க. இதேமாரி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி வந்து நடத்துகிறத வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோவாக நாங்கள் என்ன பண்ணுவோம், யூடியூப்பில் போடுவோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வரீங்களாலும் வந்தாலும் சரிங்களா, எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கான சிலபஸை 100% நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் சரிங்களா. சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணவே போதும், நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன நடத்த போகிறோம் சரிங்களா, அதாவது ஏர்லி எஜுகேஷன் சரிங்களா, பிரிட்டிஷ் அகைனஸ்ட் ரூல்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஏர்லி எஜுகேஷன் அகைனஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளை தான் தலைப்பு சரிங்களா. எழுதிக்கங்க, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான, ஒரு பேப்பர் வாங்கி எழுதுப்பா, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் சரிங்களா. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ ஃபுல்லாக நோட்ஸ் எடுங்க, நான் நடுவில் அப்பப்போ கொஸ்டின் கேட்பேன், ப்ளஸ் கிளாஸ் முடிச்சுட்டும் கொஸ்டின் கேட்பேன். இப்போ நம்ம நடத்த போகிற ஹிஸ்ட்ரியில் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்தேன், எனக்கு ஒரு டெமோங்கிறதால ஒரு ஏரியாவை நான் டச் கொடுக்குறேன் அவ்வளோதான். இதை நம்ம ஃபுல்லாகவே நடத்தும் நம்ம, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் சரிங்களா, இதான் வந்து நம்ம இதில் நடத்த போகிறது. ஏர்லி எஜுகேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இது பொதுவாகவே இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆங்கிலேயர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு எதிராக நம்ம தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் ஸ்டார்டிங்கில் புரட்சி செஞ்சாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஏன் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அவங்களுக்கான என்ன காரணங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா. பொதுவாகவே நாம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பிரிட்டிஷுக்கு முத முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தவங்க யார் யாருன்னு பார்க்கும் பொழுது, அழகு முத்துக்கோன்னு ஒருத்தர் இருக்கார். யார்? அழகு முத்துக்கோன். அதான் கோன்னா கோனார், இந்த யாதவ வம்சம்னு சொல்லுவாங்களா இல்லையா, அழகு முத்துக்கோன் கோனார் சரிங்களா, அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இவர் ஒருத்தர், இந்த புரட்சி பண்ணவங்கள்லாம் நான் லிஸ்ட்டு சொல்கிறேன் நான், அழகு முத்துக்கோன்னு ஒருத்தர் சரியா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவன் சரிங்களா இல்லையா, அழகு முத்துக்கோன், அப்புறம் புலித்தேவன் எழுதியாச்சிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் மூணு சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் புரியுதா, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஓகேங்களா, வீரபாண்டிய கட்டபொம்மன் எழுதியாச்சிங்களா. அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருப்பார், ஸ்வர்ணகிரி சுந்தரலிங்கம் சரியா, ஸ்வர்ணகிரி சுந்தரலிங்கம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு நபர் சரிங்களா இல்லையா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணகிரி சுந்தரலிங்கத்துக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை. ஸோ இந்த ஏரியாவை எல்லாத்தையும் கவர் பண்ணோம்னா இந்த சிலபஸ் முடிஞ்சிடும். எது? ஏர்லி எஜுகேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிற டாபிக் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இதை தான் நம்ம தொடங்க போகிறோம். அப்போ இந்த கேரக்டர் எல்லாமே இந்த சிலபஸில் வரும். இந்த கேரக்டருக்கு பக்கத்தில் யார் யார் வருவா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா யூசப் கான்னு ஒருத்தர் இருப்பாங்க. யார்? யூசப் கான் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அப்புறம் குயிலி, அப்புறம் உடையாள்னு ஒரு கேரக்டர் வரும் சரிங்களா. ஊமத்துறைன்னு ஒரு கேரக்டர் வரும். செவத்தையான்னு ஒரு கேரக்டர் வரும். அப்புறம் சிவசுப்ரமணியம்னு ஒரு கேரக்டர் வரும் சரிங்களா.
அவர் ஒண்டி வீரன், சரியா ஒண்டி வீரன், கோபாலநாயக்கர்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி. இந்த பேர் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே எதுக்குள்ளார வரும், இந்த ஏரியாவுக்குள்ளார வரும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த ஒவ்வொரு கேரக்டரும் எந்த கேரக்டர் கூட, சும்மா படம் பார்க்குற மாதிரி தான், இந்த கேரக்டர் இது கூட ட்ராவல் பண்ணுது, ஒவ்வொரு கேரக்டரும் எந்த கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணுது, என்ன எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, யார் நயவஞ்சகம் பண்ணாங்க, எப்போ யாரை தூக்கில் போட்டாங்க, கொலை பண்ணாங்க, அதில் பிரிட்டிஷ்காரங்க யார் வந்தாங்க, எந்த காரணத்துக்காக வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த சிலபஸில் பார்க்க போகிறோம். எழுதியாச்சா? ஸோ இது எல்லாமே ஒரு அவுட்லைன், இந்த சிலபஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரிவ்யூ தான் கொடுத்துட்டேன் நான், சரிங்களா? ஓகே. இதில் ஃபஸ்ட்டு இந்த இது இருக்குல்ல, இதில் இந்த இந்த கேரக்டர்லாம் பார்த்தோம்ல இல்லையா, இதில் நல்லா கவனிச்சிக்கணும். இந்த முதல் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அழகு முத்துக்கோன் ப்ளஸ் புலித்தேவன், இதுக்கு பேர் பாளையக்காரர் புரட்சி ஒன்று, இப்போ பாளையக்காரர் ரிவோல்ட்டு ஒன்றுன்னு அர்த்தம் இதுக்கு பேர். ஓகேவா? அதுக்கு பேர் என்னது? பாளையக்காரர் ரிவோல்ட்டு ஒன். அதாவது 1755லேருந்து 1767 வரைக்கும் புலித்தேவன் வந்து காட்டுக்கு காணாமல் போயிடுவார், எஸ்கேப் ஆகி ஓடிடுவார் புலித்தேவன். 1755லேருந்து 1767 வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த புரட்சிகள், அந்த பிரச்சனைகளுக்கு பேர் பாளையக்காரர் ரிப்பீலியன் ஒன்று. இப்படிதா பாளையக்காரர் புரட்சி ஒன்று. இப்போ பாளையக்காரர் புரட்சி ஒன்றில் யார் யார் வரா சொல்லு பார்ப்போம். யார்? ஆ, அழகமுத்துக்கோணும் புலித்தேவன் வராரு. வெரி குட், சரிங்களா இல்லையா? அனதர், சரிங்களா, அந்த வேலு நாச்சியார்லேருந்து அந்த ரிமைனிங் இருக்காங்களா இல்லையா 7 வரைக்கும், சரியா? வேலு நாச்சியார்லேருந்து தீரன் சின்னமலை வரைக்கும் வரவங்க எல்லாருமே பாளையக்கார ரிப்பீலியன் 2, சரியா? பாளையக்கார புரட்சி 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1772லேருந்து 1801 வரைக்கும் இருக்கிறது வந்து 1800 வரைக்கும் சொல்லலாம், சரிங்களா? 1801 அல்லது 1800 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது, 1801 வரைக்கும் இருக்கிறது பாளையக்கார புரட்சி 2னு சொல்லுவாங்க. இப்போ பாளையக்கார புரட்சி 1ல் யார் யார் வரா, அழகமுத்துக்கோணும் புலித்தேவன் மட்டும்தான் வருவார். பாளையக்கார புரட்சி 2ல் வந்து வேலுநாச்சியார் வருவாங்க, வீரபாண்டிய கட்டப்பம்மன் வருவாங்க, சுவர்ணகிரி வருவார், சுவர்ணகிரி சுந்தரலிங்கம் வருவார், மருதபுரஸ் வருவாங்க, தீரன் சின்னமலை வருவாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்தது வந்து பாளையக்கார புரட்சி 2னு சொல்லுவாங்க. மற்றது இதெல்லாம் சப் கேரக்டர், சின்ன சின்ன கேரக்டர் கூட வரும், இதெல்லாம் மெயின் கேரக்டர், சரியா? பாளையக்கார புரட்சி 1, பாளையக்கார புரட்சி 2. இதுலலாம் இந்த மருது பிரதர்ஸ் வந்து சண்டை போட்டாங்க தெரியுமா, அதுக்கு பேர் தான் சவுத் இண்டியன் ரிப்பீலியன். என்னது? தென்னிந்திய புரட்சின்னு சொல்லுவாங்க. என்னது? சவுத் இண்டியன் ரிப்பீலியன். சவுத் இண்டியன் ரிப்பீலியன், சரிங்களா? தென்னிந்திய புரட்சிங்கிறது வந்து வருஷம் எக்ஸாக்டாக எந்த வருஷம் அப்படின்னா 1800 to 1801 தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் ரிப்பீலியனுங்கிறத புரிஞ்சுக்கினீங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்த காம்போ தான் இந்த என்னது, ஏர்லி எஜுகேஷன் அகேனஸ்ட் பிரிட்டிஷ் ரூலிங், புரியுதுங்களா? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா. நம்ம தமிழ்நாட்டோடைய வரலாறு நம்ம படிக்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் யார் யார்கிட்ட எப்படி சண்டை பிடிச்சாங்க, யார் யார் வந்து காட்டி கொடுத்தாங்க, யார் யார் நயவஞ்சகம் பண்ணாங்கங்கிற இதே எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரு ஆர்வத்தோடு படிக்கணும். ஓகே, நம்ம முன்னோர்களை பற்றி படிக்க போகிறோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு படிக்கணும். நம்ம வரலாறு தெரிஞ்சிக்கிறது ஒரு சுயநலம், அந்த வரலாறுலாம் நம்ம படித்து மார்க் எடுக்க போகிறது இன்னொரு சுயநலம், சொல்லது புரியுதுங்களா? இது ரெண்டுத்தோட இது. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இதனால் என்ன நமக்கு என்ன லாபம், இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன தெரிஞ்சிக்க போகிறோம், நம்ம முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், ரொம்ப சந்தோஷம். இது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை எக்ஸாமில் கொஸ்டின் கேட்குறாங்க, மார்க் எடுக்க போகிறோம். எப்பயுமே ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி இதனால் நமக்கு என்ன லாபம் ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. இப்போ எக்ஸாம் இப்போ வந்து 2024 என்ன மாதம் நடக்குது, ஏப்ரல் மாதமா? 2025 ஏப்ரலில் நீ எஸ்ஐ ட்ரைனிங் போயிட்டுன்னு வச்சுக்க, எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படியே கண்ண முடிப்பார், ஜெயஹிந்த் படத்தில் அந்த கவண்ட மணி கண்ண முடிப்பாப்பான அதுமாரி, ஓகேவா? நல்லாயிருக்கும் தானே எஸ்ஐ ட்ரைனிங், ஒரு கெத்தாக ஒரு புல்லட் வாங்கிட்டு அப்படியே ஊருக்குள்ள ரவுண்ட்ஸ் விட்டிங்கன்னா யூனிஃபார்மில், நல்லாயிருக்குமா இல்லையா? ஸோ அப்போ நம்ம எதை அடைய போகிறோங்கிறத கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், சொல்கிறது புரியுதா இல்லையா? வேலை வாங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஈஸியாக நடந்துடும், நீங்கள் ஆசைப்பட்டது ஆசைப்படாத எல்லாம் கிடைக்கும்,
சர்வீஸ் ஒரு கெத்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். உங்களை இப்படி பார்த்தாலும் அப்புறம் ஆவான்னு பார்ப்பான். ஸோ அப்போ உங்களுக்கான ஒரு பொசிஷனை நீங்கள் வந்து நல்ல நிலைமையில ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த ஒரு வருட காலம் இந்த உழைப்பு முக்கியமாக, இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 6 மாத கால உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த உழைப்பு ஒழுங்காக கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான எதிர்காலம் உங்களோட திட்டமிடல் ரொம்ப அருமையாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் நான். இதுதான் நம்ம இதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம, சரிங்களா? ஓகே. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த புரட்சிகள்லாம் இருக்குல்ல, இந்த இதெல்லாம் எதில், அழகுமுத்துக்கோன் புலித்தேவனில் ஆரம்பித்த பாளையக்கார் ரிப்பீலியன் ஒன்று வந்து எதில் போய் முடியுது, இந்த தீரன் சின்னமலை சவுத் இண்டியன் ரிப்பீலியன் தென்னிந்திய புரட்சி 1800-1801. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தீரன் சின்னமலை ஹைதரலி திப்பு சுல்தான்குள்ளலாம் வந்து சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். அதோட முடியும், பாளையக்கார புரட்சி 2 போய் முடியுது. இது எல்லாமே பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணுறான், கண்ட்ரோல் பண்ணிவிடுவான், சப்ரஸ்டு பண்ணிவிடுவான், அடக்கிடுவான், ஒடுக்கிடுவான், நம்ம ஆளுங்க வந்து வின் பண்ண முடியாது, எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்க, பல உயிர் தியாகங்கள் நடந்திருக்கும். ஆனால் இது எல்லாமே எங்கே கொண்டுட்டு போய் விட்டுருச்சு அப்படின்னா, இது எல்லாமே புரட்சிகள் ஏற்படுது அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறானுவ, புரட்சிகள் ஏற்படுது கண்ட்ரோல் பண்ணுறானுவ, இது எல்லாமே 1800 ஃபுல்லாக முடிஞ்சிடும், சோழி முடிஞ்சிடும், வாஷ் அவுட்டு, தமிழ்நாடு ஃபுல் கண்ட்ரோல் யார் கண்ட்ரோலில் வந்துடும், ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும் தமிழ்நாடு ஃபுல்லாக. 1800 ஒரு இடத்த போர் நடந்ததுன்னா அங்கே அந்த இடத்த மக்கள் பெருசாக வாழ மாட்டாங்க, மைக்ரேஷனே வந்துடுவாங்க. அப்படி வந்து சவுத்து தமிழ்நாட்டில் இருந்தவங்களாம் அப்படியே கொஞ்சம் மைக்ரேஷனே வேலூர் கோட்டை பக்கம் வந்துட்டாங்க. மைசூரில் இருந்த முஸ்லீம் எல்லாம் மைக்ரேஷன் ஆகி வேலூர் கோட்டை பக்கம் அப்படியே வந்துட்டாங்க. இது எங்கே போய் முடியுதுன்னா, இந்த புரட்சி 1806 வேலூர் புரட்சிக்கு வித்து சென்றது, இட்டு சென்றது. இந்த புரட்சிகள்லாம் எதில் போய் முடியுது, 1806 வேலூர் மியூட்னி, வேலூர் ரிவோல்ட்டு, சரியா? மேற்கண்ட புரட்சிகள் அனைத்தும் 1806 வேலூர் புரட்சிக்கு வித்திட்டது. சொல்ல முடியாது இல்லையா, அதில் கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்ல வரேன் நான். ஓகேவா இல்லையாச்சா? வேலூர் புரட்சின்னு ஒன்று இருக்குப்பா, 1806 நடந்துச்சு வேலூர் புரட்சி, அது ஒரு கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேலூர் புரட்சி 1806 நடக்கிறதுக்கு பேக்ரவுண்டு பாயிண்ட்ஸ் எது அப்படின்னா, இதெல்லாம் நடந்ததால் தான் அந்த புரட்சி ஏற்பட்டுச்சு. அந்த வெஞ்சன்ஸு, அந்த பாதிக்கப்பட்டவங்களாம் ஒன்று சேர்ந்து திரும்ப ஒரு புரட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்கலாம். 1806 இல்லையாச்சா? ஓகே. ஏன் இந்த புரட்சிகள் ஏற்பட்டுச்சுங்கிறத இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே இந்த சிலபஸை ஓவராக ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன், உள்ளார இப்போ நம்ம யார் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு ஒரு அவுட்லைன் கிடச்சிருச்சா, இது ஒன்று. இப்போ நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பாளையம் என்னது, பாளையம்னா என்ன, பாளையக்காரர்னா என்ன, பாளையம்னா என்ன, பாளையக்காரர்னா என்னன்னு அப்படின்னு சொல்லி ரெண்டு இது. பாளையம் அப்படின்னா என்ன, சரிங்களா? பாளையம்ங்கிறது என்னன்னா டொமைன், ஒரு நிலப்பகுதி, ஏ லிட்டில் கிங்டம், சிறிய நாடு, சரியா? ஏ மிலிட்டரி கேம்ப், ஏ மிலிட்டரி கேம்ப், சரியா? பாளையம் அப்படின்னா ஒரு நிலப்பகுதி, ஒரு சிறிய நிலப்பகுதி, ஒரு சிறிய நாடுன்னு சொல்லலாம், சரியா? பாளையம்னா என்ன சார், சார் அது ஒரு நிலப்பகுதி சார், அது ஒரு சிறிய நாடு சார், குட்டி நாடு, அல்லது ஒரு இராணுவ முகாம், ஒரு மிலிட்ரி கேம்ப்னானது ஒரு இராணுவ முகாம். அப்போ பாளையம்னா அங்கே என்ன இருக்கும், ஒரு இராணுவ முகாம் இருக்கும், ஒரு இராணுவ தளபதி இருப்பான், அவங்களுக்கு கீழே ஒரு 1000 சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க, அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் பாளையம் அப்படிங்கிற பாளையங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ பாளையம்னா என்னென்னா, இப்போ இருக்கிற மாவட்டம் மாதிரிப்பா, இப்போ எப்படி மாவட்டம் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில், 38 சொல்லணுமா இல்லையா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட ஆட்சியர் இருக்காரா, ஏதாவது ஒரு எஸ்பி இருக்காரா, அந்த மாதிரி ஒவ்வொரு பாளையத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி கேம்ப் இருக்கும், ஒரு ஆர்மி. சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா? இதுதான் வந்து பாளையம். ஓகேவா? ஸோ பாளையக்காரர்னா யார், ஓகேவா? பாளையக்காரர்னா யார் அப்படின்னா, ஒரு சர்வஜினிட்டி கிங்டம், ஒரு இறையாண்மை உள்ள ஒரு அரசாங்கம் இருக்கா, ஒரு ஹையர் அத்தாரிட்டி. இந்தியா இஸ் ஏ சர்வஜினிட்டி கண்ட்ரி, இந்தியா இஸ் ஏ இறையாண்மை உள்ள ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த இறையாண்மை சர்வஜினிட்டி, சர்வஜின் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை, நாம் தான் சூப்பர்மெசி பவர், இந்தியா இஸ் ஏ சூப்பர்மெசி பவர் கண்ட்ரி, இந்தியாவை எந்த நாடும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நிர்வகிக்க முடியாது, நம்மளை நாம்மளே அதை நிர்வகிச்சுக்கிறோம், அப்படி தானே? நாமளே ஓட்டு போட்டுக்கிறோம், நாமளே ஒரு ஆளை தேர்வு செய்கிறோம், பிஎம்ஏ சிஎம்னு. நம்மளுடைய நிர்வாகத்தில் சைனாவும் அமெரிக்காவும் வந்து தலையிடுதா,
இண்டிபெண்டாக செயல்படுறோம். அப்போ சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு நாடு யாரையும் அடிமைப்படுத்தாது, யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிற வார்த்தைக்கு பேர் தான் இறையாண்மை. என்னது ஒரு இறையாண்மை, சர்வர்ஜன் இறையாண்மைன்னு சொல்லுவாங்க தமிழில், பாருங்க இறையாண்மை கொண்ட நாடு சர்வர்ஜினிட்டி. ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டுக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு பேர் தான், டாக்ஸ் கட்டுறவங்க பேர் தான் பாளையக்காரர்கள். யார் கப்பம் கட்டுறோன்னு சொல்கிறோமா இல்லையா, கப்பம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கா, 38 மாவட்டமும் யாருக்கு கப்பம் கட்டுவாங்க? சென்னையில் உள்ள புரிதல் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வந்து கப்பம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம், ஓகேவா இல்லையா. அதேமாரி பாளையம் அப்படின்னா என்ன, ஒரு நிலப்பகுதி, ஒரு ஆர்மி கேம்ப். அந்த பாளையம்ங்கிற ஒரு பகுதியை ஆட்சி பண்ணக்கூடிய நபருக்கு பேர் தான் பாளையக்காரர். சொல்கிறது புரியுதா இல்லையா? பாளையக்காரரும் யார் சார் அப்படின்னா, ஒரு சர்வஜினிட்டி கண்ட்ரி, ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாட்டுக்கு டாக்ஸ் கட்டக்கூடிய ஒரு நபர். மாதம் மாதம் வருஷம் வருஷம் ஆனால் இவ்வளோ கப்பம் கட்டிடணும், சரியா இல்லையா? அதுக்கு நீ வந்து என்ன பண்ணும், நீ வந்து விவசாயம் பண்ணலாம், மக்கள்கிட்ட அடித்து பிடுங்கி டாக்ஸை பிடுங்கிட்டு வந்து யார்கிட்ட கொடுக்கணும், ஒரு அதிக ஒரு அரசாங்கத்தில் போய் கொடுக்கணும். மாதம் மாதம் வருஷம் வருஷம் கப்பம் கட்டக்கூடிய, வரி கட்டக்கூடிய ஒரு நபர் தான் பாளையக்காரர். சொல்கிறது புரியுதா? அப்போ பாளையக்காரர்னா யாருன்னு புரிஞ்சு போச்சா? ரெண்டாவது பாளையக்காரருடைய ஒர்க்கு என்ன, சொல்கிறது புரியுதா? பாளையக்காரன் தெரிஞ்சு போச்சா இல்லையா? அப்போ பாளையம்னு எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிச்சு, பாளையக்காரர்னா இதான் டாக்ஸ் கட்டக்கூடியவர் தான். யார் சார் பாளையக்காரர்? வரவும் போகிறவங்கள பாளையக்காரர் சொல்லி கொடுத்துருவாங்க அப்படிலாம் இல்லை. ஏன் மிலிட்ரி சப்போர்ட்டு, என்னது மிலிட்ரி, மிலிட்ரி சப்போர்ட், அதாவது அரசு அதிகாரிகள் இருக்காங்கள்ல, அதாவது பார்த்தீங்கன்னா நாயக்கர்கள் இருப்பாங்க, மேலே ஒரு அரசர்னு சொன்னா இல்லையா, அரசர். அரசருக்கு கப்பம் கட்டுறவங்க தானே சின்ன சின்ன அரசர் தானே இவங்க. அரசருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுனால் இவங்க எல்லாருமே ஆள் பலத்தை கொண்டுட்டு போயிட்டு அரசருக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிச்சு வைக்கணும், ஆள் சப்போர்ட் கொடுக்கணும், மிலிட்ரி சப்போர்ட் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? பாளையக்காரர்கள், சரியா? உங்ககிட்ட ஒரு 1000-2000 பேர் இருக்கணும், அதான் மிலிட்ரி கேம்ப் வச்சுருக்கியா இல்லையா? மிலிட்ரி கேம்ப்பில் 1000-2000-5000 பேருக்கு நீ ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு எப்பயுமே நிலையான ஒரு இராணுவ முகாம் வச்சுருக்கணும். விவசாயம் பண்ண தெரியணும், இராணுவம் பண்ண தெரியணும், அப்படின்னா தான் உனக்கு லேண்டு நான் கொடுப்பேன். யார்? அரசர். நான் சொல்கிறது புரியுதா? அவர் வராருப்பா, 5000 பேர்த்த கூப்பிட்டு வராரு எனக்கு சப்போர்ட்டுக்கு அப்படின்னா அவருக்கு நான் லேண்ட் அதிகமாக கொடுப்பேன். பாளையம் உங்ககிட்ட மிலிட்ரி கேம்ப் இருந்ததுனா தான் உனக்கு நான் என்ன கொடுப்பேன், பாளையம் கொடுப்பேன், அப்படின்னா தான் நீ பாளையக்காரர், ஓகேவா இல்லையா? அதை இது அது மேலே புரிஞ்சுக்கிங்க. மிலிட்ரி சப்போர்ட்டு ஃபஸ்ட் ஒன்று கொடுக்கணும். ரெண்டாவது டாக்ஸு, மாதம் மாதம் வருஷம் என்ன பண்ணணும், வரி வசூலிக்கணும். நான் உனக்கு ஒரு லேண்டு கொடுத்துட்டு நான் பாளையம்னு, ஒரு பாளையம்னா 50 to 100 கிராமங்கள் சேர்ந்தது ஒரு பாளையம், சொல்கிறது புரியுதா இல்லையா? அப்போ அந்த 100 கிராமங்களில் விவசாயம் பண்ணுவேன், மக்கள்கிட்ட வரி வாங்கணும். லேண்டு எல்லாமே பாளையக்காரருக்கும் அரசருக்கு தான் சொந்தம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லீஸுக்கு எடுத்துக்கலாம். விவசாயிகள் என்ன பண்ணிக்கலாம், லீஸுக்கு எடுத்துக்கலாம், விவசாயம் பண்ணலாம். விவசாயம் பண்ணி வருவாய் யார்கிட்ட கொடுக்கணும், அரசர்கிட்ட கொடுக்கணும். அப்போ இந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்க பூரா ஃபார்மர்ஸாக இருக்கணும். எப்படி இருக்கணும், ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறேன், விவசாயிகளாக இருக்கணும், சண்டை போடவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், நிலம் கிடைக்கும், பாளையம் கிடைக்கும். இப்போ நீ ஒரு 5000 பேர் வச்சுருக்கறனா தான் உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு பாளையம்ங்கிற ஒரு போஸ்டிங் கிடைக்கும், பாளையக்காரங்கிற ஒரு போஸ்டிங் கிடைக்கும். உன்னுடைய டீமில் இருக்கிற 5000 பேர் இருக்காங்கல்ல, 5000 பேத்துக்கு என்ன தெரியணும், விவசாயம் பண்ண தெரியணும், சண்டையும் போட தெரியணும், பார்ட் டைம் புரிஞ்சுக்கலாம், மிலிட்ரி மேனு பார்ட் டைம் ஃபார்மர் மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கணும். திடீர்னு அரசருக்கு எதாவது பிரச்சனைனா என்ன பண்ணணும், மம்புட்டி தூக்கிட்டு அடிக்க வரணும். சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆல் சப்போர்ட்டு. அப்போ அப்படி இருக்கவங்க பேர் தான் என்னது, இந்த பாளையம். அவங்களுக்கு தான் அப்படியேப்பட்ட நபர்கள் தான் பாளையம் கொடுக்குறாங்க. இப்போ நான் ஒரு பாளையக்காரர், ஒரு அரசர் வந்து எனக்கு வந்து ஒரு லேண்டை கொடுத்துட்டாரு, எனக்கு கீழே வந்து யார் யாருக்கு நான், அவர் இப்போ 1000 ஏக்கர் லேண்ட் இருக்குமா இல்லையா, ஒரு 50 கிராமம் அப்படின்னா அந்த 1000 ஏக்கர் லேண்டு ஃபுல்லாகவே பாளையக்காரருக்கும் நாயக்கருக்கும் தான் சொந்தம், அரசருக்கு தான் சொந்தம். அந்த லேண்டை வந்து நான் யார்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னா, நான் பாளையக்காரர், நான் யார்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னா, எனக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ, எனக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனை வரும்போதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ, அவங்களுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன், லேண்டு நீ 4 ஏக்கர் வச்சுக்கி, நீ 10 ஏக்கர் வச்சுக்கி, அப்போ நீ விவசாயம் பண்ணி அதை லாபத்தை எடுத்துக்கலாம் கொஞ்சம். ஆனால் டேக்ஸ் வந்து நீ வருஷம் வருஷம் என்ன பண்ண, மாதம் மாதம் பே பண்ணிடணும். டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சிக்கணும், 1/3 டேக்ஸ் வந்து நாயக்கர்கள்ட்ட கொடுத்துடணும். யார்கிட்ட? நாயக். 1/3 யார்கிட்ட கொடுத்துடணும்,
நாயகர்கள் தான் அரசர்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா? பாளையக்காரர்களுக்கு மேலே இருக்கிறவங்க யார்? நாயகர்கள். சொல்கிறது புரியுதா இல்லையா? பாளையக்காரர்னு சொல்கிறோமா இல்லையா? பாளையக்காரர்கள் யார்கிட்ட டேக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா நாயகர்கள்ட்ட டேக்ஸ் கட்டுறாங்க. நாயகர்கள் தான் அரசர்னு சொல்ல வரேன் நான். ஒன் பை தேர்டு. அதேமாரி ஒன் பை தேர்டு வந்து மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர். இராணுவம் வைக்கிறியா இல்லையா? இராணுவத்துக்கு வந்து சாப்பாடு போடணும், வரவு செலவுலாம் காட்டணுமா இல்லையா? அவங்களுக்கு செலவாகுமா இல்லையா? இராணுவத்துக்கு செலவு பண்ணுறது ஒன் பை தேர்டு. ஓன் எக்ஸ்பெண்டிச்சர், சொந்த செலவு ஒன் பை தேர்டு. எழுதிங்க, ஓன் எக்ஸ்பெண்டிச்சர், சொந்த செலவு வந்து ஒன் பை தேர்டு. வரி, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? பாளையக்காரர் ஒன் பை தேர்டு வந்து அரசர்கிட்ட கொடுத்துடணும், ஒன் பை தேர்டு நீ எடுத்துக்கணும், ஒன் பை தேர்டு மிலிட்ரிக்கு செலவு பண்ணணும். அது எவ்வளவு மாதம் மாதம் வருஷம் வருஷம் வருவாய் வரும்னு சொல்லி அவங்க லிமிட் வச்சுருப்பாங்க. அப்போ மக்கள்கிட்ட ஒரு லிமிட்டாக டேக்ஸை வாங்கி வாங்கி அதை யார்கிட்ட கொடுக்கணும்? நாயக்கர்கிட்ட கொடுக்குற வேலை தான் பாளையக்காரர்கள். ஸோ பாளையக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இண்டிபெண்ட்டாக இருந்திருக்காங்க. எப்படி இருந்திருக்காங்க? சுதந்திரமானவர்கள், யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. என்ன தான் நாயகர்களுக்கு கீழே இருந்தாலுமே நாயகர்களை பார்த்தா பெருசாலாம் என்ன பண்ண மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. என்ன அரசர் தானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மதுரை நாயக்கர்கள் இருந்திருக்காங்க மதுரையில். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதுரை நாயக்கர்கள், செஞ்சி நாயக்கர்கள், தஞ்சாவூர் நாயக்கர்கள், மொத்தம் மூணு நாயக்கர்கள் ரொம்ப முக்கியமானவங்க நாயக்கர்கள். அப்போ சுதந்திரமானவர்கள், இண்டிபெண்ட் ரூலராக இருந்திருக்காங்க. தனக்குத்தானே பட்டங்களை சூடிக்கிட்டாங்க. நீதி விசாரணை பண்ணிருக்காங்க. ஏதாவது ஒரு கேஸ் வந்துடுச்சு, ஏதாவது ஒரு அடிதடி கேஸ், ஏதாவது ஒரு கொள்ளை கேஸ் ஏதாவது வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நீதிமன்றம், ஜுடிஷரி ரிவ்யூ, சரியா இல்லையா? நீதி வழங்கியிருக்காங்க, நிர்வாகம் பண்ணிருக்காங்க, லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு போலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா? லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு சுதந்திரமான ஒரு குட்டி அரசாங்கம், ஒரு குறுநில மன்னர்கள் போல் செயல்பட்டுருக்காங்க. யார்? பாளையக்காரர்கள். நான் சொல்கிறது புரியுதா இல்லையாப்பா? பாளையக்காரர்களுக்கு அவ்வளவு ஒரு ப்ரிவிலேஜஸ், இண்டிபெண்ட் கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்ட்டாக செயல்பட்டுருக்காங்க தான் பாளையக்காரர்கள். அப்போ பாளையக்காரர் யார்? ரெண்டு பாயிண்ட் சொல்ல போமா, யார் பாளையக்காரராக இருக்க முடியும்? மிலிட்ரி கேம்ப் வச்சுருக்கக்கூடியவர் ஒருத்தர் பாளையக்காரராக இருக்கலாம். அடுத்தது அவங்களுக்கு என்ன ஒர்க்கு? ரெவன்யூ கலெக்ஷன் ரைட்ஸ். என்னது மெயினாக பாளையக்காரருக்கு என்ன முக்கியமான ஒர்க் அப்படின்னா, வருமானத்தை வசூலித்து எங்கே போய் கொடுக்கணும்? நாயக்கர்கிட்ட போய் கொடுக்கணும். அதுதான் அவங்களுடைய ஒர்க்கு. மாதம் மாதம் சரியாக கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை நல்லா கிடைக்கும். ஏதாவது அரசருக்கு பிரச்சனை, ஒரு 1000 பேத்தை கொண்டு வந்து அடிதடியில் போய் இது பண்ணி அரசரை காப்பாற்றினா உனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். உனக்கு அதிகமாக லேண்டு கிடைக்கும். சீட்டு மொதல் சீட்டு போட்டு உட்கார வைப்பாங்க, இல்லைன்னா லாஸ்ட் சீட்டு போட்டு உட்கார வச்சுருவாங்க. சொல்லது புரியுதா இல்லையா? அப்போ ஆல் சப்போர்ட்டு. சொல்லது புரியுதுங்களா? அதுதான் மிலிட்ரி கேம்ப். அப்போ பாளையம், பாளையக்காரர் புரிஞ்சு போச்சாப்பா? பாளையம்னா என்ன, பாளையக்காரனா என்ன? ஓகே. அதேமாரி இப்போ எப்படி சிஎம் இருக்காரா இல்லையா? எல்லா எம்எல்ஏவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணதால தான் சிஎம்னு ஒருத்தர் இருக்கார். எல்லா எம்பியும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணதால தான் பிஎம் இருக்கார். அதேமாரி பாளையக்காரர்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணதால தான் நாயகர்கள் இருப்பாங்க. சொல்கிறது புரியுதா இல்லையா? எல்லா ஆள் பாளையக்காரர் சப்போர்ட், அதனால தான் யார் வந்து அங்கே அரசராக இருப்பா? நாயக்கர்கள் வந்து அரசராக இருக்க முடியும். பாளையக்காரர்களுடைய சப்போர்ட்டால் தான் அவர் இருக்கார். அதனால் பாளையக்காரர்களில் கவர் பண்ணுறது, காக்கா பிடிக்கிறதுல யார் வந்து கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்துவா? அரசரும் கவனம் செலுத்துவார். அதேமாரி அரசரை காக்கா பிடிக்கிறது, அவரை வந்து கரெக்ட் பண்ணுறது எல்லா வேலையும் யார் பார்ப்பா? பாளையக்காரரும் பார்ப்பாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அரசியல். இந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அரசியல் பண்ணிருக்காங்க, ஆட்சி பண்ணிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? இப்போ பாளையக்காரர் இது முடிஞ்சாச்சா? இதில் பாளையக்காரர்கள் இருக்காங்கல்ல, இந்த பாளையக்காரர்களை வந்து ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா போலிகார்ஸ். என்னது போலிகார்ஸ்? இந்த பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்களை எவ்வாறு அழைத்தனர்? போலிகார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரெஃபர்டு போலிகார்ஸ்னு சொல்ல வரேன் நான். என்னது போலிகார்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிங்க. பாளையக்காரர்ஸ் எழுதியாச்சா? இப்போ ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சு போச்சா? பாளையம்னா என்ன, பாளையக்காரர் என்ன, ரெண்டு புரிஞ்சு போச்சா? சார் இந்த பாளையக்காரர் முறை, இந்த பாளையம்னா யார் சார் உருவாக்குனது, எங்கேருந்து உருவாக்குனாங்க, ஓகேவா? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நார்மலாகவே விஜயநகர கிங்டம் என்னது, விஜயநகர கிங்டம்ங்கிறது 1336 சரிங்களா, 1336
1646 வரைக்கும் இருக்கிறது பேர் தான் விஜயநகர கிங்டம். சரிங்களா, விஜயநகர பேரரசு தமிழில் சரியா. அந்த விஜயநகர பேரரசுன்னு ஒன்று இருந்திருக்குப்பா. இந்த விஜயநகர பேரரசை பற்றி ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிங்க. விஜயநகர பேரரசோடைய ஃபவுண்டர் யாருன்னு கேட்பாங்க. யார் ஃபவுண்டர் யார்னா? ஹரிஹரர். ஹரிஹரர் ஒன்று, புக்கர் ஆயர். புக்கர்னு சொல்லுவாங்க, புக்கர் ராயர். புக்கர் ராயர் ஒன்று, ஹரிஹரர் புக்கர். பிரதர்ஸ் சொல்லது புரியுதுங்களா? ஹரிஹரர் முதலாம் ஹரிஹரர் ஒன்றுன்னா என்ன மீனிங்னா, முதலாம் ஹரிஹரர். அதான் தமிழில் வந்து ஹரிஹரர் ஒன்று, புக்கர் ராயர் அதை புக்கர்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எதை உருவாக்கியிருக்காங்க, விஜயநகர கிங்டம் தான் உருவாக்கியிருக்காங்க. அட்வைசர் யார் சொல்லி இதை உருவாக்குனாங்க? அட்வைசர் வித்யாரண்யர். வித்யாரண்யர் போர்டில் சரியாக எழுத மாட்டேங்குது சரியா. வித்யாரண்யர் அதாவது பத்மாவதி படம் பார்த்துருக்கீங்களா? பத்மாவதி எல்லா அரசருக்குமே ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு துறவி இருப்பார் தெரியுமா, சாமியார் மாரி கூட இருப்பாங்க அரசர் பக்கத்தில். அதேமாரி இந்த ரெண்டு அரசருக்கு கூட யார் இருந்திருக்கா, வித்யாரண்யருங்கிற ஒரு துறவி, ஒரு சாமியார். அவங்க தான் ஆலோசனை வழங்குவாங்க, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, இப்போ தான் அட்டாக் பண்ணணும், இப்போ அட்டாக் பண்ணக்கூடாது, இப்போ பின்வாங்கணும் இப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு துறவி வித்யாரண்யர். வித்யாரண்யருடைய தூண்டுதலின் பேரில் விஜயநகர பேரரசு உருவாக்கியவர்கள் யார்? ஹரிஹரர் புக்கர். இவங்க ரெண்டு பேருமே என்ன டைனஸ்டி, என்ன வம்சம்னு கேட்டால் சங்கமம். சங்கம டைனஸ்டி. என்ன டைனஸ்டி? டைனஸ்டினா வம்சம். என்ன வம்சம்? சங்கம டைனஸ்டி. நார்மலாகவே இந்த விஜயநகர கிங்டம் வந்து இதனோட ஹெட் குவார்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹம்பி. என்னது? ஹம்பி தான் ஹெட் குவார்டர்ஸ். ஃப்ரம் கர்நாடகா. ஹம்பினா கர்நாடகா சரியா. இது ஹம்பிங்கிறது என்னது? கர்நாடகா ஹெட் குவார்டர்ஸ். இந்த ஹம்பி இன்னொரு ஹெட் குவார்டர்ஸ்னா விஜயநகர். விஜயநகர் ஹம்பி தான் ஹெட் குவார்டர்ஸ், விஜயநகர்னு சொல்லுவாங்க. இந்த நகரம் வந்து எந்த ஆற்று ஓரமாக இருக்குதுன்னா பேங்க் ஆஃப் ரிவர் துங்கபத்ரா. என்னது? பேங்க் ஆஃப் ரிவர் துங்கபத்ரா. எழுதியாச்சா? பேங்க் ஆஃப் ரிவர் துங்கபத்ரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. துங்கபத்ரா ரிவர் ஆற்றின் ஓரமாக, துங்கபத்ரா ஆறு இருக்கா இல்லையா, அது ஓரமாக உள்ள ஒரு நகரம். அதுக்கு பேர் தான் என்னது? விஜயநகர பேரரசு. இது எங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. கர்நாடகாவில் துங்கபத்ரா ரிவர் இருக்குது, அங்கே தான் விஜயநகரம் இருக்குது, ஹம்பின்னு இருக்குது, அதான் தலைநகரம். அங்கே ஆட்சி பண்ணாதான் விஜயநகர பேரரசு ஹரிஹரர் புக்கர் வந்து. அவங்க என்ன டைனஸ்டினா சங்கம டைனஸ்டி. நார்மலாக இந்த விஜயநகர கிங்டம் வந்து மொத்தம் வந்து எத்தனை டைனஸ்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைனஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கம டைனஸ்டி ஒன்று, ரெண்டாவது சாளுவ டைனஸ்டி ரெண்டு, சங்கம சாளுவ துளுவ டைனஸ்டி மூணு, ஆரவீடு. ஆரவீடு சங்கம சாளுவ துளுவ ஆரவீடு ஓகேவா? மொத்தம் நாலு வம்சங்களை சேர்ந்தால் தான் என்னது? இந்த விஜயநகர பேர் சொல்லது புரியுதா? எத்தனை வம்சம்? நாலு வம்சம் சரிங்களா. சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம் ஓகேவா? இந்த நாலு வம்சத்தை சேர்ந்தவங்க தான் யாரு? இந்த விஜயநகர பேரரசுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஸோ இந்த நாயக்கர்கள் இருக்காங்கள்ல, சரி இந்த விஜயநகர பேரரசர்கள் இருக்காங்கள்ல, இந்த விஜயநகர பேரரசர் அரசர்கள் தான் தே ஆர் அப்பாயிண்டட் டு நாயக்ஸ். யார்? நாயக்கர்களை நியமனம் செய்தவர்கள் தான் யார்? இந்த விஜயநகர பேரரசு அரசர்கள். இவங்களாம் தெலுங்கு பேஸ் பண்ணி உள்ள மக்கள் அரசர்கள். கர்நாடகா ஆந்திரா ரீஜனில் ஆட்சி பண்ணவங்க இவங்க எல்லாமே தெலுங்கு பேசிட்டு உள்ளவங்க. அப்போ இவங்க தான் தமிழ்நாட்டை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? 17th and 18th century தமிழ்நாட்டை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தவங்க யார்? விஜயநகர பேரரசு. யார்? விஜயநகர பேரரசு. அந்த டைமில் அவங்க கர்நாடகா ஆந்திராவில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது எங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க? தமிழ்நாட்டையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறதுக்கு அப்பாயின் பண்ணப்பட்ட ஒரு ஆளுநர் மாதிரி உள்ள போஸ்ட்டுக்கு பேர் தான் என்னது?
என்னங்க அரசர் அங்கே தான் பார்ப்பார், எங்கே இருப்பார், கர்நாடகாவில் இருப்பார் அரசர். அரசரோட ரெப்ரசன்டேட்டிவ், கிங் ரெப்ரசன்டேட்டிவ், அவரோட பிரதிநிதியாக இங்கே ஆட்சி பண்ண ஒரு பேர் தான் யார், நாயக்கர்கள். இப்போ சொல்கிறது புரியுதா இல்லையா, நாயக்கர்கள். இந்த நாயக்கருங்கிற போஸ்ட்டை உருவாக்குனது அப்போ யார், எந்த அரசாங்கம், விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசில் எந்த அரசர்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சங்க இந்த துளுவா டைனஸ்டியை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர். யார், கிருஷ்ணதேவராயர். இந்த போர்டு சரி எழுத மாட்டேங்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க, கிருஷ்ணதேவராயர். சரியா, அது யார். அப்போ நாயக்கர் முறையை வந்து 1529 எப்போ உருவாக்குனாங்க, 1529 தான் நாயக்கர் முறையை இது கொண்டு வந்தாங்க. சரியா, நாயக்கர் முறையை முத முதல்ல கொண்டு வந்தது யார், எந்த அரசர், கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் என்ன டைனஸ்டி சேர்ந்தவர், துளு வம்சத்தை சேர்ந்தவர். த ப்ராமினன்ட் கிங் ஆஃப் விஜயநகர கிங்டம், த பெஸ்ட் கிங் ஆஃப் விஜயநகர கிங்டம். விஜயநகர பேரரசின் மிகச்சிறந்த அரசர் யாருன்னு கேட்பாங்க, யார், கிருஷ்ணதேவராயர் மட்டும்தான். இந்த நாலு டைனஸ்டி இருக்கா இல்லையா, நாலு டைனஸ்டிலேயே ஒரு நல்ல வீரமிக்க, நல்ல ஒரு நிர்வாகம் கொண்ட, நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு இசைஞானி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் கொடுத்த ஒரு நல்ல ஒரு போர் வீரன்னா யாரை சொல்லணும், கிருஷ்ணதேவராயர் தான் சொல்லணும். அவர் தான் ஆட்சி பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு நாயக்கர் முறையை கொண்டு வந்தார். அப்போ தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட்டு நாயக்கர் யாருனா, விஸ்வநாத நாயக்கர். யார், விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர், சரியா, போர்டு சரியாக எழுத மாட்டேங்குது, அப்படி எழுதிக்கிங்க, விஸ்வநாத நாயக். சரியா, அதுதான் 1529. ஓகேவா, நாயக்கர். சரிங்களா, எழுதியாச்சா. அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து நாயக்கர் முறை கொண்டு வந்து யார், ஃபஸ்ட்டு கிருஷ்ணதேவராயர். தமிழ்நாட்டோடைய முதல் நாயக்கர் யார், விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் எந்த இடத்துல நாயக்கரை பதவி ஏற்றுக்கிட்டாரு, மதுரை. மதுரை நாயக்கர் தான் முதல் நாயக்கர், சொல்கிறது புரியுதா, மதுரை நாயக்கர் தான். அப்போ மதுரை நாயக்கராக இருந்தவர் தான் இவர், சொல்கிறது புரியுதா. இவருடைய அமைச்சர் யார்னா, ஸோ தலவாய் அரியநாதர். யார், அது கிருஷ்ண, அது விஸ்வநாத நாயக்கர் இருக்கார்ல, அவருடைய அமைச்சர். அமைச்சருக்கு பேர் என்னென்னா தலவாய்னு சொல்லுவாங்க, என்னது. ஸோ தலவாய்ங்கிறது என்னன்னா, கமாண்டர் இன் சீஃப், கமாண்டர் இன், கமாண்டர் இன் சீஃப்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ தலவாய்ங்கிறது என்ன மீனிங்னா, தலைமை அமைச்சர், தலைமை இராணுவ அமைச்சர். சரியா, தலைமை அமைச்சர் அல்லது தலைமை இராணுவ அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த தலைவாய்ங்கிறது ஒரு போஸ்ட் பேர்ப்பா, அந்த போஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, தலைமை அமைச்சர், ஹெட் மினிஸ்டர் அல்லது ஹெட் சீஃப் கமாண்டர் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அந்த தலைவாய்க்கு பேர் என்ன அப்படின்னா, அரியநாதர். என்னது, அரிய, அரியநாதர். என்னது, அரியநாதர். இந்த அரியநாதர்ங்கிறது யாருடைய அமைச்சராக இருந்திருக்காரு, விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கருடைய அமைச்சர் தான் யார், அரியநாதர். அரியநாதருடைய அட்வைஸ் படி, ஆலோசனை அடிப்படையில் தமிழ்நாட்டை 72 பாளையமாக பிரித்தாங்க. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் 32 மாவட்டமாக இருக்குது, அது மாதிரி தமிழ்நாட்டை வந்து எத்தனை பாளையமாக பிரிச்சிருக்காங்க, 72 பாளையங்களாக பிரிச்சிருக்காங்க. எதுக்கு, பேஸ்ட் ஆன் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் பண்ணுறதுக்கோசரம். இல்லையாச்சா, இல்லாச்சுங்களா. இப்போ தமிழ்நாட்டுக்கு யார் நாயக்கர் முறை கொண்டு வந்தாங்க தெரியுதா, இது எப்போ கொண்டு வந்தோம், தமிழ்நாட்டை வந்து பாளையக்காரராக பிரித்தது அப்படின்னா 1530 பாளையக்காரர். அதாவது பார்த்தீங்கன்னா, பாளையக்காரங்கிற ஒரு முறையை கொண்டுட்டு வந்தது யாருன்னு கேட்பாங்க, நல்லா கொண்டு நாயக்கர் முறையை கொண்டு வந்தது யார், அதான் எந்த அரசர், கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் தான் நாயக்கர் முறையை கொண்டு வந்தார். ஆனால் பாளையக்கார முறையை கொண்டு வந்தது யாருன்னா, விஸ்வநாத நாயக்கர். சொல்கிறது புரியுதா இல்லையா, அவருக்கு கீழே நான் தான் மதுரை அரசர்ப்பா, நான் தான் மதுரையோட நாயக்கர். நாயக்கர்னா அரசர்னு அர்த்தம். மதுரை நாயக்கருக்கு கீழே வந்து அவ்வளோ பெரியாரே அவர் நிர்வாகம் பண்ணுமா இல்லையா, ஃபுல்லாக சவுத் தமிழ்நாடு ஃபுல்லாக, மதுரையிலிருந்து இந்தாட கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு அரசரால் ஃபுல்லாக பார்க்கணும்ல இல்லையா. அப்போ ஒவ்வொரு கட்டமைப்பாக என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க, இத்தனை பாளையமாக பிரிக்கிறாங்க. எத்தனை பாளையம் பிரிக்கிறாங்க, 72 பாளையமாக பிரிக்கிறாங்க. அப்போ 72 பாளையக்காரர் இருந்திருக்கான், 72 ஆர்மி டீம் இருந்திருக்குது, ஒவ்வொரு டீம்லையுமே 5000 பேர் இருந்திருப்பான். ஏதாவது சண்டைனா 72 × 5000 பார்த்துக்க, அத்தனை பேர் குமிஞ்சிருவான். எங்கே, மதுரை நாயக்கருக்கு ஆதரவாக. சொல்கிறது புரியுதுங்களா இல்லையா,
ஏன்னா டீம் வச்சுருக்கவங்களுக்கு தான் பாளையமே கொடுப்பான். அப்போ நீ வந்து ஆள் சப்போர்ட் லோக்கலில் ஆள் சப்போர்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். அரசியலில் எம்எல்ஏ எம்பிலாம் என்ன பண்ணுறாங்க, ஆள் சப்போர்ட்டில் தானே எம்பி எம்எல்ஏ இருக்காங்க. அப்போ நீ வந்து ஆள் சப்போர்ட்டாக இருக்க, நான் பணம் வச்சுருக்கேன்னா உங்களுக்கு சீட் கொடுக்குறாங்களா இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ பாளையக்கார முறையை கொண்டு வந்தது யாருன்னா விஸ்வநாத நாயக்கர். யாருடைய அட்வைஸ் படி அப்படின்னா அரியநாதரோட அட்வைஸ் படி. எந்த வருஷம்னா 1830. ஆனால் நாயக்கர் முறையை கொண்டு வந்து யாரே கிருஷ்ணதேவராயர் 1829. அவர் யாருன்னா கிங் ரெப்ரசன்டேட்டிவ், அரச பிரதிநிதி, அரசருடைய ஒரு பிரதிநிதியாக இருந்தவர் தான் நாயக்கர். அப்போ தமிழ்நாட்டில் வந்து தஞ்சை நாயக்கர், மதுரை நாயக்கர், செஞ்சி நாயக்கர்லாம் இருக்குது. இதில் முதல் முதல்ல கொண்டு வந்த நாயக்கர் யார்? விஸ்வநாத நாயக்கர், மதுரை நாயக்கர் தான். இப்போ புரியுதா? ஆமாம், நான் பேசுகிறத காதில் கேட்டுக்கிட்டே நோக்கி எடுத்துகிட்டே இருந்தாவே கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம், சரியா? அது ஃபுல்லாக ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இப்போ இந்த நாயக்கர் முறையை கொண்டு வந்துட்டாங்களா? இப்போ நாயக்கர் முறை யார் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி இது முடிச்சிட்டோமா? விஜயநகர பேரரசு தெலுங்கு மக்கள்லாம் எங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க? கர்நாடகாவில் ஹம்பியில் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் தெலுங்கு பீப்புள் எல்லாமே மைக்ரேஷனாக எங்கே வந்திருக்காங்க? தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து பாளையக்காரர்கள் இருக்காங்களா இல்லையா? ஸோ பாளையக்காரர்களில் சில பேர் தெலுங்கு பாளையக்காரர்கள் இருப்பாங்க, சில பேர் லோக்கல்லே நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து பாளையக்கார போட்டு கொடுப்பாங்க. அப்போ பாளையக்காரர் வந்து அப்போ வந்து நாயக்கர்கள் வந்து இங்கே ஆட்சி பண்ண வராங்க, பாளையக்காரர்கள்லாம் இங்கே கொண்டு வராங்க அப்படின்னா ஆந்திராவிலேருந்து அவங்களுடைய ஃபேமிலி சொந்தக்காரங்களாம் எங்கே வந்திருப்பாங்க? தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்களா? மைக்ரேஷன் ஆகி வந்திருப்பாங்களா? அப்போ தெலுங்கு பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு பீப்புள், தமிழ் பீப்புளாக எல்லாம் ஈக்குவலாகவே இருப்பாங்க, அதிகமாகவே இருப்பாங்க. அவங்க எல்லாமே அவங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டிலாம் எந்த காலத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்களாக இருப்பாங்க? விஜயநகர பேரரசு காலங்களில் ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து மைக்ரேஷன் ஆகி வந்தவங்களாக இருப்பாங்க. சொல்கிறது புரியுதா இல்லையா? ஆனால் அவங்களுக்கு தமிழ் இப்போ பேச தெரியும், தெலுங்கில் பேச தெரியாது இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்குலாம், சரிங்களா? அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் பேசுவாங்க, சில ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஓகேவா? இது எழுதியாச்சா? இப்போ இடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குது, அந்த விஜயநகர பேரரசு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தானே இவங்களும் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா 1565 ஜனவரி, சரியா, ஒரு வார் நடக்குது, சரிங்களா? 1565 ஜனவரி 26 வந்து பேட்டில் ஆஃப் தலக்கோட்டை. தலக்கோட்டை வார்னு ஒன்று நடக்குது, சரியா? என்ன வார் நடக்குது? ஆமாம், இதுக்கு பேர் ரக்ஷா தங்கடி போர்னு சொல்லுவாங்க, சரியா? அதாவது பார்த்தீங்கன்னா ராட்சசி, இங்கே பாருங்க, ராட்சசி. ஸோ தங்கடி ராட்சசி தங்கடி போர், இந்த வாருக்கு இன்னொரு பேர், இந்த தெலுங்கு பேசுகிற உள்ள அந்த லாங்குவேஜில் அந்த தலக்கோட்டை வார் அல்லது ராட்சசி தங்கடி வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டோட கேட்போம், 1565 ஜனவரி 26 இந்த வார். இந்த வார் யார் யாருக்கு நடந்தது அப்படின்னா விஜயநகர கிங்டம் விசஸ் பாமுனி கிங்டம். என்னது வார்னா? ரெண்டு டீமும் பிரிச்சுக்கு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு. விஜயநகர பேரரசு ஒன்று, விசஸ் யார்? பாமினி பேரரசு, பாமினி, சரியா? பாமினி பேரரசு, சரியா? பாமினி பேரரசு இன்னொரு பேர் டெக்கான் கிங்டம். டெக்கான் கிங்டம்னா டெக்கான் பேரரசு. டெக்கான் பேரரசு என்றால் தக்கான பேரரசு, எழுதியாச்சா? தக்கான பேரரசு, டெக்கான் பேரரசு, பாமினி கிங்டம், சரிங்களா? இது எந்த வருஷம் இந்த வார் நடக்குது? 1565 ஜனவரி 26. யார் இங்கே அரசராக இருக்காருன்னா ராமராயர், ராமராயர் தான் இங்கே வந்து அரசராக இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இந்த ராமராயர் தான் இங்கே வந்து அரசராக இருக்கார், எழுதியாச்சா? ராமராயர் வந்து பார்த்தீங்கன்னா துளுவா டைனஸ்டி சேர்ந்தவர். என்ன டைனஸ்டி? சரி, துளுவா டைனஸ்டி சேர்ந்தவர் தான் யார்? இந்த ராமராயர், எழுதியாச்சா? இந்த ராமராயருங்கிறது துளுவா டைனஸ்டி சேர்ந்தவர், எழுதியாச்சா? இவர் டைமில் தான் வார் நடக்குது. இவருக்கு என்ன அரசர்? விஜயநகர பேரரசோட அரசர். இந்த பக்கம் யார் இருக்காங்களா? பாமினி அரசாங்கம், டெக்கான் அரசாங்கம், தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. தக்கானம்னா ஜாகிரபியில் படிச்சிருப்பீங்களா இல்லையா? டெக்கான் பிளாட்டியூ, அதாவது சென்ட்ரல் இந்தியா. மத்திய பிரதேசம்லாம் இருக்குல்ல, மத்திய பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்த ஏரியாவில் இருக்கிற ட்ரையாங்கல் ஷேப், முக்கோணம் ஷேப்பில் உள்ள ஒரு தட்டு, ஒரு நிலப்பகுதி, அதுக்கு பிறகு தான் தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க.
டெக்கன் பிளாட்டியூ ஃபார் சென்ட்ரல் இந்தியா, மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் தான் தக்கான பீடபூமி. சொல்கிறது புரியுதா? மத்திய இந்தியாவில் ஆட்சி பண்ணவங்க பேர் தான் தக்கான அரசுகள்னு சொல்கிறாங்க. அதாவது கர்நாடகாவுக்கு மேலே, கர்நாடகா மகாராஷ்டிரா மத்திய பிரதேசலாம் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் ஆட்சி பண்ணவங்களுக்கு பேர் தான் தக்கான பேரரசு. முஸ்லீம்கள் இவங்க எல்லாமே யார்? இஸ்லாம், இஸ்லாம் அரசர்கள். இவங்க வந்து ஹிந்து. யார்? விஜயநகர பேரரசு தெலுங்கு பீப்புள், ஹிந்து. இவங்க வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம், இஸ்லாம், சரிங்களா, இந்த சமுதாயம் சேர்ந்தவங்க. இதில் யார் யார் சேர்ந்தாங்கன்னா இவங்களும் சின்ன சின்ன அரசர்கள். யாருன்னா பீஜப்பூர் சுல்தான். யார்? பீஜப்பூர். சரியா, பீஜப்பூர் சுல்தான். ஒன்று இந்த அலைன்ஸ், இது ஒரு கூட்டணிப்பா. இதுக்கு வந்து தலைமை தாங்கினது யார் அப்படின்னா இப்ராஹிம் அடில் ஷா டூ. இப்ராஹிம் அடில், அடில் ஷா டூ. இப்ராஹிம் அடில் ஷா டூ தான் பீஜப்பூர். சரியா, இப்ராஹிம் அடில் ஷா டூ பீஜப்பூர். எழுதியாச்சா? பீஜப்பூர் எழுதியாச்சா? பீஜப்பூர்னு ஒரு பகுதிப்பா. அந்த பகுதியை ஆட்சி பண்ண தலைவர் தான் யார்? அரசர் இப்ராஹிம் அடில் ஷா டூ, இரண்டாம் இப்ராஹிம் அடில் ஷா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த இந்த டீமில் இருந்தவங்க அகமது நகர். யார்? அகமது, அகமது நகர், அகமது நகர். பீடார், பீடார். அப்புறம் கோல்கொண்டா. இந்த நாலு சின்ன சின்ன குட்டி குட்டி கிங்டம் எழுதியாச்சா? பீஜப்பூர், அகமது நகர், பீடார். அப்புறம் பீடார் வேற, பீரார் வேற. ஆப்ஷனில் பீரார்னு வரும், போட்டுறாதீங்க. பீடார், டார், பீடார். அதே மாதிரி கோல்கொண்டா. இவங்க எல்லாம் ஒரு டீம் எழுதியாச்சா? இந்த நாலு முஸ்லீம் கிங்டம், சின்ன சின்ன கிங்டம்லாம் சேர்ந்து ஒரு இந்து கிங்டமாக அழிக்க போகுது. இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இவங்க தான் வின் பண்ணுறாங்க. வின்னு போட்டுக்கு, இந்த டீம் கீழே வந்து வின்னு போட்டுக்கு. அவங்க தான் வின் பண்ணுறாங்க. இவங்க தோல்வி அடைஞ்சிடுறாங்க. யார்? விஜயநகர பேரரசு அழிஞ்சு போயிடுது. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கணும். அழிஞ்சிடுதுன்னா ஃபுல்லாக அழியில, இருக்கிற கூட்டம்லாம் காலி ஆகிடுச்சு. அதில் ஒரு சின்ன கூட்டம் வந்து எஸ்கேப் ஆகி ஆற வீடு வம்சத்தை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மொத்தம் நாலு வம்சம் இல்லை, இல்லை துளுவா டைனசி பிரிவில் தானே சண்டை நடந்திருக்கு. சங்கம, சாலுவ, துளுவா, துளுவா டைனசியில் தான் வார் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு டைனசி உருவாகிருக்குது. என்னது? ஆறவீடு. கர்நாடகாவிலிருந்து மைக்ரேஷன் ஆகி தப்பிச்சு போயிருப்பாங்கள்ல, அவங்க போய் வேறு ஒரு நிலப்பகுதியில் போய் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்துட்டு அவங்களும் செத்துருவாங்க. விஜயநகர கிங்டம் ஆட்டம் கண்டுருச்சு. விஜயநகர கிங்டம் கட்டுப்பாட்டில் இருந்தவங்க தான் யார்? நாயக்கர்கள். அரசரே இல்லை, இனிமேல் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் தாண்ட அரசர்னு சொல்லி தன்னத்தனை ஒரு டிக்ளேர் பண்ணிட்டார். யார்? விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர்கள் இருக்க பாளையக்காரர்கள் இருக்காங்கல்ல, இனிமேல் நாங்கள் நாயக்கர்களை கட்டுப்பட்டவங்கள, நாங்கள் இண்டிபெண்ட் ரூலர் அப்படின்ட்டான். தன்னைத்தானே செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ தூரம்? இப்போவே போனால் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். சரியா, அப்போ குதிரையில் ஏறி ஏறி போகணும்னா விடிய விடிய போக வேண்டியதுதான். ஒரு நாலு நாள், அஞ்சு நாள் சாப்பாடு கட்டிகிட்டு போகணும். அப்போ அங்கே இருக்க குற்றத்தை போய் பார்க்கணும்னா டெய்லியுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். அப்போ என்னென்னா எப்பயோ ஒரு முறை தான் வருவாங்க. அதுவும் மாதம் மாதம் பணத்தை ஒழுங்கு அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணுறன்னு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. டேக்ஸ் கட்டுறதான் நம்ம வேலை. மாதம் மாதம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு நீ என்ன அராஜகம்னாலும் பண்ணிக்கலாம். யார் கண்டுக்க மாட்டா? அரசர்கள் கண்டுக்க மாட்டாங்க. நமக்கு தேவை. அப்போ அந்த அடிப்படையில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தன்னைத்தானே இண்டிபெண்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் இனிமேல் நாயகர்கள் கட்டுப்பட்டவங்கள, நாங்கள் என்ன சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. தன்னைத்தானே டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை இப்போ. சரிங்களா? ஸோ அப்போ இத்தனை நாளாக யாருக்கு டேக்ஸ் இது பே பண்ணிகிட்டு இருந்தாங்க? பாளையக்காரர்கள் யார்கிட்ட டேக்ஸ் பண்ணி பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நாயக்கர்கள். நாயக்கர்கள் அந்த பணத்தை எங்கே போய் கொடுப்பாங்க? அவனும் இல்லாத போயிட்டான். இவன் வந்து இனிமேல் வர பணத்தில் யார் வச்சுக்குப்பா? நாயக்கர்கள் தான் வச்சுப்பாங்க. இனிமேல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவனே அங்கே கட்ட போகிறதில்ல, இனிமேல் நாயண்டா உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இண்டிபெண்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சில பேர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் விசுவாசம். அரசர்கள் அவர் வந்து ஆர்மியை கொண்டு வந்து நம்மளை எதாவது பண்ணுறாருன்னு பயம், ஒரு விசுவாசத்தில் அடிப்படையில் சில பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டேக்ஸு. சில பேர் இண்டிபெண்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க.
இதுதான் வந்து இந்த பாளையக்கார முறையில் நடந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா நாம் பார்க்க போகிறது. ஓகேங்களா இல்லையா? ஆமாம், 72 பாளையம். ஆ ஆ ஓகேம்மா, ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ டைம் எவ்வளவு? எதாவது பிரேக் வேணுமா? வச்சுக்கிறா. இப்போ அந்த விஸ்வநாத நாயகர் இருக்கார்ல, விஸ்வநாத நாயகர் எங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு? மதுரையில். மதுரையில் வந்து அவர் ஒரு கோட்டையை கட்டினார், எக்கச்சக்கமான கோட்டையில் கட்டினாராங்க. என்னது? விஸ்வநாத நாயகர் பில்ட் த ஃபோர்ட் இன் மதுரை. எழுதிங்க, மதுரையில் கோட்டைகளை கட்டினார். அதில் 72 ரூம் வேறு ஃபுல்லாக தடுத்திருக்காரு. எத்தனை ரூமு? ஏன்னா 72 பாளையக்காரர்கள் இருக்காங்களா, அந்த கோட்டையில் வந்து யார் இப்போ தங்குவா, ஸ்டே பண்ணுவா? பாளையக்காரர்கள் வருவாங்களா இல்லை டாக்ஸ் கட்டுறது போகிறது வரதுலாம்? 72 பேருக்கும் 72 ரூம் மாதிரி தனித்தனியாக பிரித்து அந்த அரண்கள்னு சொல்லுவாங்களே, 72 அரண்கள் அமைத்து ஒரு பெரிய கோட்டையை கட்டிருக்காரு. அதை வந்து நம்ம பிளாக் பர்ன் அப்படிங்கிற ஒரு மதுரை கலெக்டர் யார், 1841 பிளாக் பர்ன், பிளாக் பர்ன் அப்படிங்கிற ஒரு மதுரை கலெக்டர் வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. அதை வந்து என்ன பண்ணிட்டாரு, இடிச்சுட்டாரு. யார் கட்டின கோட்டைய? விஸ்வநாத நாயக்கர் கட்டின கோட்டை. விஸ்வநாத நாயக்கர் வந்து எதுக்கு கோட்டை கட்டினார்? அந்த பாளையக்காரங்களாம் வந்து ஸ்டே பண்ணுறது, ஒரு மீட்டிங் போடுறது, கான்ஃபரன்ஸ் போடுறது, அதுக்கான ஒரு பெரிய கோட்டை. 72 அரண்கள் வச்சு கோட்டை கட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணவர் யாருன்னா பிளாக் பர்னுங்கிற மதுரை கலெக்டர் 1841 வந்து டிஸ்ட்ராய் பண்ணிருப்பார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த பாளையக்கார முறையை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருச்சா? பாளையக்கார முறை இதேமாரி வேறு எங்கேயாவது இருந்துச்சா சார்? இருந்துச்சு. எங்க அப்படின்னா, நார்த் இந்தியாவில் காகத்தியா கிங்டம். என்னது? காகத்தியா கிங்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்கார முறை. சரிங்களா, காகத்தியா கிங்டமில் பிரதாபருத்ரான ஒரு அரசர் இருந்தார். யார்? இதனோட ஹெட் குவார்டர்ஸ் என்ன அப்படின்னா, அதான் தலைநகரம்னா வாரங்கல். என்னது? வாரங்கல். இதனோட கிங்கு யார் அப்படின்னா பிரதாபருத்ரா. பிரதாபருத்ரா, பிரதாபருத்ரன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்பாங்க, யாரு? காகத்தியா அரசாங்கம். இப்போ எப்படி விஜயநகர அரசன்னு சொல்கிறோமா இல்லையா, விஜயநகர அரசனே, அதே மாதிரி காகத்தியாங்கிறது ஒரு கிங்டம், ஒரு பேரரசு. சரியா, இது வாரங்களை மையப்படுத்தி ஆட்சி பண்ண, வாரங்கள்னா மத்திய பிரதேஷ். சரியா, வாரங்கள் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் ரீஜனல், சென்ட்ரல் இந்தியா ஞாபகம் வச்சுக்கிங்க இல்லையாச்சா. இந்த காகத்தியா கிங்டம் பிரதாபருத்ரா, இந்த பிரதாபருத்ரா தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இவருடைய பீரியடில் என்ன இருந்துச்சுன்னா பாளையக்கார சிஸ்டம் நடைமுறையில் இருந்தது. எழுதிக்கங்க, இவரின் காலத்தில். சரிங்களா, திஸ் டைப் ஆஃப் பாளையக்கார சிஸ்டம் வாஸ் த ப்ராக்டிஸ் ட்ரூயிங் த பீரியட். சரிங்களா, இவருடைய பீரியடில் என்ன இருந்துச்சா, பாளையக்கார முறை இருந்துச்சு. இப்போ வந்து பாளையக்கார முறை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எங்கே இருந்திருக்கு, அந்த சென்ட்ரல் இந்தியாவில் இருந்திருக்க வாரங்கல் பகுதி காகத்தியா கிங்டமில் இருந்திருக்கு. அப்போ பாளையக்கார முறை வந்து விஜயநகர பேரரசுலேயும் இருந்திருக்குது, காகத்தியா கிங்டம்லையும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எழுதியாச்சுங்களா? நார்மலாகவே இந்த பாளையக்கார முறை இருக்குல்ல, இந்த பாளையக்கார முறைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருந்துச்சு, அதாவது இது குடவாளை சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், உத்தரமேரூர் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கல்வெட்டில் சோழர்களுடைய நிர்வாக முறையை பற்றி சொல்கிறீங்க. குடவோள முறை, ஒரு எலெக்ஷன் எப்படி நடத்தணும், வெளிப்படையாக எப்படி ஓட்டு போடணும், எப்படி கேண்டிடேட்டை செலெக்ஷன் பண்ணணும், அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, இப்படிங்கிறது எல்லாமே அந்த உத்தரமேரூர் கல்வெட்டில் சொல்கிறீங்க. அந்த அடிப்படையில் அந்த லோக்கல் பாடி சிஸ்டம்னு சொல்லுவாங்க, குடவோலை முறை தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அந்த குடவோள முறையை அழிச்சிட்டு தான் எதை கொண்டு வந்தாங்க, இந்த பாளையக்கார முறையை கொண்டு வந்தாங்க. இந்த குடவோலை முறைங்கிறது என்னென்னா தமிழ் கல்ச்சர் ஓரியன்டான ஒரு சிஸ்டம். ஆமாம் தானே, சோழர்கள் கொண்டு வந்தது. அப்போ அதை அழிச்சிட்டு புது சிஸ்டத்தை கொண்டு வந்தது யார், தெலுங்கு பீப்புள் நாயக்கர்கள், பாளையக்கார முறை.
சொல்றது புரியுதா? அப்போ பாலகார முறைக்கு முன்னாடி என்ன இருந்தது தமிழ்நாட்டில்? குடவோலை முறைன்னு சொல்கிறோமா இல்லையா? அதுமாரி அதேமாரி ஒவ்வொரு கிராமம் இருக்கா இல்லையாம்மா, கிராமத்தை காவல் காக்கிறது போலீஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, காவல் வேலைன்னு சொல்லுவாங்க. என்ன ஒர்க்கு? போலீஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காவல் வேலை. ஒரு கிராமம் இருக்கா இல்லையா, அந்த கிராமத்தை வந்து விலங்குகள் இருந்ததோ அந்த திருடர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட இருந்தா பாதுகாக்கிற ஒரு வேலையை பார்க்குறவங்க யாருன்னா காவல்காரர்கள். இப்படி எல்லச்சாமியெல்லாம் வைக்கிறோமா இல்லையா, எல்லச்சாமி கருப்பசாமின்னு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கா இல்லையா, இது எல்லாமே ஆதி காலத்தில் வாழ்ந்துருப்பாங்க யாராவது. அவங்க வாழ்ந்து தியாகம் பண்ணி அந்த கிராமத்துக்காக இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, போராடி செத்துருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா அருவா மாரி வச்சுக்கிட்டு நல்லா வந்து இதாக இருப்பாங்க. போலீஸ் ஒர்க்கு, போலீஸ் ஒர்க்குனா கிராமத்தை வந்து செக்யூர் பண்ணுறது தான் வேலை. அதனோட ஒர்க் என்னது? காவல் வேலைன்னா என்ன மீனிங்க? ஒரு கிராமத்தை பாதுகாக்கிறது. இது வந்து பாளையக்கார முறைக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்போ இந்த காவல் ஒர்க்கு இருக்குல்ல இல்லையா, இதை இதில் இந்த கிராமத்தை பாதுகாக்கிறதால அவங்களுக்கு டாக்ஸ் கொடுப்பாங்க மக்கள். இந்த மாதம் என் பிள்ளைய வந்து என்ன பண்ணிட்டேன், பாதுகாத்துட்டேன், என் குடும்பத்தை பாதுகாத்துட்டேன், ஆட்டமாட்டை பாதுகாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வந்து அவங்கள என்ன பண்ணுவாங்களாம், வரி கொடுப்பாங்களாம், டாக்ஸ் கொடுப்பாங்களாம். யார் கொடுப்பா? மக்கள். யார்கிட்ட கொடுப்பாங்க? போலீஸ் ஒர்க் செய்கிறாங்களே காவல் காக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த வரிக்கு பேர் என்னடா? காவல், காவல் பிச்சை, காவல் வரி. என்னது? காவல் பிச்சை, காவல் வரி, படிக்காவல், அரசு காவல், படிக்காவல், அரசு காவல். சரியா? இந்த போலீஸ் ஒர்க்குக்கு பேர் தான் அரசு காவல், படிக்காவல். அதான் படிக்காவல் வரி, அரசு காவல் வரி. இதெல்லாம் வரி வரி வரின்னு வரும். இந்த டாக்ஸுக்கு பேர்ப்பா, இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதை கலெக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் பேர் என்னது சொல்கிறது புரியுதா? அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க, சேர்வைக்காரி, தலையாரி. டாக்ஸ் கலெக்டர்னு சொல்கிறோமா இல்லையா, டாக்ஸ் கலெக்டர்ஸ் யாருன்னா சேர்வைக்காரி, சேர்வைக்காரர், அப்புறம் தலையாரி. தலையாரி போஸ்ட்லாம் இன்னும் கூட இருக்கும். இந்த தலையாரி போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணம் தலையாரியில் எம்ஜிஆர் பிரிவில் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. 1983-84 எம்ஜிஆர் இருந்தாரா இல்லையா ஆசியம்மா, அந்த டைமில் அந்த தலையாரி கர்ணம் போஸ்ட்லாம் அபாலிஷ் பண்ணுறது விஏஓ போஸ்ட்டை உருவாக்கியிருப்பார். விஏஓ இந்த மாதிரி தலையாரி சேர்வைக்காரர் போஸ்ட் எல்லாமே என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, வரியை வசூலிச்சுட்டு இருந்தது. யாருக்காக? காவல் காத்ததுக்காக வரியை வந்து மக்கள்கிட்ட வசூலிச்சுருந்தாங்க. இந்த பாளையக்கார முறை வந்த உடனே இந்த சேர்வைக்காரி தலையாரிலாம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் டு எது கண்ட்ரோல் வந்துட்டாங்க, பாளையக்காரர் கண்ட்ரோல் வந்துட்டாங்க. இப்போ வந்து பாளையக்காரர் என்ன பண்ணுறாங்க, வேலையை பார்க்குறாங்க, டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்களா இல்லையா. இனிமேல் நீ தனியாக டாக்ஸ் கலெக்ட் பண்ணி நீ கொடுக்கக்கூடாது, இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி யார்கிட்ட கொடுக்கணும், இப்போ பாளையக்காரர் இனிமேல் என்கிட்ட தான் கொடுக்கணும். நான் பாளையக்காரர் இனிமேல் அந்த டாக்ஸ் எங்கே போய் கொடுப்பேன், நாயக்கர்கிட்ட போய் கொடுப்பேன். இதுக்கு முன்னாடி இவங்க கலெக்ட் பண்ணி இராணுவ அந்த காவல் காத்தாங்களா அவங்கள்ட்ட போய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கப்பா, அவங்க வந்து பொழைச்சிப்பாங்க. இனிமேல் அந்த வேலையை வந்து இவங்க வந்து முன்னாடி தனியாக செயல்பட்டுட்டு இருந்தாங்க, பாளையக்கார முறை வந்த உடனே இவங்க எல்லாமே எந்த கண்ட்ரோலில் வந்துட்டாங்க, பாளையக்கார முறை கண்ட்ரோலில் வந்துட்டாங்க. இனிமேல் இவங்க வரி வசூலித்து யார்கிட்ட கொடுக்கணும், பாளையக்காரர்கிட்ட கொடுக்கணும். பாளையக்காரன் நாயக்கர்கிட்ட கொடுப்பாங்க, நாயக்கர் விஜயநாயகன் கொடுப்பாங்க. இப்படி தான் நடந்திருக்குது. ஓகேவா? இந்த பேர்லாம் கேட்பாங்க, சேர்வைக்காரி தலையாரி. நான் டிகிரி ஸ்டாண்டர்டில் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பாயிண்ட்டையும். சரியா? ஸோ ரொம்ப ஒரு டெப்த்தாகவும் பார்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாகவும் கேட்டால் கூட நம்ம பாயிண்ட்லேருந்து நம்ம கொடுக்குற நோக்கத்தில் இருந்து இங்கே படித்தவே போதும் தான் நான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் நான். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? அப்போ இந்த ஒர்க் புரிஞ்சு போச்சா? ஓகே, இதான் பாளையக்காரர் முறை. இதில் இந்த பாளையக்காரர் இருக்காங்கள, இதில் வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம், எழுதிக்கிங்க. ஒன்று வந்து ஈஸ்டர்ன் பாளையக்காராஸ், ஈஸ்டர்ன் பாளையம், வெஸ்டர்ன் பாளையம். ஈஸ்டர்ன் பாளையம் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்னு சொல்லி ரெண்டு இருக்கு.
சரியா? ஈஸ்டர்ன் பாளையம், வெஸ்டர்ன் பாளையம், மேற்கு பாளையக்காரர்கள், கிழக்கு பாளையக்காரர்கள் ரெண்டு டைப் இருக்காங்க. அந்த கோஷ்டி சரியா, ரெண்டு கோஷ்டியை பிரிஞ்சுக்கிட்டாங்க. நாம் ஏற்கனவே சொன்னோம், தெலுங்கு பீப்புளெலாம் வந்திருப்பாங்கள்ல, பாளையக்கார முறை கொண்டு வந்தது யார்? தெலுங்கு பீப்புள் தானே, அது விஸ்வநாத நாயக்கர். அப்போ விஸ்வநாத நாயக்கர் ஒரு தெலுங்கு தானே, நாயக்கர் தானே. நாயக்கர் வந்து அங்கேருந்து என்ன பண்ணுவோம், ஆந்திராவில் வந்து ஆளாக இருக்கிருப்பாரா இல்லையா? அவங்க அதுமாரி தெலுங்கு பேசிட்டு உள்ளவங்க எல்லாமே என்னது, அவங்க ஒரு பாளையக்காரர்கள், ஈஸ்டர்ன் பாளையக்காராஸ். எழுதிங்க, ஈஸ்டர்ன் பாளையக்காராஸ் எல்லாமே பிளாக் சாயல்னு சொல்லுவாங்க. என்னது, கருப்பு மண் நிலப்பகுதியில் ஆட்சி பண்ணவங்க எல்லாமே யார்? பிளாக் சாயில் லேண்டு. சரியா, பிளாக் சாயில் லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஆ, அதேமாரி இவங்க எல்லாமே தெலுங்கு பீப்புள்ஸ், இவங்களாம் தெலுங்கு ஆரிஜின். சரியா, ஈஸ்டர்ன் பாளையக்காரஸ்லாம் யார்? தெலுங்கு ஆரிஜின். ஓகேங்களா, அதில் யார் யார் இருக்காங்கன்னு எழுதிக்கி, இதில் யார் யார் இருக்காங்கன்னு எழுதிக்கிங்க. ஈஸ்டர்ன் பாளையக்காரஸ் கீழே நான் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கிங்க. ஈஸ்டர்ன் பாளையக்காரஸ் சாத்தூர், சாத்தூர், நாகலாபுரம், பாஞ்சாலக்குறிச்சி கட்டபொம்மன், சாத்தூர், நாகலாபுரம், பாஞ்சாலக்குறிச்சி, அப்புறம் குளத்தூர், எட்டயபுரம், எட்டப்பா, எட்டயபுரம். சரியா, சாத்தூர், நாகலாபுரம், பாஞ்சாலக்குறிச்சி, இதுவா, பாஞ்சாலக்குறிச்சி, குளத்தூர், KULATHUR, குளத்தூர், எட்டயபுரம். இந்த இந்த இதெல்லாம் ஒவ்வொரு பாளையக்காரப்பா, சாத்தூர் பாளையம், எட்டயபுர பாளையம், நாகலாபுர பாளையம், அப்போ குளத்தூர் பாளையம், பாஞ்சாலக்குறிச்சி பாளையம், இதெல்லாம் என்ன பாளையம்? ஈஸ்டர்ன் பாளையம், கிழக்கு பாளையம். இதில் முக்கியமான லீடர் யாரா? கட்டபொம்மன். சரி, பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி பண்ணவர் யார்? கட்டபொம்மன். கட்டபொம்மனுங்கிறது ஆரிஜின் தெலுங்கு, சரிங்களா இல்லையா? அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. அதேமாதிரி வெஸ்டர்ன் பாளையம்ஸ், இவங்களாம் பேஸ்டான் தமிழ் பீப்புள், அதை பார்த்தா மரவர்னு சொல்லுவாங்க தெரியுமா, மரவர் பாளையக்காரர்கள்னு சொல்லுவாங்க. என்னது, சவுத் சைடில் வந்து கல்லர், தேவர், அகமுடையார், மரவர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி, அந்த மாதிரி முக்குளுத்தூரில் உள்ள ஒரு மரவர் மாதிரி சொல்லப்படுத்த, சவுத் சைடெலாம் அந்த கம்யூனிட்டி அதிகமாக இருப்பாங்கல்ல, மரவர் பேஸ்டு உள்ளவங்க, மரவர் பாளையக்காரர்கள். ஓகே, வெஸ்டர்ன் பாளையக்காரர்கள், இவங்க தமிழ் பீப்புள், ஆரிஜின் வந்து யார்? தமிழ் பீப்புள். அதில் யார் யாருனா, நெற்கட்டும் செவல், என்னது, நெற்கட்டும் நெற்கட்டும் சேவல், சரியா, நெற்கட்டும் சேவல் அப்படின்னு ஒரு பிளேஸ்ப்பா. நெற்கட்டும் சேவல் ஆட்சி பண்ணுவாங்க புலித்தேவன், வேற புலித்தேவன், புலித்தேவன் சொல்லுமா இல்லையா? நெற்கட்டும் சேவல், ஊத்துமலை, ஊத்துமலை பாளையம், தலைவன் கோட்டை பாளையம், தலைவன் கோட்டை பாளையம், ஊத்துமலை பாளையம், தலைவன் கோட்டை பாளையம், நடுவுக்குறிச்சி பாளையம், நடுவுக்குறிச்சி பாளையம், சிங்கம்பட்டி ஜமீன் சொல்லுவோம்ல, சீமராஜா படம் பார்த்துருக்கீங்களா, சிங்கம்பட்டி, சிங்கம்பட்டி, சிங்கம்பட்டி ஜமீன், நடுவுக்குறிச்சி பாளையம், தலைவன் கோட்டை பாளையம், சேத்தூர், என்னது, சேத்தூர், சேத்தூர் பாளையம். இந்த பாளையத்தில் மனப்பாடம் பண்ணிக்கணும், இதெல்லாம் இந்த சைடு இந்த சைடுன்னு. இது எல்லாமே தமிழ் பாளையம், வெஸ்டர்ன் பாளையம், மேற்கு பாளையம், இதெல்லாம் ஈஸ்டர்ன் பாளையம், தெலுங்கு பாளையம், கட்டபொம்மன் பாளையம், புலித்தேவன் பாளையம் அப்படின்னு சொல்லி ரெண்டு டீம் இருக்குது. இவங்க எல்லாமே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 72 பாளையங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் பாளையம் மட்டும் சொல்கிறீங்க நம்ம, முக்கியமாக இப்படி ரெண்டாக பிரிஞ்சிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி இந்த பாளையக்காரர்கள் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஆட்சி பண்ணி டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நாயக்கர்கிட்ட கொடுத்துட்டு இருந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாருமே யார்கிட்ட கப்பம் கட்டிகிட்டு இருந்திருக்காங்க?
நாயக்கர்கள்ட்ட, அதாவது மதுரை நாயக்கர்கிட்ட. மதுரை நாயக்கர் யார்கிட்ட கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தாரு? விஜயன பேரரசு. இவ்வளோதான் கான்செப்ட். சரியா, இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆற்காடு நவாப்னு ஒருத்தர் இருக்கார். யார்? ஆற்காடு நவாப். அதாவது ஆற்காடு நவாப் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருந்தார். இப்போ அந்த விஜயநகர பேரரசு கண்ட்ரோலில் தான் மதுரை நாயக்கர் இருந்தார், மதுரை நாயக்கர் கீழே தான் பாளையம் இருந்ததுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கா? அதே மாதிரி ஆற்காடு நவாப்னு ஒருத்தர் இருக்கார். யார்? ஆற்காடு நவாப் யார்? முகமது அலி. முகமது அலின்னு ஒருத்தர் இருக்கார். சரியா, ஆற்காடு நவாப். ஆற்காடு நவாப் தான் யாருன்னா முகமது அலின்னு இருக்காரு இதில். கர்நாட்டிக்கு வார் நடந்திருக்கும். என்ன வார்? கர்நாட்டிக்கு போகிறனு வார் நடந்திருக்கும். பேசிக்காக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கர்நாட்டிக்கு வார் நடந்திருக்கும். கர்நாட்டிக்கு வார் வந்து 1, 2, 3. சரியா, இந்த கர்நாட்டிக் வாரை பொறுத்த வரைக்கும் 1749 to 1754 கர்நாட்டிக் வார் 1. ஓகேவா, இது 1. அடுத்தது 1740 to 1748 ஃபஸ்ட்டு 1749 to 1754 செகண்ட் கர்நாட்டிக் வார். தேர்டு கர்நாட்டிக் வாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1758 to 1763. மூணு கர்நாட்டிக் வார் நடந்திருக்குது. சரியா, கர்நாட்டிக் வார் 1, 2, 3. கர்நாட்டிக் வார்னால் யார் யார் நடந்ததுன்னா, ஃப்ரெஞ்சு விசஸ் யார்? இங்கிலீஷு. ஆங்கிலேயர்களுக்கு ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு நடந்த வார் தான் வந்து அந்த இடத்த அப்படி புரிஞ்சுக்கணும். அதில் டைரெக்டாக ஃப்ரெஞ்சுக்காரங்களும் ஆங்கிலேயர்களும் நேரடியாக மோதிக்கலை. நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிருப்பான்ல, அவனுக்கு வந்து இந்தாண்ட பிரிட்டிஷ்காரன் சப்போர்ட்டுக்கு வருவான், இந்தாண்ட யார் வருவா? ஃப்ரெஞ்சுக்காரன் சப்போர்ட்டுக்கு வருவான். எவனா ரெண்டு சின்ன பசங்க அடிச்சுக்குவானுவேன். அதில் வந்து இவன் வந்து என் மாமா மச்சானை கூப்பிட்டு வரண்டான்னு சொல்லி இந்தாண்ட ஃப்ரெஞ்சுக்காரனை கூப்பிட்டு வருவான். இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா பனிப்போர், கோல்டு வார் மாதிரி நடந்திருக்குது. ஃப்ரெஞ்சுக்காரனும் பிரிட்டிஷ்காரனும் மோதிக்கணும், அதுக்கு ஒரு காரணம் வேணும். அதுக்கு இவனு ரெண்டு பேர் மாட்டிட்டானுவேன். யார்? சந்தா சாஹிப்பும் முகமது அலியும். சக்சஸன் வரணும்னு சொல்லுவாங்கப்பா. அடுத்த சீட்டுக்கு யார் வரணும்? அரசர். அப்போ முகமது அலி என்ன பண்ணிட்டாரு? பிரிட்டிஷில் போய் சப்போர்ட் கேட்குறாரு. எப்படி? என்னுடைய ஆட்சியை தக்க வச்சு எனக்கு கொடுக்கணும், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், எனக்கு என் ஆட்சியை மீட்டு எடுத்து கொடுத்தீங்க, சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறேன் நான், இந்த வாரம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் இந்த லேண்டை எழுதி வைக்கிறேன், உங்களுக்கு நான் பணம் தரேன் இப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசிக்குவாங்க. அப்படி பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட டீல் பேசினோட தான் யார் இப்போதைக்கு முகமது அலிக்கு யாருடைய சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு? இங்கிலீஷ், ஆங்கிலேயர்களுடைய சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அதனால் முகமது அலி என்ன பண்ணார்? ஆங்கிலேயர்கிட்ட போய்ட்டு என்ன பண்ணிக்கிட்டாருன்னா பணம் அடிக்கடி வாங்கிட்டே இருந்தார். அப்போ ஆங்கிலேயர்கள் இப்போ யாருக்கு சப்போர்ட்டாக போர் பண்ணுறாங்க? முகமது அலிக்கு சப்போர்ட்டாக வார் பண்ணுறாரு. யாருக்கு அகேனஸ்டானா? சந்தா சாஹிப்பு ஃப்ரெஞ்சு கூட சேர்ந்துக்கிட்டார், அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, வார்னு அதிக செலவாகாமல் ஆகாதா? பிரிட்டிஷ்காரனும் செலவு பண்ணி அவன் ஆர்மியை ட்ரெயின் பண்ணிக்கிறான், போய் சண்டை பிடிக்கிறான். அது ரைட்டு. முகமது அலி வந்து ஆற்காடு நவாப் இருக்குல்ல, ஆற்காடு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆர்மி வச்சுருப்பார். அவர் ஆர்மிக்கு வந்து சாப்பாடு போடணும், அடிபடும், புரிதல் இல்லையா? மெடிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும், சாப்பாடு சப்போர்ட் கொடுக்கணும், எக்கச்சக்கமான எக்ஸ்பெண்டிச்சருக்கு, அப்புறம் குதிரை வாங்கணும், யானையை வாங்கணும், தேர் வாங்கணும், எவ்வளோ செலவு? இதுக்கெல்லாம் பணம் பத்தாமல் யார்கிட்ட கடன் வாங்குறாரு? ஆற்காடு நவாப்பு ஆங்கிலேயர்கிட்ட கடன் வாங்குறாரு. மூணு வார் நடந்து முடிஞ்ச உடனே அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, புஷ்கனாகி போச்சு. மக்கள்கிட்ட வரி வாங்கிட்டு இருக்கா ஒரு பக்கம், அதுவும் பத்தில் வரி ஃபுல்லாக வந்து அந்த கண்ட்ரோல் ஃபுல்லாக யார்கிட்ட? இப்போ பாருங்கள், சில பாளையக்காரர்கள் இருக்காங்கள்ல, சில பாளையக்காரர்கள் நாயக்கர்கள்ட்ட வந்து கட்டுப்பாட்டில் கொடுத்துருக்காங்க. யார்? மதுரை நாயக்கர்கிட்ட வரி கொடுத்துருக்காங்க. சில பாளையக்காரர் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? ஆற்காடு நவாப்புக்கிட்ட வரி கொடுத்துருக்காங்க. சொல்கிறது புரிஞ்சுக்கணும். ஆற்காடு நவாப்பும் வரி வசூலிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆற்காடு நவாப்புக்கு கீழேயும் சில பாளையக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்திருக்காங்க. விஸ்வநாத நாயக்கர் கண்ட்ரோல்லையும் சில பாளையக்காரர் என்ன பண்ணிருக்காங்க? கட்டுப்பாட்டில் இருந்திருக்காங்க. அதை ரெண்டு டீமே பிரிஞ்சிருப்பானுவ. அப்போ மூணு வாரம் முடிஞ்சிருச்சா? அடிக்கடி கடன் வாங்கிட்டாரா? கடன் வாங்கினதுக்கு அப்புறம், வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முகமது அலிகிட்ட போயிட்டு பணத்தை கொடுன்னு கேட்குறாங்க. அவரால் என்ன பண்ண முடியல?
பணம் கொடுக்க முடியல. அதனால் வேறு வழியலன்னு சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் கர்நாடகா, என்னது ஸோ ட்ரீட்டி ஆஃப் கர்நாடகான்னு ஒன்று இருக்குது, கர்நாடக உடன்படிக்கைன்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறாரு. 1792 வந்து ட்ரீட்டி ஆஃப் கர்நாடகா ரொம்ப 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 முக்கியமானது. இது யார் யாருக்கு நடந்தது அப்படின்னா, ஆர்காடு நவாப் விசஸ் சாரி விட்ஸ் யார், இங்கிலீஷ் ஆங்கிலேயர்கள். கடன் கட்ட முடியல, வேறு என்ன பண்ணுறது, ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஆர்காடு நவாப்புடைய ஏரியாவில் ரெவன்யூ கலெக்ஷன் ரைட்ஸை வந்து ஆர்காடு நவாப் யார்கிட்ட கொடுத்துட்டாரு, இங்கிலீஷில் கொடுத்துட்டாரு. நான் அதனால் வரி வசூலிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னால் முடியல வரி வசூலிச்சு உங்கள்கிட்ட கடன் கொடுக்குறதுக்கு என்னால் முடியல, டைரெக்டாக நீயே போய் இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் போய் என்ன பண்ணிக்க, வரி வசூலிச்சிக்கோ, உன் திறமை நீ அடிச்சு பிடுங்கியோ கடிச்சு பிடுங்கியோ வாங்கி மக்கள்கிட்ட. ஸோ ரெவன்யூ கலெக்ஷன் ரைட்ஸ் கிவன் டு இங்கிலீஷ் யார், முகமது அலி கொடுத்துட்டாரு. இதுதான் பெரிய பிரச்சனை. இதுக்கு முன்னாடி முகமது அலியோ விசுவநாத நாயகரோ ஒரு லிமிட்டாக வரியை வாங்கிட்டு இருந்திருக்கானுவ, மனசாட்சின்னு இருக்குது, ஓரளவுக்கு லிமிட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. பிரிட்டிஷ்காரன் போயிட்டு சுரண்டானுவ, 80% கொடு 90% கொடு, அவன் வீட்டில் ஆடு இருக்கா மாடு இருக்கா கோழி இருக்கா எல்லாத்தையும் ஆட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நயவஞ்சக தன்மையை பண்ணிருக்காங்க. ஏற்கனவே வரி கொடுக்குறதா இருந்தால் நான் முகமது அலிகிட்ட கொடுக்குறேன், இல்லை இங்கிலீஷ்காரர்கிட்ட கூட கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்குற வரி வாங்கியிருக்கணும். முகமது அலி ஒரு லிமிட்டாக வாங்குறாரா, அதே வரியை யார் வாங்கியிருக்கணும், இங்கிலீஷ் வாங்கியிருக்கணும். ஆனால் இவங்க எப்படி பண்ணுறாங்க, டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கேட்குறாங்க. சாதாரண விவசாயிகளால் ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் பயந்துக்கிட்டு கொடுக்குறாங்க. சில பேர் ஆர்மியை வச்சு மிரட்டுவான், வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, அப்புறம் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, மிலிட்ரி மேன்லாம் பயந்துக்கிட்டு கொடுக்குறாங்க. ஃபேமைன் வருது, என்னது வறட்சி பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, வேறு வழியே இல்லை, கட்டுறதுக்கு முடியல. திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது. அதனால தான் கட்டபொம்மை வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே காண்டாகிய எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டார். புளித்தேவன் அழகு முத்துக்கோணு இவங்க எல்லாருமே டாக்ஸால் பாதிக்கப்பட்டவங்க, என்னது இவங்களாம் பாளையக்காரர்கள் தானே, இவங்க எல்லாருமே வரி கட்ட முடியாமல் தவிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டபொம்மன் டயலாக்லாம் பேசுவாங்க, யாரை கேட்குறவரு எதுக்கு கேட்குறவரு மாமானா மச்சானா மானம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாமா இல்லையா. இந்த மாதிரி வரிகள்லாம் வந்து பஞ்சகாலங்கள்லேயே வரி கேட்குறியே கொஞ்சம் விட்டு பிடிக்கக்கூடாதான்னு கேட்குறாரு கட்டபொம்மன். அவர் ஜாக்சனுங்கிறவர் என்ன பண்ணுறாரு, திருநெல்வேலி கலெக்டர் ராம்நாடு கலெக்டர் வந்து இப்போ புரியாமல் பேசுகிறாரு. இந்த ஒப்பந்தத்து மூலமாக ரெவன்யூ கலெக்ஷன் ரைட்ஸ் யார்கிட்ட வந்துருச்சு, இங்கிலீஷ் ஆங்கிலேயர்கிட்ட வந்துருச்சு. இதுதான் பிரச்சனை. இதுக்கப்புறம் வந்து ஆர்காடு நவாப்பகிட்ட வரி கட்டிக்கிட்டு இருந்தவனும் விஸ்வநாத நாயக்கர்கிட்ட வரி கட்டிக்கிட்டு இருந்தவனும் இவங்கக்கிட்ட வரி கட்டுறதுக்கு பயப்படுறாங்க, அதிகமாக கேட்குறாங்க, எல்லாத்தையும் மிரட்டி மிரட்டி போய் பிடுங்கிறது. ஸோ அதனால் இது மாதிரி பிரச்சனை நடந்துடுச்சு. இந்த இனிமேல் வர பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் இது தான், எது இந்த ஒப்பந்தம் தான். பிரிட்டிஷ்காரன் உள்ளார போந்தா அப்படி தான், சரிங்களா, ஓகேவா. இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவரி டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் நியமிக்கிறாங்க, என்னது கலெக்டர், கலெக்டர்னா ரெவன்யூ கலெக்ஷன் ரைட்ஸ்னு அர்த்தம், என்னது கலெக்டர்னா வரி வசூலிப்பதற்கு யார் நியமிக்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டங்களிலும் என்ன பண்ணுறாங்க கலெக்டருங்கிற போஸ்ட் வந்து நியமிக்கிறாங்க. சார் கலெக்டர் வந்து என்ன பண்ணுவார், வரி வசூலிக்கிற ஒவ்வொரு ஏரியாவிலையும் வரி வசூலித்து அதை ஃபுல்லாக கணக்கு வழக்கு பார்க்குற வேலை யார் பார்ப்பா, கலெக்டர் தான் பார்ப்பார். இவர் தான் என்ன பண்ணுவார்னா, ஈஸ்ட் இண்டியா கம்பெனி இருக்குல்ல பிரிட்டிஷ்னு சொல்கிறத விட எக்ஸாக்டாக சொல்லணும், ஈஸ்ட் இண்டியா கம்பெனி தான் சொல்லணும், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் சொல்லணும், ஈஸ்ட் இண்டியா கம்பெனி தான் இந்த வரியெல்லாம் வசூலிக்குது, அதான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனின்னு சொல்கிறோம். கலெக்டர் வந்து டைரெக்டாக போய் வரி வசூலிக்க முடியுமா, ஒரு டீம் அனுப்பணும். நார்மலாக வந்து சவுத் சைடில் இருக்கவங்களாம் அடித்தே திரும்பி அடிப்பாங்க, கொஞ்சம் கோபம் அதிகமாகவும் இருக்கும், கொஞ்சம் வீரம் அதிகமாக இருக்கும். யார்கிட்ட, சவுத் சைடில் போய் நீயே வந்து அநியாயத்துக்கு டேக்ஸை பிடுங்க போகிற, அப்படி தானே, 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு டேக்ஸ் பிடுங்க போகிற. சில விவசாயிகள் ஒன்றுசோசப்பட்டு அடிப்பான், அப்புறம் என்ன பண்ணுவான், எதிர்ப்பு தெரிவிப்பான். போகும்போது ஆர்மியை திரட்டிட்டு போகிறது, வரி வசூலிக்கிறது யார் போகிறது, ஆர்மி. ஒரு 1000 பேர் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு வீட்லேயே வந்து காசு கொடு காசு கொடுன்னு என்ன பண்ணுவீங்க, எடுத்து கொடுத்துருவீங்க. அதுவும் நீ வச்சுருக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு கொடுத்துருவான், நம்மளால் போட்டு கொடுக்குறதுல பெரிய ஆள், அவன் வீட்டில் 2 மாடு இருக்குது போகிறாங்க பிடிச்சிட்டு போங்கடான்ருவான். அவன் வீட்டில் இந்த கடைசி தான் நல்லா விளைச்சல் வந்துச்சு, மரம் வச்சுருக்கிறான், அவனை 2 தட்டி தட்டினா கொடுத்துருவான் அப்படின்வான். இப்படி வந்து மிரட்டி மிரட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க, சரியா. ஆர்மி எழுதிக்கங்க, அதுக்கு கீழே கலெக்டர்கள் என்ன இருந்துச்சு,
ஆர்மி இருந்துச்சு. ஆர்மிக்கு வந்து சீஃப் கமாண்டர் நியமிப்பாங்களா? என்னது சீஃப் கமாண்டர்? தலைமை இராணுவ அதிகாரி இருப்பாரா இல்லையா? அவர் எப்பயுமே பிரிட்டிஷ்காரராக தான் இருப்பார். யார் இருப்பா சீஃப் கமாண்டர்னா? யார் தான் இருப்பா? ஆங்கிலேயர்கள். இண்டிஜினஸ் ட்ரூப்புன்னு சொல்லுவாங்க ஆர்மியிலேயே. இவன் சீஃப் கமாண்டருங்கிறது வந்து ரெண்டு டீமாக இருக்கும். ஒன்று வந்து இந்தியன் சோல்ஜரு, இன்னொன்று பிரிட்டிஷ் சோல்ஜரு. இது ரெண்டு டைப்பாக இருப்பானுவ. சோல்ஜர் வந்து ரெண்டு டைப்பு, இந்தியன் சோல்ஜரு பிரிட்டிஷ் சோல்ஜரு. இதில் இந்தியன் சோல்ஜரு பிரிட்டிஷ் சோல்ஜரு ரெண்டுத்துக்கும் சேர்ந்து காமனான உள்ள ஹெட்டு யார்? கமாண்டர் இன் சீஃபு பிரிட்டிஷ்காரன் தான் இருப்பான். ஆனால் இந்தியன் சோல்ஜருக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. அப்படி நியமிச்சவர் தான் யார் அப்படின்னா, இந்தியன் சோல்ஜர்னா இண்டிஜினஸ் ட்ரூப்னு சொல்லுவாங்க. உள்நாட்டு படைன்னு சொல்லுவாங்கள்ல, உள்நாட்டு படைனா இண்டிஜினஸ் ட்ரூப்ஸ். ட்ரூப்ஸ் அந்த இந்தியன் சோல்ஜருக்கு ஹெட்டாக இருந்தவர் யார்னா, ஹெட் சீஃப் யூசப் கான். யாரு? யூசப் கான். எத்தனை கான்? யூசப் கான். யூசப் கானுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கான் சாஹிப். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? மருதநாயகம். மருதநாயக படம்லாம் பார்த்துருப்பீங்களா? ஒன்று வர வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, கமலஹாசன் படம் மருதநாயகம். யூசப் கான் என்கிற, கான் சாஹிப் என்கிற மருதநாயகம். மருதநாயகங்கிறது ஒரு இந்து. அவர் பின்னாடி ஏதோ கன்வெர்ட் ஆகிட்டார், இஸ்லாமாக கன்வெர்ட் ஆகிட்டார். யூசப் கான் என்றாலும் கான் சாஹிப் என்றாலும் ஒன்றே. இவர் வந்து பிரிட்டிஷுக்கு வேலை பார்த்தார், அப்புறம் பின்னாடி பிரிட்டிஷுக்கு எதிராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவரை பிடிச்சி தூக்கில் போட்டுருப்பானுங்க. சொல்கிறது புரியுதா? அப்போ இவர் எந்த ஆர்மியில் இருக்கார்? இப்போ பிரிட்டிஷ் ஆர்மியில் இருக்கார். பிரிட்டிஷ் ஆர்மியில் இந்திய சிப்பாய்களுக்கு கமாண்டராக இருக்கார். சொல்கிறது புரியுதா இல்லையா? இது ஒரு இது கேரக்டர். இப்போ இந்த இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணோம், ஆர்மியை ஒரு 5000 பேர் 10000 பேர் திரட்டிட்டு எங்கே போகுது? ஒவ்வொரு பாளையமாக போயிட்டு ஒவ்வொருத்தனையும் என்ன பண்ணுவோம், கேட்டால் கொடுத்துடணும், கொடுக்கலையா அடித்து பிடுங்குவோம். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, டேக்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ இதில் இப்போ இந்த இந்த டீம்லாம் ஃபார்ம் பண்ணியாச்சா? இப்படி தான் ஆர்மி. ஆர்மி எதுக்கு அப்படின்னா, முக்கியமாக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் வரியை பிடுங்குவதற்காகவும் தான் ஆர்மியை கட்டமைச்சிருக்காங்க. டேக்ஸ் ரெவன்யூ கலெக்ஷன் ரைட்ஸு ப்ளஸ் செக்யூர், சரிங்களா? செக்யூர் த ஃபோர்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? கோட்டைகளை பாதுகாக்கிறதுக்கும் கிங்டமில் பேரரசுகளை பாதுகாக்கிறது தான் என்னது, வரி வசூலிக்கிறது தான் இவங்களுடைய நோக்கங்களாக இருந்திருக்கு. அப்போ அர்காடு நவாப்பு ஃபுல் சப்போர்ட் யாருக்கு இது கொடுத்துட்டா? ஆங்கிலேயர்களுக்கு. போ, என் ஏரியாவில் இருக்கிற இடத்துல போய் என்ன பண்ணிக்க, டாக்ஸ் எடுத்துக்க, டாக்ஸ் எடுத்து நீயே என்ன பண்ணிக்க, என்னுடைய கடனை அடைச்சிக்க, ஆளை விட, என்னை நிம்மதியாக விட்றாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், ஃப்ரீ ஆகிட்டார். அந்த சமயத்தில் தான் டீம் அனுப்புகிறாங்க. என்னது டீம்? ரெவன்யூ கலெக்ஷன் பண்ணுறதுக்கு சென்டு டூ டீம், எழுதிக்க மிலிட்ரி டீம். இராணுவம் எனக்கு வரி வசூலிக்கிறதுக்கு இராணுவத்தை அனுப்பப்பட்டது. எங்கே அப்படின்னா, மதுரை அண்டு திருநெல்வேலி. என்னது? மதுரை அண்டு நெல்லை. மதுரை அண்டு நெல்லை. மதுரை அண்டு நெல்லையில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு யார் அனுப்புகிறாங்க? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஆர்மி அனுப்புகிறாங்க. என்னது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர்மி வென்ட் டு எங்கே? மதுரை அண்டு திருநெல்வேலி டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதில் யார் யார் போகிறாங்க, சரிங்களா? பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து 500 சிப்பாய்ஸ்னு போட்டுங்க. அதேமாரி நவாப் சிப்பாய்ஸ்னு சொல்லுவோம்ல, நவாப்னா யார்? ஆற்காடு நவாப் இருக்காரா இல்லையா? ஆற்காடு நவாப்புடைய ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 பேர் சிப்பாய்ஸ்னு சொல்கிறோம். இவங்க எல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு எங்கே போகிறாங்க? மதுரையும் திருநெல்வேலியிலும் அந்த அந்த ரீஜனில் உள்ள பாளையக்காரர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. போனால் கொடுத்துடணும், கொடுக்கலனா என்ன பண்ணுவாங்க, கொடுமைப்படுவாங்க, அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேக்ஸ் இது பண்ண போகுது. இதுக்கு வந்து லீட் பண்ணது யார் அப்படின்னா, இந்த இதுக்கு வந்து லீடு சார் லீட் பண்ணது யாருன்னா, மகபூஸ் கான். யார்?
மகபூஸ் கான், அதான் மெகபூஸ் கான் சொல்லுவாங்க, மகபூஸ் கான் அல்லது மெகபூஸ் கான். மகபூஸ் கான்ங்கிறது எல்டர் பிரதர் ஆஃப் ஆர்காடு நவாப்பு. ஆர்காடு நவாப்புடைய பிரதர் இருக்காருல்ல, எல்டர் பிரதர், தன்னுடைய பிரதரை தான் என்ன பண்ணுறாரு, ஆர்காடு நவாப்பு போ நீ போயிட்டு என்ன பண்ண இந்த ஏரியாவெல்லாம் போய் என்ன பண்ண வரி வசூலிச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. முன்னே ஆர்காடு நவாப்பு தனியாக வரி வசூலிச்சுட்டு இருந்தார், இப்போ கூட எத்தனை பேர்த்த கூட்டு போகிறாரு, 500 பேர். யார்? இங்கிலீஷ்காரன். புரியுதா? அப்போ வந்து பிரிட்டிஷ்காரன் 500 பேர் எக்ஸ்ட்ரா வரான். ஏன் இவனோட ஆள் அதிகமாக கூப்பிட்டு போகிறானுன்னா, ஏற்கனவே வாங்கினதை விட அதிகமாக வரி வாங்க போகிறாங்க, அடித்து பிடுங்க போகிறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து பிரிட்டிஷ் டீமும் ஆர்காடு நவாப் டீமும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு வரி வசூலிக்க போகுது. இப்படி போகும்போது இனிமேல் என்ன நடந்ததுங்கிறது தான் இனிமேல் வர கதை. போன சில பேர் கொடுத்துருப்பான், சில பேர் கொடுக்காமல் எழுத்து அடிச்சிருப்பான். அப்போ என்னென்ன பிரச்சனை நடந்தது, என்ன வார் நடந்துச்சு, யார் யாரை பிடிச்சி தூக்கில் போட்டாங்க, யார் யாரை காட்டி கொடுத்தாங்க, இப்படிங்கிற வரலாறு தான் வந்து இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புரியுதா? இது வரைக்கும் நடத்துகிறத உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஸோ அப்போ இப்படி தான் அந்த கிளாஸ் இருக்கணும், ஒரு டெமோ காமிக்கிறது தான் இது, சரிங்களா? இப்படி தான் வரலாறு ஒவ்வொரு ஏரியாவும் நாங்கள் நடத்துவோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், சைக்காலஜி, மேக்ஸு, சயின்ஸ், இது எல்லாமே இது ஒரு டெமோவுக்காக தான் இது, சரியா? ஸோ நம்ம இதோட முடிச்சுக்குவோம். உங்களுக்கு டெமோங்கிறது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கிளாஸ், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இது ரெண்டு செஷனாக பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி, எப்படின்னா இந்த பேட்ச்சு இனிமேல் நமக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன தகுதிகள், சிலபஸ் இதெல்லாம் காமனாக என்ன இருக்குது, இந்த பேட்ச்சில் நாங்கள் காமனாக எல்லாத்தையுமே ஒரே பேட்ச்சில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த காமனான சிலபஸ் எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நம்ம இதில் சொல்கிறோம். நீங்கள் ஒரு எக்ஸாம் படிச்சிங்கன்னா அது எல்லா எக்ஸாமும் யூஸ் ஆகுங்கிறத புரிய வச்சுருப்பேன் நான், சரிங்களா? இந்த ஹியூமன் ரைட்ஸுங்கிற பேப்பர் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், வந்ததுனால். அதுவும் வரல, எஸ்ஐயில் சேர்த்துட்டானா ஒரே அடி தான், அப்படிங்களா இல்லையா? 3 மாங்க அடிக்கலாம், எஸ்எஃப்ஓ அடிக்கலாம், எஸ்ஐ அடிக்கலாம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஐ கூட அடிக்கலாம். ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புகள். ஃபாரஸ்டர் மே மாதம் வரதா சொல்லியிருக்காங்க, எஸ்ஐ வந்து ஜூன் மாதம் வரதா சொல்லியிருக்காங்க, பிசி வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ளார கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐசன் ஜெயிலர் டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக சேர்ந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ இந்த வருஷம் வரப்போகிறதா சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் திடீர்னு புக் எடுத்து அறக்க பறக்க படிக்கிறத விட முன்னாடியே திட்டமிட்டு படிக்க தொடங்கிடுங்க. இப்போவே படிச்சிங்கன்னா ரிலாக்ஸாக படிக்கலாம், வாரத்துக்கு 2 டெஸ்ட்டு ரிலாக்ஸாக ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து திடீர்னு வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 50 டெஸ்ட்டு, எத்தனை டெஸ்ட்டு, 50 டெஸ்ட்டு, 7000 கொஸ்டின் பைலிங்கில் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டு 80 நாள் தான் டைம் இருக்கும். எத்தனை நாள் இருக்கும்? 80 நாள் தான் டைம் இருக்கும். இதில் எப்படி 50 டெஸ்ட்டு நீங்கள் போடுவீங்க? சொல்லது புரியுதா இல்லையா? நோட்டிஃபிகேஷன் விட்டால் 80 நாளில் ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் தான் விடணும், அதில் உட்காந்து புதுசாலாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் முன்னாடியே திட்டமிட்டு படிக்க தொடங்கிடுங்க. உங்களுக்கான இலக்கை மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் இந்த நோக்கி தான் போக போகிறேன். வால்வா சாவா பார்த்துலாம் ஒரு கையை, ஓகேவா? நான் ஃபுல் டைம் வந்து படிக்கிறேன், இல்லை என்னால் வந்து ஃபேமிலி பார்த்துக்கணும் அப்படின்னா நான் பார்ட் டைமாக படிக்கிறேன். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது. ஸோ இப்படிலாம் ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. மாடலுக்கு ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் குரூப்பில் பார்த்துருப்பீங்க, போகும்போது ஃபஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரோட கேட்டீங்கன்னா கூட பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க, அதை பாருங்கள், டெஸ்ட் எழுதுங்க. உங்களுக்கான கிளாஸஸ் இப்படி தான் இருக்கும், டெஸ்ட் பேட்ச் இப்படி தான் இருக்குங்கிறத ஒரு சாம்பிள் நாங்கள் காமிச்சிட்டோம், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு இனி வரக்கூடிய 6 மாத காலங்களில் உங்களுக்கான சிலபஸை ஃபுல்லாக நடத்தி ஒன் ஆன் ஒன் செஷன் மாரி பக்கத்தை உட்கார வச்சு உங்களுக்கான ஃபுல்லாக எல்லா டவுட்டையும் சொல்லிக் கொடுத்து மோல்ட் பண்ணுறது எங்களுடைய ஒரு ஐடியாவாக இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு என்னென்னு சொல்லுங்கள். இதான் நமக்கான ஒரு செஷனாக நம்ம இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம், சரிங்களா? இதில் இந்த 2 செஷனாக நம்ம பிரித்து பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்றைக்கி நம்ம நடத்தினதில் இந்த ஓரியன்டேஷன் இந்த ப்ரோக்ராம்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தோம், ரெண்டாவது இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்து டெமோ கிளாஸாக பார்த்தோம். இது ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஏதாவது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், பேசிக்கலாம், இல்லைனா முடிச்சுக்கலாம். வேறு ஏதாவது இந்த கிளாஸை பற்றியோ, டெஸ்ட்டை பற்றியோ, இந்த இந்த பேட்சை பற்றியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, மொபைல் ஆப்பு இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப்லைன் வந்தாலுமே ஆன்லைனில் நீங்கள் ஆக்சஸ் வாங்கிக்கலாம். ஆக்சஸ் வாங்கிட்டீங்கன்னா திடீர்னு நீங்கள் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ஊருக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு நாள் வர முடியலன்னா அதை எதில் பார்த்துக்கலாம், ஆன்லைனில் கிளாஸ் பார்த்துக்கலாம். ரெக்கார்டாக இருக்கும், எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம், ஆன்லைன் கூட ஆக்சஸ் வாங்கிக்கலாம். நான் திடீர்னு ஒரு வாரம் ஊருக்கு போகிறனாலும் ஃபோனில் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் எழுதிக்கலாம். அப்புறம் திரும்ப வந்து இங்கே கொஸ்டின் வாங்கிக்கலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் ஆக்சஸ் நாங்கள் கொடுக்குறோம், அது நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. ஏஜ் வந்து பார்த்தோன்னா மேட்ரே இல்லை, வயசு அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும். நீ அதேமாதிரி 10th 12th எங்கேயும் நல்லா படிச்சிருப்ப, நீ டாப் ரேங்க் வாங்கியிருப்ப, அதெல்லாம் தனி, அதெல்லாம் கடந்த காலம். இப்போ அட் ப்ரெசண்டில் ஐபிஎல்லில் இப்போ யார் ஃபார்மில் இருக்கா? ஐபிஎல் மேட்ச் பார்க்குறீங்களா இல்லையா? இப்போ ஃபார்மில் இருக்கவன் புதுசு புதுசாக வந்து அடிக்கிறானோ, எவன் பேர்னே தெரிய மாட்டேது, புரியுதா இல்லையா? பழைய ஆளெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் எடுத்தவங்களாம் வந்து பார்த்தா பேபேன்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ ஃபார்ம் சரியா, இப்போ யார் வந்து ரீசெண்டாக ஃபார்மில் யார் இருக்கா? அப்போ இப்போ 6 மாத காலங்களில் யார் நல்லா படிக்க போகிறீங்க, யார் திட்டமிட்டு ஒரு கடுமையாக ஒரு நேர்த்தியாக யார் உழைப்பு கொடுக்க போகிறீங்க, அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு. ஓகேவா? போட்டிகள் அதிகமாக இருக்குது, வேக்கன்சி கம்மியாக வருது, ஷார்ட் டைம் பீரியடில் வேலைக்கு போகணும். நாமளும் படிக்கிறோம், வருஷ கணக்கில் படிக்கிறது நல்லா இருக்காது. அப்போ ஷார்ட் டைம் பீரியடில் வேலைக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டு சரியான இடத்துலேருந்து கிடைக்கணும். உங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம், நான் இருக்கேன். ஓகே, நீங்கள் எதாக இருந்தாலும் எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட தாராளமாக கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் இருக்கீங்களா? இம்பாக்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களா? அதில் கழிவு கரணன்னு ஒரு நம்பர் இருக்கும், அடிக்கடி மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதாக இருந்தாலும் கால் பண்ணலாம், ஆஃபீஸ் நம்பரும் கால் பண்ணலாம், இதை ஏதாவது ஒன்று எனக்கு செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறது, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் இதை எந்த அளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? ஸோ அதே மாதிரி நாங்கள் அட்மிஷனும் ஸோ லிமிட்டாக தான் போடுவோம். இப்போ நீங்கள் வந்து செலக்டடாக இருக்கிறதால என்ன பண்ணிடலாம், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு ஒவ்வொருத்தரும் கேட்கலாம், சரியா? மோல்ட் பண்ணலாம், செப்பரேட்டாக கவனிக்கலாம், ஒன்னான ஒன் செஷன் எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இம்பாக்டில் கிடைக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நான். ஓகேவா? ஓகே, ஏதோ டவுட்டில் இல்லை? வீக்கெண்டு வரீங்களா? ஓகே 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 இல்லை, பேசிக்கிலேருந்தே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கப்பா, ரொம்ப பேசிக்கிலேருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு, ஸ்லிப் டெஸ்ட்லாம் வைப்பாங்க, அதில் சின்ன சின்ன டெஸ்ட்டை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறது கிளாஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க, பொறுமையாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் எப்போ வேணாலும் ஃபேக்கல்ட்டிகிட்ட வந்து என்ன பண்ணுங்க, டவுட் கேட்டுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் சண்டே மட்டும் தான் வரீங்கன்னா மீதி கிளாஸ் எல்லாமே ஆன்லைனில் பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை போகும்போது வீட்டுக்கு வாங்கிட்டே போயிடலாம், சரியா? சண்டே ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வாரத்துக்கு 2 டெஸ்ட்டு கொஸ்டின் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வந்து நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கீங்க, சரியா? நீங்கள் வந்து ஒர்க்கிங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வீட்டில் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு மேக்ஸ் சைக்காலஜிக்கு தான் அதிகம் வந்து இம்பார்ட்டன் கொடுத்து நடத்தும் நம்ம, சரியா? அதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்கா? மேக்ஸ் சைக்காலஜி ஃபுல்லாகவே நம்ம இது பண்ணிவிடுவோம், அதெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்கிலேருந்து எவ்வளோ பொறுமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுத்து அதை ஃபுல்லாகவே மோல்ட் பண்ணுறது எங்களுடைய ஒரு ஒர்க்காக இருக்கும். ஆமாம், நம்மளுடைய டெஸ்ட் ஷெடியூல் பார்த்துருக்கீங்களா? எஸ்ஐ ஷெடியூல் குரூப்பில் போட்டிருக்கேன், அதனுடைய முதல் 15 பக்கம் உங்களுக்கு ஜெராக்ஸ் வந்திருக்கும். கேப்டன்னு சொல்லி ஒரு பேஜ் வந்துருக்கு பாருங்கள், கேப்டன், சரிங்களா? ஒரு ஜெராக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்ஐ ஷெடியூலில் பாருங்கள் என்னென்ன பாடம் படிக்கணுமோ அதை எல்லாத்தையும் கொடுத்துருப்போம் நம்ம. இது அந்த ஷெடியூலோடைய முதல் 15 பக்கம் தான் இது, சரியா? நீங்கள் குரூப்பில் இருந்தீங்கன்னா கேப்டன் சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கும், எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச். இப்போ போகும்போது கூட உங்களை தான் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில். டெஸ்ட் ஷெடியூலில் என்ன பாடம் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் படிக்க தேவையில்லை. 6th to 12th வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணி ஆகணுங்க, ஆனால் எல்லாத்தையும் படிக்கக்கூடாது. இதை இதை தான் படிக்கணும், இந்தந்த பாடத்தான் படிக்கணும்னு சொல்லி சிலபஸ் வாரியாக தனித்தனியாக பிரித்து டீகோட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நாங்கள் கொடுத்துருக்க பாடத்தை மட்டும் படித்தா போதும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு நாங்களே நோட்ஸ் கொடுத்துருவோம், மந்த்லி நோட்ஸு PDF அனுப்பிவிட்ருவோம், அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு அதை மட்டும் படித்தா போதும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை நீங்கள் படிக்கணும், நாங்கள் நடத்துகிற கிளாஸ் ஒர்க்ஸ் நீங்கள் நம்ம ஃபுல்லாக எழுதி போட்டோமா இல்லையா, இந்த மாதிரி அதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியாக ஒரு நோட்டை போட்டு எழுதணும், அப்பப்போ படிச்சிடணும். ஏன் நாங்கள் கொடுக்குற டெஸ்ட்டு, நாங்கள் கொடுக்குற கிளாஸ் ஒர்க்ஸு, ப்ளஸ்ஸு வந்து ஸ்கூல் புக்கு,
ப்ளஸ்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 4 ப்ளஸ்ஸு 5 வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து என்னது சிலபஸ், ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மூணாவது கிளாஸ் நோட்ஸு, இம்பாக்டோட கிளாஸ் நோட்ஸு, நாலாவது கிளாஸ் டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட் இருக்குல்ல டூஸு, எவரி வெனஸ்டே எவரி சண்டே டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு. ஸ்கூல் புக்கில் என்னென்ன படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்களே அந்த டெஸ்ட் கொடுத்துருவோம். இதுதான் வெற்றிக்கான மந்திரமே, பஞ்சதந்திரம். சரிங்களா? சிலபஸை தெளிவாக புரிஞ்சுருக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அடிக்கடி எடுத்து பார்க்கணும். எப்படி கேட்டிருக்கான், இனிமேல் எப்படி கேட்க போகிறோம், இது எல்லாமே கிளாஸில் நாங்களே அந்தந்த சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி கொடுத்துருவாங்க. கிளாஸ் ஒர்க்ஸ் இப்போ நான் அன்றைக்கி நடத்தினால இதேமாரி நோட் எடுத்து எடுத்து என்ன பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது கிளாஸ் டெஸ்ட்டு, எவரி வெனஸ்டே எவரி சண்டே வந்து டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். 140 கொஸ்டின், ஈச் டெஸ்ட்டு 140 கொஸ்டின்ஸு, பைலிங்குவலில் இருக்கும், ஸ்டாண்டர்டாகவே இருக்கும். ஸ்கூல் புக்கு, இதை தாண்டி மார்க்கெட்டில் அந்த கைடு வாங்குறேன் அந்த கைடு வாங்குறேன்னு சொல்லி வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்பி வந்துட்டேன்னா நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணால் போதும். முழுமையாக சொல்கிறத ஃபாலோ பண்ணும், படிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எனி டைம் இங்கே வந்து ஸ்டடி ஹாலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா ஸ்டடி ஹால் இங்கே இருக்குது, எப்போ வேணாலும் வரலாம். எனக்கு ஆஃபீஸ் வந்து ஹாஃப் டே தான் இருக்குது, ஹாஃப் டே இல்லை நான் வந்து ரூமில் இருந்தால் படிக்க முடியல, வந்துரு கிளம்பி வந்துரு. காலையில் 9:30 மணிலேருந்து ஈவினிங் 7:30 மணி வரைக்கும் ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்கும். எத்தனை மணி? 7:30 மணி வரைக்கும் ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்கும். ஃபுல் டைம் இங்கேயே வந்து உட்காந்து படிக்கலாம், ஆஃபீஸ் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்டடி ஹால் இருக்குது சார், கிளாஸ் ரூம் இருக்குது, ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி இங்கே இருப்பாங்க. மேக்ஸ் திடீர்னு வரலன்னா ஏஞ்சி போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸ் எக்ஸிட்டுட்டேன் சார் எனக்கு இந்த கான்செப்ட் புரியலன்னா உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதை விட உங்களுக்கு என்ன அங்கே அட்மாஸ்பியர் தேவை? படிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு வேணும், கடுமையாக உழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் போதும். இங்கே ஃபுல் டைமாக வா, 6 உன்னை நீ அர்ப்பணிச்சிக்கு, முழுமையாக உன்னை வந்து படிக்கிறதுல செலுத்திக்கு, நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம், அவ்வளோதான். இவ்வளோதான். ஆமாம் ஆமாம், அதாவது ஜூனா, ஜூன் மந்த் நோட்டிஃபிகேஷனு. ஜூனில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், செப்டம்பர் எண்டில் சரிங்களா அப்படி வரலாம், எக்ஸாம் வரலாம். ஓகேங்களா? அதுக்கப்பட்சம் செப்டம்பர் எண்டுலேயோ செப்டம்பர் மாதமாக உங்களுக்கு எக்ஸாம் வரலாம். அப்போ அதுக்குள்ளார உங்களுக்கு சிலபஸ்லாம் முடித்து அதிகமாக டெஸ்ட்டு வச்சு இங்கே டவுட்லாம் சொல்லிக் கொடுத்து இது பண்ணுவாங்க. பேட்சோட அல்டிமேட் எய்ம் என்னாவோ எல்லாத்தையும் முடிப்போம் சிலபஸை, முக்கியமாக மேக்ஸ், சைக்காலஜி. தமிழ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் தமிழ் உங்களுக்கு நடத்தி முடிச்சுருவோம். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லாம் இருக்குல்ல, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது. அது இல்லாமல் உங்கள் சைக்காலஜியில் 10 கொஸ்டின் தமிழ் வேறு வருது, சரியா? ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அந்த கொஸ்டின் ஸ்ப்ளிட் அவுட் எல்லாமே போட்டிருப்போம், அதை எடுத்து பார்த்தீங்களா? கேப்டனுங்கிற ஒரு PDFல வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி டீம்பி எஸ்ஐயில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க இப்படிங்கிறத எல்லாமே ஃபுல்லாக ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிருப்போம். எந்தெந்த ஏரியாவிலிருந்து கேட்டாங்கங்கிற அளவுக்கு ஃபுல்லாகவே நுணுக்கமாக அதில் ஃபுல்லாக நடத்திருப்போம். அது எல்லாமே என்னென்னா இதெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும், ஆனால் நாங்களே தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவோம், தான் வச்சுக்க அப்படின்னு. அதை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க போகிறீங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேக்ரவுண்டு ஒர்க் இருக்குதுன்னு உங்களுக்கு புரியாது. அப்போ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தேடுற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்றோம், அதை நீங்கள் எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். டைம் வேஸ்ட் ஆகாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 50 டெஸ்ட்டு, 7000 கொஸ்டின். அதில் சயின்ஸு, சைக்காலஜி, மேக்ஸுக்கெல்லாம் அதிகம் இம்பார்ட்டன் கொடுத்துருப்போம். இதெல்லாமே ரெண்டாவது பக்கத்துலேயே இருக்கும், எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கொஸ்டின்ஸு. ஸோ இதை ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% வெற்றி. ரெகுலேஷன் இருக்கணுங்க, ரெகுலேஷன் இருக்கணும். தொடர்ச்சியாக படிக்கணும், தொடர்ச்சியாக டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும், தொடர்ச்சியாக டவுட்னா கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது, சரியா? இன்றைக்கி வந்து படிக்கிறோன்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டு டைவெர்ட் ஆகிறவங்க தான் பாதி பேர் இருக்காங்க. சரியான நேர்த்தியான உழைப்பு கொடுக்குறதுல பாதி பேர், சில பேர் உழைப்பு கொடுக்குறது தயாராக இருந்தாலுமே சரியாக கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டேங்கிறாங்க. தப்பு தப்பாக கைட் பண்ணுறது இல்லை வந்து சரியாக ஏதோ ஏழோ தான கைட் பண்ணுறது அப்படி இருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் படிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் தாராளமாக நீங்கள் அகாடமியை யூஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். சரியா? வேற டவுட் இருக்கா? ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண வரைக்கும் இது பண்ணிக்கலாம்.
இல்லை அதை மாதிரி இங்கே இல்லை. அந்த மாதிரி இருக்குன்னா டிஎன்பிசிக்கு இருக்குன்னு எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் டேரக்டரை பேசிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்ஐ பேக்கேஜுங்கிறது இப்போ வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம், அதில் வந்து சில ஃபீஸ் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. சரியா, டெஸ்ட் இருக்குது, 28ஆம் தேதி ஒரு டெஸ்ட் இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், அது எழுதுனீங்கன்னா இருக்கிற ஃபீஸில் இது வந்து காம்போ இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா இது இந்த பேட்சுங்கிறது எஸ்ஐ, ஐசன் ஜெயிலரு, பிசி, அப்புறம் என்னது ஃபாரஸ்டர், இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பேட்ச். இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பேட்சில் இது கண்டினியூ பண்ணிக்கலாம். எஸ்ஐ எக்ஸாம் தான் இப்போ அடுத்து 4 மாதம் வரப்போகுது, அடுத்து பிசி எப்போ வரப்போகுது சொல்கிறது புரியுதா இல்லையா, அடுத்து ஏஜி எப்போ வரப்போகுது, அப்போ அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பேட்சை யூஸ் பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துடும், சரிங்களா. சிலபஸை நாங்கள் 6 மாதம் முடிச்சு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் இங்கே டெஸ்ட் எழுதுறது, இங்கே வந்து ஏதாவது டவுட் கேட்டுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டாங்கிற நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஆமாம், இந்த ஒரு பேட்சுங்கிறது அந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே, நீங்கள் வெறும் எஸ்ஐயில் மட்டும் இல்லை, எஸ்ஐக்கு ஜாயின் பண்ணாலுமே நீங்கள் எதுக்கு எல்லாத்துக்குமே தகுதி உடையவர்கள் தான், மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே தகுதி தான், அந்த பேட்ச் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்ல வரேன் நான். ஓகேவா, வேறு டவுட் இருக்கா? ஓகே, உங்களுக்கு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே கூட வீடியோ போட சொல்லிடுறேன் நான், நீங்கள் இது பண்ணிக்கிங்க. இது வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸ், சரிங்களா. இதேமாரி தான் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. இது உங்களுக்கு புரியுதா? ஓகே, இதேமாரி தான் உங்களுக்கு மேக்ஸ் இன்னும் நல்லாவே கிளியராக இருக்கும். இல்லை புரியுது புரியுது எங்களுக்கு. நாங்கள் வந்து அதாவது சாட்டர்டே சண்டேங்கும் போது நாங்கள் வந்து கோர் சப்ஜெக்ட் தான் எடுப்போம் நாங்கள். ஆல்ரெடி எங்களுடைய பிளானும் அப்படி தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சயின்ஸு, மேக்ஸு, சைக்காலஜி, இங்கிலீஷ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியா, ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஏரியாவை தான் நாங்கள் இது பண்ணுவோம். சாட்டர்டே சண்டே ஃபுல் டேங்கிறதால ஃபேக்கல்ட்டி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எடுப்பாங்க, அந்த ஏரியாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்கள் மற்ற இப்போ நீங்கள் சண்டே சாட்டர்டே வர முடியலன்னா நீங்கள் சாட்டர்டே ஃபுல் டே கிளாஸ் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் சண்டே வந்து நாங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்காக நாங்கள் வந்து சைக்காலஜியோ இங்கிலீஷோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் போட்டுக்கிறோம், சரிங்களா. எப்படியா இருந்தாலும் நாங்கள் சிலபஸ் முடிக்க தான் போகிறோம், அதை நாங்கள் மண்டேயில் முடித்தா என்ன இல்லை சண்டேயில் முடித்தா என்ன ஏதோ நாள் முடிக்க போகிறோம், அது உங்களுக்கு கன்வீனியன்டான டைமில் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வேறு டவுட் இருக்கா? ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகே.